மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலக செய்வோம். அன்பிற்குரிய பெரியவர்கள், என் மனைவியை விட நான் அதிகம் காதலிக்கிற என் தோழன் ஸ்டாலின் விட கொஞ்சம் அன்பு அதிகமாகிற பொழுது இருவிகுதி மறைந்து இன்விகுதி வந்துவிடும். என் தோழன் பொறுத்து கொள்வான். தேவவிரதன் என்கிற பீஷ்மர் சந்தனுவுக்கும் கங்கைக்கும் எட்டாவது மகனாகத்தான் பிறந்தார். அந்த தேவவிரதன் என்கிற பீஷ்மர் எட்டாவதாக பிறந்தான் என்றால் அந்த பாரதத்தை நடக்க வைப்பதற்காக வந்தானே இறைவன் பரந்தாமன் கண்ணன், அவனும் எட்டாவதாக பிறந்தவன்தான். இந்த நாட்டிலே எட்டாவதாக பிறந்த பல பேர் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார். கவியரசு கண்ணதாசன் எட்டாவதாக பிறந்தவர், நானும் எட்டாவதாக பிறந்தவன். எல்லாம் மகிழ்ச்சியாக கேட்கிறீர்கள், என்ன செய்வது, சகுனியும் எட்டாவதாகத்தான் பிறந்த. அதனாலே தான் ஆங்கிலத்தில் எண் ஜோதிடம் பார்ப்பவர்கள் எட்டாம் நம்பரை சனியின் நம்பர் என்று சொல்வார்கள். எட்டாத பதவிகளை எட்டிவிட்ட பல பேர் சகுனிகளாக மாறியதை தமிழகம் சந்தித்தது. எனக்கும் இவருக்கு இருக்கிற உறவு என்னென்னா, தொலைபேசியில் கூட்டு தலைப்பு கேட்பார், நான் பாட்டு சொல்லிடுவேன், சிந்திப்போம் அப்படின்றேன். இன்றைக்கு மதியம் சொல்லுகிறாரு, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஐயா தயார் பண்ணியிருக்கவே மாட்டார். மேடைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே என்கிட்ட இதாக கேட் அவர் பாடு சொல்லுவார், நிறைய விஷயம் வரும்னார். மக்கள் சிந்தனை பேரவைன்னா என்னன்னு அவர் சொன்னார், நான் வேறு மாதிரி பார்க்குறத. மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள், மக்களை என்ன சிந்திக்க வைக்க வேண்டும், மக்களுக்கு என்ன சிந்தனை தேவை என்பதையெல்லாம் உணர்த்துவதற்குத்தான் இந்த பேரவையிலே, இந்த பேரவையை ஈரோட்டில் இவர்கள் துவங்கி நடத்துகிறார். புத்தக கண்காட்சி இப்படி நடத்துகிறவங்களை நான் அங்கேயும் பார்த்ததே இல்லை. எல்லா ஊர்களையும் தேரோட்டம் நடக்குது, சில ஊர்களில் தேரோட்டம் நடத்துறதுல கூட ஜாதி வந்துடுது. அந்த ஜாதிக்காரன் இழுத்தான்னா நான் இழுக்க மாட்டேன். ஆனால் 63 நாயன்மார்கள்னு பெரிய புராணம் எழுதி வச்சிருக்கேன்னா, அதில் எல்லா ஜாதிக்காரனும் சிவபெருமானுக்கு நெருக்கமாக இருந்திருக்கான். அதனால தான் பாரதி சொன்னான், நந்தனார் ஒருத்தன் தாண்டா அந்தனம் நான் பாரதி. என்னது? ஆனால் அவனை ஒரு ஜாதி சொல்லி தள்ளி வச்சிருந்தாங்க. அவனை தள்ளி வைத்திருந்த இனத்தில் பிறந்த பாரதி சொன்னான், அவன் ஒருவனே அந்தனன். எதுக்குன்னு கேட்டால் பாரதி சொன்னான், மற்றவெல்லாம் சிவபெருமான் பக்கத்தில் நின்று பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனால் இவன் தள்ளி நின்னா இவனுக்காக தன்னுடைய வாகனமான நந்தியையே தள்ளிப்போன்னு சிவபெருமான் சொன்னான்னா இவன் தானடா பெரிய ஆளுமாப்பா. நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. நமக்கு தேசத்தந்தை ஒருவர் இருந்தார், ஒத்த வேட்டியோட இல்லையா. இங்கிலாந்துக்கு போகிறார், இங்கிலாந்து மன்னரை சந்திக்க போகிறார். இங்கிலாந்து மன்னரை சந்திக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஆடை அலங்காரம்லாம் பண்ணால் தான் அனுமதிப்பான். நம்ம கேளுடு போய் சொல்லுது, நான் இந்திய மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், அவர்களிலே பல பேருக்கு இந்த ஒற்றை ஆடை கூட இல்லை என்பது உங்கள் மன்னருக்கு தெரிய வேண்டுமென்றால் நான் ஒற்றை ஆடையோடு தான் அவரை சந்திப்பேன். மன்னர் சந்திக்கிறாரா இல்லையா கேட்டு சொல். இதுக்கு பேர் தான் ஆண்மைங்கிறது. அண்ணா, நம்ம தமிழ்நாட்டு தலைவன் பூரா ஆண்மையை பல ஊரில் நிரூபிச்சிருக்கான்னு இப்போ தெரியுது. இது வேற ஆண்மை. இது அதனால தான் பழனியில் டாக்டர் சிட்டுக்குருவியெல்லாம் கொண்டுகிட்டே இருக்கார். ஆண்மை என்பது ஆளுமை பண்பு. ஆண்மை என்பது விரலிட்டி இல்லை, விரலிட்டி ஆண்மை. ஆளுமை பண்பு எவனிடம் இருக்கிறதோ அவன்தான் ஆண்மை
இங்கிலாந்தில் நின்று சொல்கிறார், மன்னர் பார்க்குறாரா இல்லையான்னு கேளுங்கிறார். முடியுமாப்போம், மன்னர் பார்க்குறேன்ட்டார். மன்னரை பார்த்துட்டு வெளியில் வர்றாரு. நிருபர்கள் போய் கேட்குறான், என்னங்க இத்தனை அடையோடு போய் மன்னரை பார்க்குறீங்க? அந்த கிழவன் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, உங்கள் மன்னன் தான் எனக்கும் சேர்த்து உடுத்தியிருக்கானேங்கிறார். இல்லை, அதுக்குள்ளே வேற ஒரு செய்தி வைக்கிறார் காந்தியடிகள், உன் மன்னன் உடுத்தியிருக்கிற ஆடை என் மண்ணிலே சுரண்டிய என் மக்களின் செல்வ வளத்தில் அல்லவா உன் மன்னன் ஆடை உடுத்தியிருக்கிறான், அரசாளுகிறான்கிறான். அவர் எப்படி ஆள்? காந்தியை மட்டும் நம்ம தலைவர்கள் பின்பற்றியிருந்தால் நாடு உருப்பிடாமல் போகுமா? உலகத்தில் எந்த நாட்டிலே விடுதலை போர் நடந்தாலும் அந்த விடுதலை போருக்கு தலைமை தாங்கிய தலைவன் தானே அந்த நாட்டின் முதல் அரசு தலைவனானான். மகாளி பராசக்தி கடைக்கன் வைத்தால் ஆகாவின் எழுந்தது வார் யுகப்புரட்சி கொடுங்கோலன் ஜாரன்னும் பேர் இசைந்த பாவி அலறி விழுந்தான் என்று பாடினானே பாரதி, மாவீரன் லெனின் ஓ மழகு. இதில் ஒரு பயம் இருக்குது, நீங்கள் வந்ததுனால மழை வந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா மழை வராத ஊருக்காரன் கூட்டு உதப்பான். என்ன பெருசாக இருக்குதா பூபதி? சரியாயிடுமா? சரி சரி, அதை கூட பாரதி சொல்லுவான். கண்ணன் வந்து உழவனாக, கண்ணனை உழவனாக பார்ப்பான், அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தாழாக பார்ப்பான். சில விஷயங்களெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. எங்கள் கிராமத்தில் எங்கள் உழவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வயதானவர் வருவார் காக்கைன்னு. என்ன காக்க, என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ மழை வரும்னு சொல்லுவார் அவர். மழை வருவதற்கான அறிகுறியே இருக்காது அந்த பெரியவர் சொல்லுவார், இப்போ மழை வரும் யாம்பார். சரியாக 10 நிமிஷம் மழை வந்துடும், அவரே சொல்வார், மழை வருகிற மாதிரி இருக்கும். அறுவடைக்கு போயிருப்போம் சின்ன பையன், அப்போ கேட்பேன், மழை வரும் போல இருக்கே, இது மழை வராதுங்கயா போயிரும்பார். அவரை பார்த்து கேட்பேன், இப்போ இப்போ நேரம் என்ன இருக்கும், 12 கால் பார், மணியை பார்த்தா 12 கால் இருக்கும். வெயிலை பார்த்து சொல்லுவார். இதை பாரதி எழுதுவான், அவன் ஆண்டையா அவனையும் கண்ணன் அடிமையாக வச்சு கண்ணன் சொல்லுவான், காற்று மழை குறி தப்பி சொன்னால் என்னை கட்டி வைத்து அடியாண்டேம். அவன் காற்றோ மழையோ குறியோ நான் தப்பி சொல்ல மாட்டேன். நம்ம அரசாங்கங்கள் போய் இப்போ மலையில் வாழ்கிற மக்களையெல்லாம் சீர்திருத்தோங்கிறான்ல, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அவனை மலைவாழ் மகனாக நீங்கள் வச்சுருந்தா தான் அவன் காட்டை நமக்கு சொல்லுவான். இருந்த இடத்துல நாங்கள் கூட நிற்கிறோம், எங்கள் ஒரு பாபநாசத்துக்கு மேலே போயிருக்கிறோம். அந்த மலை தோழர் என்ற டக்குன்னு சொல்கிறாரு, ஐயா புலி பக்கத்தில் வருதுங்கிறார். அந்த வாடையில் ஒரு பக்கம் போனால் சொல்கிறாரு, இங்கே யானை நடமாட்டம் இருக்கியாங்கிறார். அவருடைய இந்த மிருகங்களுடைய கழிவுகளை வச்சு இந்த மிருகத்தின் கழிவு அது வந்துட்டு போயிருக்குங்கிறார். அதை காலில் மிதித்து பார்க்குறார், சூடியா இப்போ தாயா? நம்ம இப்போ அவனையும் போய் நவீனப்படுத்துகிறோங்கிறோம். எது கொஞ்சம் சிந்திக்கணும், ஏன்னா காட்டை காப்பாற்றுறவன், காட்டை பற்றி தெரிஞ்சவன், காட்டு மிருகங்களை குறித்து தெரிந்தவன் அவன் என்பது நமக்கு தெரியணும். அப்போ அந்த தேசத்தந்தை காந்தி, மாவீரன் லெனின் ரஷ்யாவுக்கு தலைவராயிட்டார், மாசேத்துங்கும் லீ சோக்கின் சைனாவுக்கு தலைவராயிட்டாங்க, மார்ஷல் டிட்டோ அங்கே தலைவராயிட்டார், ஜார்ஜ் வாஷிங்டன் அங்கே தலைவராயிட்டாங்க. உலக அரசியல் வரலாற்றில் ஒரு நாட்டின் விடுதலை போருக்கு தலைமை தாங்கிய ஒரு தலைவன், அந்த நாட்டின் அரசு தலைவனாக வராத ஒரே தலைவர் தேசத்தந்தை காந்தியடிகள் தான். நான் அதுக்கு பாடுபடலைன்னாரு. அதை மட்டும் நம்ம தலைவனுக்கு பதவி ஆசை இல்லாமல் இருந்திருந்தானுங்கன்னு வைங்க, இத்தனை சிக்கல் நமக்கு கிடையவே கிடையாது. யார் கைதாகிறான், எப்போ கைதாகிறான்னே தெரியல. ஆனால் எதுக்கு கைதாகிறோன்னு அவனுக்கு தெரியுது. நமக்கு இந்தியாவிற்கு விடுதலை தந்துவிட்டு போகிற பொழுதே இந்தியாவை இரண்டாக துண்டாடி விட்டு அதன் விளைவாக இந்து முஸ்லீம் கலவரத்தை வெள்ளையர்கள் தூண்டுவிட நவகாளியிலே இரத்த களறி இந்த கிழவர் ஒத்த வேட்டியோடு அங்கே போயாச்சு நவகாளியை பார்க்க. நேரு சொல்கிறாரு, போக வேண்டாமேங்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுகிறார், அவரோட தகப்பன் எப்படி இங்கே இருக்க முடியும்? நவகாளிக்குள்ளே போகிறார். பின்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் போகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பின்னால் இராணுவம் போகுது. காந்தியடிகள் நின்றுட்டார், மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டார், இங்கே வா. என்ன எதுக்கு இராணுவம்னார். அவன் ரொம்ப புத்திசாலி, உங்கள் ஆட்சித்தலைவர் கிரிக்கெட் விளையாடல மாறி போயிட்டார். அவன் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப இங்கிலாந்தில் சுத்தமாக தோத்துட்டு தான் வருவான் போல இருக்கு. சரி, அது ரொம்ப கருக்கட்டும், அது ஒரு பெரிய அவன் வெள்ளக்காரன் விளையாட்டு, வெள்ளக்காரன்ட்டு தானே தோக்க முடியும். அது வெள்ளக்காரன் தான் நம்மகிட்ட விதைச்சிட்டு போனான் அந்த வினையை. ஹாக்கின்னு ஒரு நல்ல விளையாட்டு இருந்தது, அவன் போகும்போது இதையும் கொடுத்துட்டு போயிட்டான். எய்ட்ஸை கொடுத்த மாதிரி கிரிக்கெட்னு ஒன்று கொடுத்துட்டு, அதில் ஒன்றுமே புரியலையே. அதுலேயும் நம்ம சிந்திக்க மாட்டான். சௌரவ் கங்குலின்னு ஒரு பையன், அவன் தான் நிறைய வெற்றி அடைஞ்சு கொடுத்தான், அவன் தான் நல்லா விளையாடுவான், நாட்டுக்காக விளையாடுவான்.
ஆனா என்ன செஞ்சாலும் சச்சின் தான் செஞ்சாங்க. இந்த பில்லின் ஒருவேளை டோனி அவுட் இல்லைன்னு சொல்லிட்டானா, அது அது கூட சச்சின் தான் சொன்னாருங்க. சச்சின் ஏன் 10 ரன் அடிச்சார்னு கேட்டால் அவருக்கு அன்றைக்கு காய்ச்சல் அடித்ததுங்க. இந்த எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு பக்கம் வச்சுக்கோ. கேட்குறாரு கலெக்டர்கிட்ட, என்னடா மிலிட்ரி ராணுவம் எதுக்குங்கிறாரு. அவன் ரொம்ப புத்திசாலி, ஏன் பாதுகாப்புக்குன்னா. அப்போ காந்தி சொன்னார், உனக்கு எதுக்குடா பாதுகாப்புக்கு ராணுவம்னாரு, உன்னை நான் பாதுகாக்கணும் யாம்மா. என்னென்ன உன்னை நான் பாதுகாக்கலைன்னு வச்சுக்கா, என்ன இந்த ஊர் மக்கள் கொண்டுருவாய் அவனுக்கு ஒன்று ஆச்சுன்னா, உன்னை பாதுகாக்கத்தான் ராணுவம் கொண்டு வந்துருக்கு, நான் அது இது என்னையும் நான் பாதுகாத்துக்கணும்லண்ணா. ராணுவம் போனால் தான் உள்ளே போவேண்ணா அந்த கிழமை. ராணுவம் போயிடுச்சு முழுமையாக. ராணுவம் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியதுன்றதற்கு பிறகுதான் காந்தி உள்ளே போகிறார். ரத்தக்களறி. இப்போலாம் இருந்த இடத்துலேருந்தே தலைமை அறிக்கை விடுவான். கலவரத்தை நிறுத்துங்கள்ங்கிறான். எதுக்கு நான் போனால் என்ன தாண்டா முதல்ல கொல்லுவானுங்க, தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இது வந்து ஒத்த வேட்டையோட உள்ளே போகுது கிளறு இல்லையா. இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு காந்தியின் மீது இருக்கிறதே. பகத்சிங்கை தூக்கிலே ஏற்ற வேண்டும் என்று வெள்ளையர்கள் தீர்மானித்த பொழுது காந்தி அதை எதிர்க்கவில்லை, தடுக்கவில்லை என்று. அது ஒரு வரலாற்று பிழை இவர்கள் சொல்வது. ஏன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும் குண்டு வீசுறான், சைமன் எதிர்த்து வீசுறான், சைமன் அங்கே இருக்கிறான். ஆனால் காலி நாற்காலிகள் இருக்கிற பகுதியில் தான் வெடிகுண்டு வீசுறாங்க. நீதிமன்றத்தில் பகத்சிங் சொல்கிறாப்புல, இந்த வெடிகுண்டை சைமன் மீது எங்களால் வீசி இருக்க முடியும், ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் என் நாட்டின் தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களை எப்படி நான் கொல்ல முடியும். மத்தியலால் இருந்தார், எங்கள் ஜின்னா இருந்தார், எங்கள் யாரு பகத்சிங் சொல்கிறார். பகத்சிங் அப்பாவுக்கு என்ன சங்கடம், 21 வயசு பையில தூக்கில் போட போகிறான்னு. அவர் என்ன பண்ணிட்டார், அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டார், என் பையனை விட்டுருங்க. இந்த வரலாற்றை தப்பாக சொல்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெத்த தந்தைக்கு அவன் என்ன எழுதுனான் தெரியுமா, எனக்கு பூநூல் கல்யாணம் நடத்துகிற பொழுது எங்கள் தாத்தா இந்த பேரனை இந்த நாட்டிற்காக அர்ப்பணிச்சிட்டேன்னு சொன்னார், நீயும் சொன்னேன். அப்போ என்ன பண்ணுறப்பா நீ, இப்போ உங்கள் அப்பா சொல்லியும் மாத்திர நாட்டுக்கும் துரோகம் பண்ணுற, எனக்கும் எதிராக நீ எழுதுகிறாய், மன்னிப்பு கேட்டிருக்கிறாய், உன்னை என் தந்தை என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன், நீ உடனடியாக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேளுனா. நான் என்ன கேட்குறேன், பெத்த தந்தையே தனக்காக பேசுனா அவளை மன்னிப்பு கேளுங்கிறான், தேச தந்தையை ஒத்துக்குவானாவே. அது அந்த கிழடுக்கு தெரியாதா காந்திக்கு, அவர் வேற முனை இவன் வேற, இவன் தீவிரவாதி அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அவனும் போராடி என்ன தூக்கு மேடையில் தூக்கு தண்டனை மேல்முறையீடு பண்ணுறான், முன்ஜாமீன் கேட்கல, மேல்முறையீடு பண்ணுறான். என்னது அந்த மேல்முறையீட்டில் என்ன பண்ணுறான், இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு தந்திருக்கிற தூக்கு தண்டனையை உறுதி செய்யுங்கள் முதல், ஆனால் எங்களை கிரிமினல் குற்றவாளிகள் என்று தூக்களிக்காதீர்கள், இந்திய விடுதலைக்கு போடப்பட்ட விடுதலை போர் வீரர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவை தூக்கிலிடு என்று எழுது. கிளவாண்டுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கே ஜாமீன் கேட்கிறானே, அந்த பய தூக்கில போடுங்கிறான். சிறைச்சாலையில் இடப்போட்டு பார்ப்பாங்க, தோழர்னான்னு நிறைய செயலுக்கு போனவங்க தெரியும், இடப்போட்டு பார்ப்பாங்க. அது வெள்ளக்காரங்காலத்திலே உண்டு, இப்போ உண்டுன்னு வைங்களேன், மரண தண்டனை கைதிகளை இட போட்டால் இடம் குறையும், அவனுக்கு நோய் வந்துடும், பயப்படுவான். பகத்சிங்கை வெள்ளைக்காரன் இட போடுறான், இட கூடுது. அந்த ஜெயிலர் போய் கேட்குறான், என்னடா உனக்கு மட்டும் இட கூடுதுன்னா, என் தாய் திரு மண்ணிற்காக மரணமடைய போகிறேன் என்கிற மகிழ்ச்சியில் என் உடல் எடை கூடுகிறது. தூக்கு மேடையில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க, கருப்பு முகமுடி போட, அது இந்த பயத்துக்காக போடுவான், முகமுடி இடறான்ட்டான். அவன் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, தூக்கு மேடைக்கு போகிறவரை படிச்சுக்கிட்டு இருந்தான், புத்தகமாக போயிட்டே இருக்குமா. ராஜகுரு கேட்பானா, எதுக்குடா இதுவரை படிக்கிறேன்னு, ஏய் மரணமடைகிற பொழுது நம் முட்டாளாக மரணமடைய வேண்டும் என்று கருதுகிறாயா. புத்தக கண்காட்சி அதனால் சொல்கிறேன், மகாத்மா காந்தி அந்த சங்கலான என்ன பண்ணார், ஒரு சின்ன ஆப்ரேஷன், மயக்க மருந்து கொடுக்குறான்னு இருக்காங்க, வேண்டான்னு கீதையை எடுத்து வச்சுக்கிட்டாரான். நான் படிக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆப்ரேஷன் பண்ணிட்டார், படித்தா அப்படி படிக்கணும், அறுவை சிகிச்சை முடிஞ்சக்கப்புறம் மருத்துவர்கள் சொல்லிக்கான் முடிஞ்சிட்டு இருந்தானோ, சரிப்பான் ஆழ்ந்து இந்த கருப்பு மோமடி எடுத்த உடனே அந்த வெள்ள நீதிபதி தூக்கு தண்டனை நிறைவேற்ற நிற்கிறான், அவனை பார்த்து சொல்லுங்க, ஐ திங்க் தட் யூ ஆர் த லக்கிஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுங்க,
நீதிபதியே நீ தான் உலகத்திலேயே அதிர்ஷ்டம் செய்த வெள்ளைக்காரன்கிறான் பகத்சிங். அவனுக்கு ஒன்று உள்ளபடியே பார்க்குறான். ஒரு தாய் நாட்டு மன்னருக்காக 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் ஒருவன் தூக்கு மேடையிலே முகமூடி கூட இல்லாமல் அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டு கழுத்தில் ஏற்றிக்கொண்டு உயிர் துறந்த வீரனை பார்க்கிற வாய்ப்பு உனக்கு மட்டும்தானடா இருக்கிறது. அந்த கிழடு ரத்த வெள்ளத்துக்குள்ள தனியாக போகுது. இவன் தூக்கு மேடையில் அவ்வளோ தைரியமாக நிற்கான். அவங்க ரெண்டு பேர் தானே அஞ்சானஞ்சன்னு சொல்லணும். அஞ்சானஞ்சன்னா யாரு? இவங்க ரெண்டு பேரும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிடுங்க, தோழருக்கு தெரியும் நானும் என் ஓட்டுநர் மட்டும்தான் தமிழ்நாடு பூரா பயணம் பண்ணுறோம். நான் அஞ்சானஞ்சேன் இறங்கும் போதே 200 ரூபாயா சுற்றி நிற்கான் அவன் அஞ்சானஞ்சேங்கானே, எனக்கு புரியலையே. இது என்ன நாடு இது? சிந்திச்சோமா? இதை தேர்தல் அதிகாரிகளாக இருப்பவர்கள் தங்களை சரிப்படுத்தி கொண்டதுனாலே தானே ஒரு தேர்தலை சிறப்புற நடத்தி தருகிறார்கள். படித்தவன் ஒழுங்கமாக இருக்கணும், நம்ம சிந்திக்கணும். படித்தவன் சூதும் பாவம் பண்ணால் போவான் போவான் ஐயோன்னு போவாங்கிறான் பாரதி. படித்தவன் பண்ணக்கூடாது, பண்ணலாமா? நிறைய பேர் இப்போ தூங்கலை தமிழ்நாட்டில், நிறைய பேர் தூங்க மாட்டேங்கிறான். ஆமாம், பூட்ஸ் சத்தமாக கேட்குங்கிறான். ஆனால் பண்டித நேரு வீட்டிலே பூட்ஸ் காலடி ஓசை கேட்டது. நேரு ஆனந்த பவன மாளிகையும் தீன்மூர்த்தி பவனமும் இன்றைக்கி விலை சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இருக்கும் இல்லையா தோழர்? நாட்டுக்கு கொடுத்தவன் 12 வருஷம் ஜெயிலில் இருந்தாயா, பாட்டே போடலையே. 12 வருஷம் போனோம்ல, 12 வருஷம் சிறையினிலே பண்டித நேரு இருந்தாரே பாடியிருக்கான்ல. ஆனா எல்லாம் புரியுது. பன்னெண்டு வருஷம் அப்ப எப்படி அழகான இளம் மனைவி கமலாவை விட்டு விட்டு 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு நேரு வீட்டுக்கு வர்றார். கமலா நேரு வந்து உட்கார்றாரு, தேநீர் தயாரிச்சுட்டு வருது, அதுக்குள்ளே பூட் சத்தம் கேட்குது, வெள்ளை அதிகாரிகள் வர்றாங்க, என்னென்ன அனதர் அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் யூ மிஸ்டர் நேருங்கிறான். எழுந்துச்சு அவர் பாட்டு போகிறார். கமலா போய் சொல்லுது, ரொம்ப நாளைக்கு ஒரு டீயாவது குடிங்களாங்குது. இல்லை வேண்டாம் கமலா, டீ தானாங்குது. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இந்த டீயை குடிச்சு நான் ஜெயிலுக்கு போனேன்னு வச்சுக்க கமலா, உன் நினைவிலே இருப்பேன். என் நாட்டு மக்களுக்காக சிறைச்சாலைக்கு போகிற நான் உன் நினைவிலே போனால் அது மரியாதையாக இருக்குமா கமலா? டீ வேணும். திரும்ப போனால் 2.5 வருஷம். எத்தனை வருஷம்? இப்போ 10 நாள் இருந்தால் எல்லா கட்சியிலையும் சான்றிதழ் கொடுக்குறாங்க ஜெயிலுக்கு போனது. சிறை சென்று மீண்ட மாவீரர் எங்கே போயிட்டு வந்துட்டாவே? இப்போ என்ன சிறை சென்று மீண்ட சிம்மல்வே? 12 வருஷம் இருந்தாலும் அவன் நேரு, அவங்க தகப்பன் பண்டித மோதிலால் நேரு அந்த காலத்தில் 1 மணி நேரத்துக்கு 50,000 ரூபா வாங்குகிற வழக்கறிஞர். ஆனந்தபுரம் மாளிகை தரையில் படுத்து கிடக்கிறார் மோதிலால். மகனால் தானே அவர் விடுதலை போராட்டத்துக்குள்ளே வந்தார். வேலைக்காரங்க போய், ஐயா தரையில் படுத்திருக்கீங்களா, என் பிள்ளை ஜெயிலில் இப்படித்தானே படுத்திருப்பாங்கிறார். ஒத்த பிள்ளை இல்லையா? நேருவுக்கும் பேரம் இருந்தானே, இந்திரா காந்திக்கு குழந்தை பிறகுது, ராஜீவ்னு பேர் விடுது அந்த அம்மா. சிறையிலிருந்து மகளுக்கு கடிதம் எழுதுகிறாரு, ராஜீவ் என்றால் கமலம் என்ற அர்த்தம், உனக்கு உன் அன்னையின் மீது அதிகப்பற்று, அதனாலே தான் அவள் பெயரை விட்டிருக்கிறாய். சரி பிரியா, பிரியதர்சினி, அவன் நம் குடும்ப நிறத்திலே இருக்கிறானான்னு கேட்கிறார். காஷ்மீரத்து குங்குப்பூமா அப்படிலாம் கேட்டு எழுதுறாரு. முதல் பேரன் இந்திரா காந்திக்கு அலகாபாத்துக்கு ஒரு தகவல் வருது, அலகாபாத் ஜெயிலுக்கு கோவித வல்லப பந்தையும் நேருவையும் கொண்டு வர்றாங்க. யாரு? வெள்ளை அதிகாரிகள். இன்றைக்கு அநேமா இன்றைக்கி சாயங்காலம் வந்துடுவாங்கன்னு இந்திரா காந்தி என்ன பண்ணுது, ராஜீவ் காந்தி சின்ன குழந்தைய கையில் தூக்கிட்டு எந்த வழியாக போலீஸ் வேலை தன்னுடைய தந்தையை கொண்டு வருவாங்களோ அந்த ரோட்டில் போய் நிற்குது தயாராக. 6:30 7 மணி இருட்டுற நேரம் வருதா, திருவிளக்கு கீழே இந்த அம்மா நிற்குது. அந்த வேன் குறுக்க போகும்போது திருவிளக்கில் தூக்கி மகனை காட்டுது. போலீஸ் வேன்லேருந்து நேரு பார்க்குறான் பேரனை. சிறையில் போய் எழுதுகிறார்,
தெருவிளக்கின் கீழே கூட ராஜீவ்காந்தியினுடைய உன் மகனின் நிறத்தை பார்த்தேன் மகளே, அவன் என்னை விட அழகாக இருக்கிறான். ஜீவானந்தம் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து நிற்கிறான். ஜீவா சட்டையை தனது அவட்ட பண்ணிக்கிறார், சுடு அப்படிங்கிறார். அவன் அஞ்சான் இங்க என்ன சொல்றீங்க? எவனிடம் நேர்மையும் நாணயமும் ஒழுக்கமும் உண்மையும் எவனிடம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறதோ அவன் தான் அஞ்சானஞ்சனாக வாழ முடியும். கோழைகளால் வாழ முடியாது. எவன் நேர்மையோட இருக்கானோ அவன் தான் அஞ்சானஞ்சு கொண்டவனா இருப்பான். நெஞ்ச திறந்து காட்டுற ஜீவா. ஒரு நாள் பாலச்சந்திரன் ஒரு டிகே பாலச்சந்திரன் ஒரு மலையாளத்து தோழர் இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி நடிகர். பார்க்க போறார் ஜீவாவே உடம்பு பூரா வீங்கி இருக்கு, போலீஸ்காரன் அடிச்சு எண்ணெயை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாராம் பாலச்சந்திரன்ட்டே, நாலு நாளில் சரியாயிரும் பாருங்கிறாராம். எண்ணெய் வந்து என்எஸ்கே வீட்டிலேருந்து மதுரம் அன்னி கொடுத்து விட்டது, போட்டுட்ருக்கேன், குணமாயிரும். பெரியார் சொன்னார் தானே, நான் ஏன் நாத்திக நான் என்கிற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்துட்டு கையிலையும் காலையும் லீடிங் செயின் போட்டு இவரை பொள்ளாச்சி வீதிகளில் கூப்பிட்டு போகிறத பார்த்துட்டு இருந்த கல்லூரி மாணவர் பாலதண்டாஜபத்தை தானே மிகப்பெரிய போராளியாக ஜீவானந்தனுடைய கைது மாற்றுச்சு. இப்போ கைது எவனையுமே மாற்ற மாட்டேங்க. அப்போ பாலதண்டாயுதம் கிடச்சிட்டாரு நமக்கு. இப்போ அப்படி இருக்கா, நிறைய அசிஸ்டன்ட் கமிஷனரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் பூரா பழைய கம்பெனியாக இருக்கானு ஒன்றுமே யோசிங்க. பெரியார் கூட்டு சொல்கிறார் ஜீவாட்ட மன்னிப்பு கேடுன்னு மாட்டேன்ட்டார். பெரியாரை கூட்ட பெரியார் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னார். அது அந்த ஆம்பளை ஜீவாவாக தான் இருந்தார். அவர் தான் எழுத சொன்னார், அவர் தான் வெளியிட்டார். அவருடைய தம்பியை காப்பாற்றி மன்னிப்பு கேளுங்கிறார். என்னால் முடியாது, நான் மனம் உணர்ந்து இதை எழுதினேன். போனார்ல சிறைச்சாலை ஜீவா. பெரியார் வாழ்க்கையில் அவற்றை வளர்ந்த தலைவனை எவனையா எல்லாத்தையும் திட்டிடுவார். இவர் ஒருத்தர் தான் ஒன்றும் சொல்ல, ஜீவா உங்களை விட்டு போனாரன்னு கேட்டால் அவருடைய தீவிரமான கொள்கைகளுக்கு என்னுடைய இயக்கம் இடம் கொடுக்கவில்லை. எந்த இயக்கம் இடம் கொடுக்கறதோ அங்கே போய்விட்டார் தோழர் ஜீவான்னு மரியாதையாக சொன்னார். காரணம் ஜீவானந்தத்தினுடைய ஒழுக்கம். ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாகவே செத்துருக்கானே. அவனுக்கு கோடி தான் போட்டிருக்காங்க. செத்தா கோடி போடுவான்ல, இப்போ கோடியே வேற மாதிரி இருக்கு. அந்த கோடியா இந்த கோடியானே நமக்கு. வள்ளுவனுக்கு சிலையும் வள்ளுவனுக்கு கோட்டமும் வள்ளுவனின் குரலும் பேசுவதல்ல மனித வாழ்க்கை. வாழணும், வாழணும், வாழணும்டா. எங்கள் காமராஜ் நாடானுக்கு திருக்குறள்லாம் தெரியாது. திருக்குறளே தெரியாமல் அவன் மல்லு வழியிலே நான் வாழ்ந்துட்டான். அந்த ஆள் விளங்காதவன், திருக்குறளே படிக்கலை. திருக்குறள் படித்தார் அவர். அந்த ஆள் பாட்டு நேர்மையாக இருக்காரு. நான் கூட கேட்டேன், திருக்குறள் படிக்கல, ஏன் நீர் நேர்மையாக இருக்கிறேன்னு. அது படிக்காதனால தான்டா நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு. எப்படி மனுஷனுவா? ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர் தான் கக்கன். அரசாங்க மருத்துவமனையில் தரையில் படுத்து கிடந்தான் அவன், மந்திரியாக இருந்தவன். என்ன மனுஷன், மந்திரியா இருந்தா ஒரு ஒரு நாலு பேர் ஆஸ்பத்திரியை எழுதி வாங்க வேண்டாம். சிந்திக்கணும், அதுதான் சொல்றேன். அப்படிலாம் இருந்தான் மந்திரி. புதுக்கோட்டில இருந்து ராமாயணம் ஒரு தேவர் இருந்தார், செலசாவன மந்திரியா, செத்து போயிட்டாரு. சென்னையிலிருந்து புதுக்கோட்டைக்கு அவர் சடலத்தை கொண்டு போக அவர் குடும்பத்தில் பணம் இல்லை. காமராஜர் லூர்தமாள் சேமன் ஒரு மீனவர் உள்ள மந்திரி, கிறிஸ்துவ பெண் இருந்தா தெரியுமா, கன்னியாகுமரி. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் செத்து போச்சு பழைய மந்திரி. இப்போ மந்திரிகள் பல பேர் அநாதை ஆக்கிட்டான். பல பேரும் சொல்கிறான், ஏன் 2000 கோடி சொத்தியும் காணுங்க, எங்கே காணும், அங்கே தான் இருக்குங்க, எங்கே தான். எனக்கு புரியல, புரியல. வெக்கப்பட வேண்டாம். என்ன பண்ண, ராவணன் மாதிரி தான் இவங்க. வான் நகு மண் நகு நெடு நெடு வைரத்தோளான் நான் நகு பயங்கரெல்லாம் நகுவரன் அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கட் செவ்வாய் மெல்லியல் மிதலை வந்த சாணகி நகுவிழந்து நாணத்தால் சாம்புகின்றான்ங்கிறான் கம்பன். முதல் நாள் போரில் ராமண்ட போய் நிற்கிறான். எவ்வளோ பெரிய வீரன், 8 திக்கு யானையை வென்றவன், இந்திரலோகத்தை வென்றவன், யமன தலைகளை அவன் தம்பி தூக்கி அடித்தான். அப்படிப்பட்ட ஆள் ராமண்ட தோத்து போகிறான். ராமனுக்கும் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. இந்த வாலியை விசாரிக்காமல் கொண்டதுனால இந்த பயிலையும் கொண்டு எதுவும் பழி வந்துடப்படான்னு இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வாங்கார். அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ராமனுக்கு. ராமனும் நல்ல ஆள் தானே. சூர்பனகை வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உடனே 10 நிமிஷம் அவட்ட பேசியிருக்கார். இவர் எல்லாம்பளையும் இதை பண்ணுறதுக்கு காரணம் ராமன் தான் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவர் அந்த பிள்ளைக்கு புருஷன் இல்லை, சூர்பனகை புருஷன் உத்திஜோகன்னு பேர்.
அவனையும் அவன் தான் ராவணன் தான் கொண்டு விட்டான். இந்த பிள்ளை தனியாக இருக்குது, அந்த பிள்ளையினுடைய இடம் தான் அந்த இடம். ராமன் போய் பர்ணசாலை வச்சுருந்தார்ல, முறைப்படி பார்த்தா ஆக்கிரமிப்பில் ராமனை அவள் காலி பண்ணியிருக்கணும். அது அது சூர்பனகையோட இடம். இந்த ஆள் அங்கே போய் பர்ணசாலை போட்டு வீட்டுக்காரியோடு இருக்கார், வீட்டுக்காரி உள்ளே தூங்கிட்டு இருக்கா. சூர்பனை இவனை பார்க்குறா, எவன் செய்ய இனி வளையினை எதினோ அவன் செய்ய தவம் உடம்பு அலச நோர்க்குந்தான், அவன் செய்ய தகைய நளின நாட்டைத்தான் தவம் செய்ய தவம் செய்தான். அவன் எப்படி ரசிக்கிறா இவனை, இவன் தவம் செய்ய தவம் என்ன தவம் செய்ததுங்க சூர்பனகை. ஒரு அழகான பெண்ணாக இவற்றை வர்றா, இவர் வந்தவுடனே என்ன சொல்லணும், ஏம்மா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை, பொண்டாட்டியோட வந்திருக்கேன், பொண்டாட்டி இங்கே இருக்கான்னு சொல்லணும்லாம் சொல்லவே இல்லை. அதனால தான் நம்ம ஆம்பளை யாருமே இந்த விழாவுக்கு வரும்போது யாராவது பொண்டாட்டி கூட்டு வந்திருக்காங்களா பார்த்தீங்களா, தனித்தனியாகவே வராங்கங்கிறது ராமனிலமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அந்த பிள்ளை புருஷன் இல்லாத, ஒரு புருஷன் இல்லாத பிறகு ஒரு அழகான ஆம்பளை பார்த்து காதலிக்க தப்பு கிடையாது. காதலிக்கு கேட்குது இருந்தால் சொல்லணும்ல, என் பொண்டாட்டி சொல்லலை, உங்கள் அண்ணன் குபேரனும் ராவணன் வந்து தாரவாத்து கொடுப்பாங்களான்னு கேட்காரு. அப்புறம் நீ பிராமண பிள்ளை நான் சத்திரியன், உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட முடியுங்காரு. அது ஆசையை தூண்ட தூண்ட அது என்ன பண்ணுது, நம்ம ரெண்டும் கந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கணும், களவு திருமணம் பண்ணிக்கணுங்குது. அது சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீதைக்கு விவரம் இருக்கா, வெளியே வந்துட்டா. சீதை பண்ண தப்பு இல்ல, அது வெளியே வந்தாலும் இந்த பிள்ளை பதறி போய் இன்னும் அழகா ஒருத்தி வாரா ராம அவ கூட போயிரு. இவளுக்கு இவ பொண்டாட்டின்னு சொன்னா அது சொல்லுமா, அந்த பிள்ளை அதுனா முட்டாளா ராமன் தங்கச்சி. மலாரன் என்ன பண்ணுது, அங்க ஒரு அரைக்கி வாரான்னு இவர் திரும்பி பார்த்தார்ல, எச்சரிக்கையாட்டார், நோ நோ சீஸ் மை வைஃப் அப்படின்னு. அப்போ தான் சூர்பனை சொல்லிச்சு, இல்லை இல்லை வரக்கின்னுது. இவர் உடனே சொல்லாரு, உடனே என் தம்பிகிட்ட போவான், அவன் ரொம்ப கோவக்காரன், அதுவும் அவன்கிட்ட அனுப்பலாமா, அவனே பொண்டாட்டி இல்லாமல் பாதுகாவலுக்கு நிற்கிறான், அவன் எவ்வளவு டென்ஷனில் இருப்பான். ஒன்றுமே நம்ம ஆட்கள் உணர மாட்டேங்கானே. நான் ஒரு சின்ன இதுவும் சிந்திக்கணும், நீங்கள் ராமன் பொண்டாட்டியோட போராடலாமா காட்டுக்கு, அப்போ தம்பி கூட வரானா, இல்லை உன் வீட்டுக்காரையும் கூட்டுவான்னு சொல்லிக்கணும்ல அந்த ஆள். சரி இப்படிலாம் சொன்னால் பெரியார் மாதிரி பேசுகிறான்ருவாங்க, நான் ராமாயணம் படிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன். அப்புறம் சொல்லிதாரு, அங்கே போய் என் பொண்டாட்டினா, அவன் ஃபுல் டென்ஷன், அவன் யார் லிஸ் பண்ணேன், அவள் எப்படித்தாலும் கோபம் தான் அவளுக்கு. அந்த பிள்ளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டான். சிந்திக்கிறீங்களா, சும்மா ராமனை மட்டும் கேட்கக்கூடாது, ராமனை கடவுளுங்கக்கூடாது. ராவணன் தான் பிராமணன், ராம சத்திரியன், இவனும் ராமனை பார்ப்பாம்பான். ஒரு இளவையும் படிக்காமலே வண்டியை விட்டான் இவ்வளோ ரொம்ப நாளாக. உங்களிடம் இதனை கூறிக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் என்பதனை, அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை தெரிவித்துக் கொள்ள உரிமைப்பட்டிருக்க. இப்படியே 10 நிமிஷம் பேசுறியா, என்னெல்லாம் சொன்ன நீ. காமராஜ் நாடாம் படிக்கலைங்க நாடாம், ஆனால் அவன்தான் அறிவாளி, அவன்தான் அறிவாளி. பிள்ளைகிட்ட பேசுகிறாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட, எப்பா அந்த காலத்தில் இந்த புலவன்கள்லாம் அவங்கள பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லியிருக்கானா, வேண்டாங்கன்னுங்களா, நீங்கள் படிக்க போங்கடா, நான் ஊர் ஊராக போய் உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்கள் படிங்க. நேர்மை என்ன சொல்கிறாரு, பிச்சை எடுத்தார், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை பிக்கணும் கற்கை நன்றேன்னு அதிபர் ராம்பாண்டி சொன்னது சொல்கிறாரு. இல்லை குண்ணே, நீங்கள் பிச்சை எடுக்காங்கடா, நான் எடுக்கேன். ஆசிரியர்கிட்ட கும்பிட்டார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கிட்ட, ஏழை பிள்ளைகளையாக அவன்கிட்ட அனுப்புகிறேன்டா, ஏமாத்திடாதீங்க பிள்ளைகளை, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா, படிச்சுட்டானோன்னா அவனை பிழைச்சிக்கிட்டுவான்னார். படிச்சுக்கிட்டானா அவனுங்க, ஆசிரியர்கள் பூரா சிட் ஃபண்ட் நடத்துகிறாங்களே, ஃபைனான்ஸ் கம்பெனி சிட் ஃபண்டு, படிக்க வயலை பயிர் விட்டு டீ வாங்கிட்டு வர சொல்லுது, பீடி வாங்கிட்டு வர சொல்கிறது. மாதா பிதாவுக்கு அடுத்தாப்பிலாம் உங்களை வச்சு பார்த்தாங்க, சிந்திக்க வேண்டாமா. நான் என்ன சொல்கிறேன், படித்தவன் எந்த தொழிலுக்கு வர்றியோ அந்த தொழில் நீ உண்மையாக இருந்தேன்னு வச்சுக்க, ஊழல் எப்படிடா வரும் இந்தியாவுக்குள்ளே, வெளிப்படையாக கேட்குறியா. எல்லா அரசு அதிகாரியும் நான் தப்பு பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன், இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றுவியா, மாற்றிக்கோன்னு எல்லாரும் சொல்லிட்டோம், எத்தனை பேரை மாற்றுவான் அரசியல்வாதி. அப்போல்லாம் மாவட்ட ஆட்சியில் அவர் இருந்தாங்க, காமராஜ் காலத்தில் திருநெல்வேலியில் பசுபதி இருந்தார். எங்கள் சங்க ரெட்டியார், இப்போ தமிழ்நாடு பூரா ரெட்டியார்கள் ஹோட்டல் வச்சுருக்காங்களே எங்கள் ஊர்லேருந்து ரெட்டியார்கள், அவங்களுக்கெல்லாம் தலைவர் பெரிய பண்ணேன் சங்க ரெட்டியார், காங்கிரஸ்காரர், நாங்குநேரி எம்எல்ஏ, ரத்னா டாக்ஷன் ஒன்று இருக்குது, பாரதி டாக்ஷன் ஒன்று கட்டியிருக்காரு, பசுபதி கலெக்டர். ஒரு தேதி வச்சுங்களேன், இப்போ நாளைக்கு தான் காமராஜ் திறக்க வரார், வந்துட்டார் காமராஜ் ரயிலில், கலெக்டர் என்ன பண்ணுறாரு, தியேட்டருக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டார், போய் சோதிச்சார், பெயிண்ட்டு காயலை, வயரிங் சரியில்லை, மக்களுக்கு ஆபத்து இல்லைன்னு காமராஜ் வந்து இறங்கியாச்சு. இந்த கட்சிக்காரன் போய் ஒருத்தன் கும்பிட்றான், என்னன்னு, கலெக்டர் லைசன்ஸ் தரல, தரலையா, சரி அப்போ நான் திறந்து வச்சிடுறேன், அவன் லைசன்ஸ் வந்தப்பறம் நடத்திக்கோங்க. இப்போனா கலெக்டரை க்ளோஸ் பண்ணிடுவான், முதல்ல அவனை கொண்டு கொன்று. அந்த கிழடு சொல்லுது, நான் திறந்து வச்சுட்டு போகிறேன் நீ அப்புறம் நடத்தும். அப்போவும் எல்லா கட்சியிலையும் அயோக்கியவனா ரெண்டு பேர் இருக்குது தான் நினச்சி வந்தேன், அயோக்கியனை பற்றி நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அவன் பெர்மனண்டாக எல்லா கட்சியிலையும் இருப்பான்.
அதில் ஒருத்தன் நைசா காமராஜிட்ட போய், லைசன்ஸ்லாம் தர வேண்டாயா, சொல்லு நீ ஏதோ சொல்ல வரையங்கிறார். இவருக்கு தெரியுது அவனை, அந்த குரல்லே காமிச்சிருவார் சண்டாளையும். சொல்லு, அந்த கலெக்டரியா லைசன்ஸ் ரேட்டா பரவாயில்ல, சொல்லு. அவர் சொன்னாரியா, நாங்கள் சொன்னோம் முதலமைச்சர் காமராஜ் திறக்க வரார்னு சொன்னோம். சொல்லு என்ன சொன்னான் அப்படின்னு. நான் நினச்சா முதலமைச்சர் ஆகிடுவேன், உங்கள் காமராஜ் நினச்சா கலெக்டராக முடியுமான்னு கேட்கான் ஐயா அப்படின்னு. பத்து சிரிச்சார்னா வெடி சிரிப்பு தான் சிரிப்பேன், பத்து நிமிஷமா கக்க கக்கன்னு சிரிக்கார். சரியாக தானே கேட்டிருக்கான், லூசு போயில லூசு போயில, நான் கலெக்டராக முடியுமால முட்டா போயில. நம்ம ஜனநாயகத்தில் அவன் நின்றுவான், ஜெயிச்சு முதல் மந்திரி ஆயிடுவான்டா, படிச்ச பிள்ள முட்டா போயில. ஏலே கலெக்டர்கிட்ட போய் நான் அசிங்கப்படுத்திட்டீங்களா அங்கே. சிந்திங்கய்யா, அவன் காமராஜ் என்ன லண்டனில் பிறந்தான், அங்கே நம்மளால் வந்தான். நம்மகிட்ட பிறந்தவன் ஐயா, நம்மகிட்ட பிறந்தவன், அவன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவன். மறுநா காலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டா மாவட்ட ஆட்சியாளர் ஓடி வந்துடுவான். இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டார், மாவட்ட ஆட்சியாளர் வீட்டுக்கு. இவர் கார் உள்ள போது அதுக்குள்ளே போலீஸ் சொல்கிறான், அவர் பதறி போய். அப்போ அந்த செல்ஃபோன் கிடையாது, நல்லா இருக்குது செல்ஃபோன், நல்ல கண்டு. நம்ம குளிக்கும்போது கூப்பிட்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்படியா தினசரி குளிப்பீங்களாங்கிறான், இவ்வளோ குளிப்பிருக்கணும். அவன் என்ன டெஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா நம்மளே, இல்லை அண்ணாச்சி தினசரி குளிக்காராமே எங்கான், விளங்க மாட்டேங்கடா. அவன் நல்ல கண்டுபிடிப்பானா, இல்லை எங்களா, சரியாக இல்லை. எல்லா கண்டுபிடிப்பையும் அசிங்கப்படுத்துறதே நம்முடைய வேலையா. உள்ளே போகிறாரு, பசுபதி வெளியே வர்றாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம், இவர் இவர் கும்புறாரு காமராஜ் ஐயாங்கிறாரு. ஐயாங்கிறார், வேணாம்னே உங்களை எதுக்கு நாங்கள் படிக்க வச்சோம், நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம், நீங்கள் படித்த பிள்ளையெல்லாம் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் தானே, உங்களை நம்பித்தானே ஜெயிலுக்கு போனேன், நீ அப்படித்தானே இருக்கையா. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, உன்னை கும்பிடுது யானு தலைக்கு மேலே கையை தூக்கி கும்பிட்டான் யானு. பசுபதி அழுதுட்டார், அவர் கலெக்டர் ஒரு மாதிரி ஆகிட்டார், ஐயா அப்படிதான் இருக்கணும். அப்புறம் எங்கே அவர் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துருமோன்னு, அம்மா அவங்க கூப்பிடுங்க, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், உங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே ஒரு நேர்மையான இந்த நாட்டுக்கு வேணும், இவன் ஆளாக்கிடணும் நீங்கள் என்ன அப்படின்ட்டு. அடுத்து அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குல்ல, சிஎம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு, ஒரு காப்பி கொடுங்களேன், காப்பி குடிச்சு போறேங்கிறார். இந்த சிவகாமி அம்மாளுக்கு ஒரு ஏக்கம், மகன் மந்திரியாக இருக்கான், சொந்த ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அனுப்புது, நான் ஒரு 6 மாதம் அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கிறேன், கொஞ்சம் அவன்கிட்ட கேளுங்கன்னு. இவர் மனுஷன்தானே சொல்கிறாரு, தேடும்ல அவளுக்கு என்ன, நான் கல்யாணம் வேற பண்ணலை, தேடும் வந்திருக்கலாம் தான். ஆனால் அவன் இங்கே வந்து இருந்தான்னு வைங்க, என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் இங்கே வருவானுவோ, சொந்தக்காரனெலாம் இவளை பார்க்க வருவான், அவன் எவனாவது தப்பு பண்ணிட்டான்னா என் பேர்லாம் கெட்டுரும், கிழவி அங்கேயே இருக்கட்டும். ஒரு கல்யாணமாவது பண்ணியிருக்க வேண்டாமா என்ன, நீங்கள் ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கீங்களே, நான் ஒரு கல்யாணமாவது பண்ணியிருக்க வேண்டாமா தானே சொன்னேன், எதுக்கு சிரிக்கிய, ரொம்ப தப்பான ஆட்கள்யா உங்கள் ஊரில், நான் நம்ப மாட்டேன். அதையும் கேட்டோம் ஒரு தடவை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலானே, ஜெயிலே இருந்துட்டேன்டா, அப்படியே ஒரு 40-45 வயசு ஆச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் எதுக்குன்னு விட்டுட்டேன். என்ன மனுஷங்க அவங்கெல்லாம், ஜீவானந்தத்துக்கு அவருங்க என்ன நட்பு, ஜீவானந்தம் தாம்பரத்தில் அப்போய் தொடக்கப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு, இவர் திறக்க போகிறார் முதலமைச்சர், தாம்பரத்துக்கு வர்றது குடிசை பகுதிக்கு வரும்போது காரை நிறுத்துறாரு, எப்பா இந்த ஜீவா இங்கே தானே இருக்கான், இங்கே அவனை பார்த்துட்டு போமேங்கிறாரு. இறங்கி போகிறார் சாக்கடையாக தாண்டி வேட்டியை மடிச்சு கட்டி முதலமைச்சர், ஜீவா வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஜீவா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ தாண்டா அடிக்கல் நாட்டினே, ஆமாம் அவன் திறக்க போகிறான் வாடாங்கிறாரு. ஜீவானந்தம் சொல்கிறாரு, காமராஜே நீ போடா நான் வந்துடுறேன்டா, ஒரு மணி நேரத்தில் வரேங்கிறார். காமராஜ் போய் காத்துட்ருக்கார் முதலமைச்சர். ஒருத்தன் கேட்டிருக்கான், அந்த ஆள் வரணும் நீ ஏன் உட்காந்துருக்கான்னு இருக்கான் காமராஜிட்ட, அவன்லாம் சுதந்திர போராட்டத்தில் வீடு போயிடல, நான் எப்படா முதலமைச்சராக முடியும், முட்டா போயில, அவன் வரட்டும். ஒரு மணி நேரம் கழிச்சு ஜீவானந்தம் போனாராம், போய் பக்கத்தில் உடனே காமராஜ் கேட்டுக்காரு, வேண்டா கூப்பிட்டோடனே வரலான்லான்னு, ஒத்த வேட்டிடாண்டா இருந்தது காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வரணும்னு. இப்போ நம்ம தலைவனும் எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேங்கியா, எல்லா வீட்லேயும் கேட்க வேண்டியிருக்கு, ஐயா வேட்டியை எங்கே விட்டுட்டு போனாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்குன்னே உளவு பிரிவில் ஒருத்தர் வந்திருக்கானே, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அட பாவிகளா பாவிகளா, ஒத்த வேட்டி. காந்தியடிகள் ராஜேந்திர பிரசாத் இருந்தார்ல குடியரசு முதல் குடியரசுத் தலைவர், அவர் ஊருக்கு கூட்டிருக்கார் காந்தியை,
கூட்டு ஊரில் எல்லாத்தையும் அப்போ என்ன துட்டு இந்த கா துட்டு அரை துட்டுலாம் வசூல் பண்ணி மொத்தம் நாலனா வசூல் பண்ணி மாலைகளெலாம் போட்டு மேடை போட்டாராம். இந்த கிளடு ஊருக்குள்ளே வரமாட்டேங்க காந்தி வெளியிலன்ட்டு. இதெல்லாம் ஏது இந்த தோரணை ஏது மாலை ஏதுன்னு இருக்கார் ராஜேந்திர பிரசாத். ஊரில் வசூல் பண்ணணும்னு இருக்கார். ஊரில் வசூல் பண்ண துட்டப்புறம் மக்கள்கிட்ட கொடுத்தா தான் நான் உள்ளே வருவேன்காரம். எப்படி வாழ்ந்துருக்கானுங்க பார்த்தியா. என் மக்கள் ஏழை மக்கள், என் மக்கள் துன்பப்படுகிறார்கள், என் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் விடுதலைக்கு நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், அவட்ட போய் எப்படா துட்டு வாங்கினேன்னு கேட்டிருக்காரு ராஜேந்திர பிரசாத்தை. அதுக்கு தான் இப்ப சொல்றான், சுதந்திர நாட்டில் தானே வாங்கணும். மகாத்மா காந்தி சொன்ன காலம் வேறு, இந்த காலம் வேறு என்பதனால் நாலனாக்கு எது எப்படி தலைவனுங்க கொஞ்சம் நான் என்ன கேட்க உங்ககிட்ட என்ன கேட்கணும், அவங்கெல்லாம் இங்கே தானே பிறந்து வாழ்ந்தானுங்க. இவர்ட்டையும் என்ட்டையும் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுமா, அதுக்கு வருத்தப்படுறானே. சீருடுடி மாட்டீங்களா சார் அச்சேவா அப்படியானாச்சு. பிறகு எப்படி 40 வருஷம் அரசியல் இருந்தீங்க? ஆஹா, அரசியல்னா என்னென்ன அந்த போய் படிச்சிருக்கான் பார்த்தீங்களா, இவ்வளவும் பண்ணாதான் என்ன. எம்கே எல்லாம் நினச்சி பார்ப்பேன், கல்யாண சுந்தரத்தை, பாலதண்டாயுதத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. சுதந்திரம் ஒரு கருத்தை சொன்னால் எவனால் வாங்கிக் கொள்ள திறன் இருக்கிறதோ அவன் தான் தலைவனாக வேண்டும். ஒரு கருத்தை உனக்கு எதிரில் இருக்கிற அறிவாளி சொன்னான் என்றால் அதை வாங்கிக் கொள்ளுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற, இல்லை இது தவறாக இருந்ததால் அதை தவறு என்று நிரூபிக்கிற அறிவுடையவனாக எவன் இருக்கிறானோ அவன் தலைவனாகணும். கண்ணதாசன் எழுதினார், ஜனநாயகத்தை சற்றே நிறுத்தி சவுக்கை எடுப்போம் தருத்திரம் நீங்கும். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் குறைத்து கொண்டு 1900 முத முதல்ல நாடாளுமன்றம் குடிச்சில்ல, அப்போ இருக்கிற சம்பளம் எங்களுக்கு போதும்னு இன்றைக்கு இருக்கிற எம்பி பூரா, இன்றைக்கு இருக்கிற எம்எல்ஏ பூரா தீர்மானம் போட்டு சொல்லுகிற தகுதி உடையவனாக இருந்தால் இந்த நாடு உறுப்பினும். இவனை எம்பி ஆகினது நமக்கு வேலை பார்க்கறதுக்கு, அவனுக்கு போய் சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கான். உள்ள ஆசிரியருக்கு சம்பளம் வரணும்னா போராடுறான், ஆலை தொழிலாளிக்கு சம்பளம் வரணும்னா போராட வேண்டியிருக்கு தெருவில், ஆனா இவன் இவனே ஓய்ச்சிக்கிறானே. சேவை செய்கிற மனப்பான்மையோடு வருகிறவன் தான் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னு மாத்துங்க. இந்த நாடு உறுப்பினியா? 47க்கு முன்னால அவன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருந்துன்னு இப்ப காட்டட்டும், நம்ம காட்டிட்டு இவன் அரசியல்வாதி அனுப்புறம் இந்த சொத்து இருக்குல்ல அத்தனையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கிறார்கள் நீங்க கேளுங்க. ஏற்றலும் இட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்ல தரிசனம் வள்ளுவேன். எதுக்கு எம்எல்ஏ அனுப்புறோம்? இஸ் அவர் சர்வன்ட். நாம் 1.25 லட்சம் பேர் அங்கே போய் இருக்க முடியாது என்பதற்காக நமக்கு வேலை செய்ய ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு சம்பளம் தந்து அவருக்கு பேட்டா தந்து எல்லாம் தந்து என் வரிப்பணம் ஒழுங்கா எனக்காக செலவழிக்கப்படுகிறதுக்கான திட்டங்களை வகுத்து அங்கே செயல்படு சரியாக கவனியம் தான் அனுப்புறான். நம்மடியும் தப்பு இருக்கு, அவன் வீட்டு வாசல்ல போய் இவன் கையை கட்டி நிற்கான். வேலைக்காரன் வீட்டு வாசல்ல முதலாளி கைகட்டி நிற்கிறது நம்ம நாட்டில் தான் பார்க்க முடியும். அவனை கூப்பிட்டா அவன்லாயா வரணும். எம்எல்ஏ இந்திரா காந்தி மாட்ட ஒரு தடவை லண்டன் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் கேட்டோம், ஆர் யூ த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் திஸ் கண்ட்ரி? நான் நோனோ, ஐ எம் த ஃபர்ஸ்ட் சர்வன்ட் ஆஃப் திஸ் நேஷன் பிகாஸ் அவர் பீப்புள் ஆர் பெய்யிங் மீன். எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சம்பளம் வாங்குறாங்கல்ல. தினமணி பாருங்க, அந்த மதியின் ஒரு பேர் இருக்கான் எங்கூர் பேர், கார்ட்டூன் கொளுத்திடுவான் கொளுத்தி. என்ன தோழர், நான் ஒரு தடவை ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தா அந்த குப்பை பறக்கிற பையில தேடிட்டே சொல்கிறானுங்க, என்ன இங்கே 2-3 கலைமாமணி விருது கிடக்குங்க, எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்க அந்த பையனுக்கு. அப்போ மறுநாள் இன்னொரு கார்ட்டூன் போட்டிருக்கான், முதலமைச்சர் உட்காந்துருக்கார், யானை தேழு பள்ளி நட்டுவக்காளி எல்லாம் நிக்கி முதலமைச்சர் முன்னால், என்னன்னு நாங்களும் தான் சினிமாவில் நடிச்சிருக்கோம், எங்களுக்கும் கலைமாமணி கொடுங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சிறைச்சாலைக்கு போனால் அதன் குடும்பம் செத்து போயிருமியா? செத்து போயிரு. அதனால தானே பாரதி சொன்னா, வேளாளன் சிறைவுக்கும் தான் தமிழகத்தார் மன்னன் என்று மீளாத மீண்டான் என்று கேளாத கதை விரைவில் கட்பாய் நீ வருந்தலை என் கேண்மை கோவேங்கிறான். என்ன சொல்லலாம், வேளாளர்கள் வேளாண் தொழில் புரியும் இருக்கா பார்த்தீங்கன்னா அவன் குற்றம் பண்ண மாட்டான், ஏன்னா உழைக்கிறவனே இல்லையா. சுழந்தும் ஏற்பனது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைனாலாம் எங்கள் அப்பன் உழவினார் கைமடங்கி நில் விளைவதும் விட்டேமன் பார்க்கும் நல்ல எங்கள் அப்பன் வள்ளுவன் சொன்னால ஏய் உழவன் இல்லைன்னா வேளாளன் இல்லைன்னா யார் துறவிகளே தெருவுக்கு வந்துடுவாங்க, குடியரசுத் தலைவர் தெருவுக்கு வந்துடுவான். உழவன் இல்லைன்னு வச்சுக்கிறா உலகம் இல்லைன்னு சொன்னால வள்ளுவேன். அதனால தான் அவன் என்ன எழுதுறான், பாரதி நீ வேளாண்டா வாவுசிய சொல்லலாம், நீ வேளாளன், உங்கள் குடும்பத்தில் எவனும் ஜெயிலுக்கு போனால் பொம்பளைலாம் செத்து போயிடுவா, சிறைக்கு போகிறத கேவலமாக நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் நீ என்ன பண்ண வேளாளன் சிறை புகுந்தான்கார்.
சிறைக்கு போனால் கேவலம் என்று கருதுகிற குலத்தில் பிறந்த நீ சிறைக்குள் எதற்கு புகுந்தா? இந்த மண்ணின் விடுதலைக்கு போறானே. நான் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன், சாமி நீங்கள் இந்த மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு சொன்னீங்களே செத்து போயிடுவாங்கன்னு, சாகலையேன்னு. அவர் சொன்னார், நீ சரியாக படிச்சியான்னார். இல்லை சாமி, இன்னொரு தடவை படின்னார். கடைசியில் என்ன எழுதியிருக்கேன், மானம் வரின், மானம் வந்தால் தான் செத்து போவான்னு சொல்லியிருக்கேன். வரலையடா. ஒன்று வேண்டாங்க, இந்த நாடு உருப்பிடணும்னா வள்ளுவன் குரலை வச்சு ஆட்சி நடத்தினான்னா உருப்பிடும். செவிகைப்ப சொற்பருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகங்கிறான். ஆட்சியில் இருக்கவன் எப்படி இருக்கணும்? நேருக்கு வந்து ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்க, கேட்கணுமா? தப்பா திட்டினா கூட கேட்டு பிறகு விசாரிச்சு அவன் தான் ஆட்சியாளன். ஒரு ஊரில் ஒரு பாயா முதலமைச்சர் மாதிரியே இருந்தவுடனே அந்த ஊரில் எல்லா போலீஸ்காரனும் அவனை கும்பிட்றான். ஒருவேளை இருக்கும்னாச்சு, சாடு அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? இந்த பையில தொட்டுட்டு எதுவும் இழவு வந்துடப்படாதுல கழுத. இங்கே என்னதோ இணைவி ஒன்று இருக்கும் போல தெரியுதுங்க. ஆச்சாரிய கிருவிழானின்னு ஒரு கிழவன் கிடந்தான் தெரியுமா, காந்தி ஆளு, ஜெயபிரகாஷ் நாராயண ஆளு, சுஜேதாவை காதலிச்சார். சுஜேதாவும் உத்தரப்பிரதேசல முதலமைச்சர் அந்த அந்தமா காதலிச்சாங்க. காந்தி கிட்ட போய் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சிட்டோம். காந்தி சொல்றாரு, இந்தியாவுக்கு விடுதலை வர்ற வர கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னியே கிருபளானி, இப்போ என்னடா சுஜேதாவை காதலிக்கிறீங்கன்னு. சுஜேதா கூட நீ காதலிக்கிறியா? ஆமாம். அப்போ எனக்கு ஒரு உத்தரவாதம் தருவீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் கேட்குறாரு காந்தி. என்ன உத்தரவாதம்னு? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஆனால் சுதந்திரம் வருகிற வரை உங்களுக்குள் தாம்பத்தியம் இருக்கக்கூடாதுன்னாரு. சத்தியம் பண்ணி கொடுத்தான், கடைசூர தாம்பத்தியம் இல்லாமல் இருந்தானே. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு? சுதந்திரம் சும்மாவாமா வந்தது, கல்பனா தத்து இருக்குதுல்ல, கல்பனா தத்து சிட்டக்காங்க ஆயுத கொள்ளையில் நீருக்குள்ளே மூழ்கி தாமரத்தண்டோடு ஒரு நாள் புறம் ராத்திரி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணு வீட்டுக்குள்ளே போய் ஒளிய போகுது. அந்த குழந்தை தொட்டிலாட்டிகிட்டு இருக்கு அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணு. அவளுக்கு இவங்க யாருன்னு தெரியாது, அந்த அரசியல் அறிவுலாம் கிடையாது. ஆனால் இவங்க யாரோ நமக்கு பாடுபடுறவங்கன்னு மேலே பரனில் போய் ஒளிஞ்சிக்க சொல். வெள்ளக்காரன் அங்கேருந்து வரான், இந்த துப்பாக்கி முன்னால் கத்தி இருக்கு பார்த்தீங்களா, தொட்டில் இருக்கிற குழந்தை நெஞ்சில் அந்த கத்தி வச்சுட்டு இங்கே யாராவது வந்தாங்களான்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, யாரும் வரலையா, பரனில் இருக்குது. இல்லையா, உன் குழந்தைய கொன்றுவேன். இல்லைங்க, வரலையா, குத்தி தூக்கிட்டான். சொல்லலையே, சொல்லலடா, அந்த உயிர்லாம் உங்களை விடுமாடா, அந்த ஆவி சாபம்லாம் உங்கள் குடும்பத்தில் வந்து சேராதாடா, சண்டாள பயல்களா, எத்தனை பேர் செத்துடா அந்த சுதந்திரம் வந்தது. அந்த அர்ஜுன பெண்ணுக்கு தெரியுமாயா, அதுக்கு இது குழந்தை, அந்த குழந்தை இறந்ததற்கு பிறகு இன்னொரு குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கை உண்டா அந்த தாய்க்கு? பாபுகான்னு ஒரு பையன், 14 வயசு, பாம்பேயில் வெளிநாட்டு துணிலாம் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாண்டார் நம்ம பெரியவர் காந்தி. பம்பாயில் ஒரு கப்பல் வந்து நிற்கிது, வெளிநாட்டு துணி இறக்க போகிறாங்க. முதல் லாரிக்கு முன்னால் அந்த பையன் போய் படுத்துக்கிட்டான் மூரணக்குடி வச்சுட்டு. அந்த லாரி டிரைவர் நம்ம நாட்டுக்காரன், வெள்ளக்காரன் லாரி எடுங்கிறான். அந்த லாரி டிரைவர் அன்றைக்கி வந்து இந்த பிள்ளைகிட்ட கெஞ்சிறான், எந்திரிச்சிடா மேலே லாரி ஏற்றுருவான் வெள்ளக்காரன். இந்த பையன் சொல்கிறான், உனக்கு பயமாக இருந்தால் போன்றான். 14 வயசு பையன், வெள்ளக்காரன் ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி காட்டுறான். இந்த பையன் எந்திரிக்கலை. பெரியவர்களே, அந்த 14 வயது சிறுவனின் மீது அந்த லாரி ஏறி தான் இந்திய மண்ணுக்குள் வந்தது. எத்தனை பேரடா ரத்தம் சிந்திருக்காங்க, சண்டாளங்களா? வெக்கமே இல்லையடா. வள்ளுவன் சொல்றானே, பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறன் நாணத்தக்கது உடைத்தான். நல்ல மனிதர்கள் செய்வதற்கு வெட்கப்படுகிற காரியங்களை நீ செய்தாய் என்றால் அறம் உன்னை பார்த்து வெட்கப்படுங்கிறார் வள்ளுவர். அறம் உன்னை பார்த்து. பாண்டிய நெடுஞ்செழி இருந்தாலும் மதுரையில் என்ன தப்புன்னா, பொண்டாட்டி சிலம்பு காணாம போச்சுன்னா அரசாங்கம் சரியாயில்லைன்னு அர்த்தம். அதுக்கு சிலம்புக்கு வந்த வேலை பிடிச்சி கொண்டு விட்டானே அந்த அம்மா, எவ்வளோ தைரியமாக போய் போராடிச்சு. போதிலார் திருவினாள் போருடைய வடிவென்றும் தீதிலா வடமையை நீ திறமும் தரும் என்றும் மாதரார் தொழுதே தவயங்கிய பெருங்குணத்து காதலாள் கண்ணை வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. என்ன கேள்வி பாருங்க இளங்கோவடிகள், அவன் வாயிற்காவலன் தான், அவன் என்ன தப்புண்ணுவான்? அவனை கூட்டு கேட்குது, போய் போய் இந்த பயிட்ட ஏண்டா வேலை பார்க்குதுங்குது. வேற பாண்டியனை நீதி தவறிட்டான். ஒரு நீதி தவறிய மன்னனிடம்
கேவலம் வாயிற்காவலனாக இருப்பது கூட கேவலம் என்று சொன்ன தமிழ்நாட்டில். அவன் எப்படி பய வாயிற்காவலன் அறிவு பாருங்க, வாழியன் கொற்கை வேந்தே வழின்னு ஆரம்பிக்கிறான். வாழியன் கொற்கை வேந்தேன்னு எதுக்கு சொல்கிறான், கொற்கை தான் எங்கள் மாவட்டம், முத்து குளிக்கிற துறைமுகம். மறைமுகமாக என்ன சொல்கிறான், ஏய் உன் மனைவி கால் சிலம்பில் முத்து தாண்டா இருக்கும், நீ முத்துக்கு தாண்டா அரசங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னான். வாழியன் கொற்கை வேந்தே வாழி செழிய வாழி தன்னவ வாழி தன்னம் பொறுப்பின் தலைவ வாழி பழியோடு படரா பஞ்சவ வாழிங்கம். அவனுக்கு அறிவை பாருங்க வாயிற்காவலனுக்கு, உனக்கு இதுவரை பழி வந்தது இல்லையேங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம், வெளியே பழி நிற்கிங்கிறான். அவெல்லாம் மந்திரியாக இருக்க வேண்டிய பயா வாட்ச்மேனாக இருந்திருக்கான். வாட்ச்மேனாக இருக்க வேண்டிய பயா பூரா மந்திரி ஆகிட்டானே நம்ம நாட்டில், நம்ம என்ன பண்ணுறது, என்ன அறிவு. அடர்த்தலு குருதி அடங்கா பசுந்துணி பிடத்தலை பீடம் ஏறிய மடக்கூடி வெற்றிவேர் தடக்கை கொத்தவை அல்லல் அறுவருக்களை இணங்க இறைவனை ஆடகண்டருளிய அணங்கு சூருடை கானகம் இந்த காளி தாருகன் பேரிடம் கிழித்த பெண்ணும் மல்லல் செற்றனல் போலும் செயற்றனல் போலும் பொற்தொழி சிலம்பு என்று ஏந்திய கையால் கணவனை இழந்தால் கடையகத்தாலே சொல்கிறான். அது ரெண்டு தடவை சொல்கிறான், கணவனை இழந்தால் கடையகத்தாலே. ஏன்டா ரெண்டு தடவை சொன்னேன்னா, அந்த அம்மா என்னை கூப்பிடும்போதே வாயிலோயே வாயிலோன்னு ரெண்டு தடவை கூப்பிட்டது பார்த்தீங்களா, அது எதுக்கு தெரியுமா, ஒரு தடவை கேட்டுட்டு திருப்பி சொல்கிற பையா உள்ளே இருக்கா, அவனுக்கு எதுவுமே ரெண்டு தடவை சொல்லுன்னாங்க. அவனும் கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் அந்த நெடுஞ்செழியும், அவனும் என்ன தப்பு பண்ணால் மாட்டிக்கிட்டான். பாண்டி மாதேவி பக்கத்தில் இருக்கும்போதே நடன ஆர்டர் பண்ண பார்த்துருக்கானே, எப்பேற்பட்ட மன்னன் அவன், அவளை பார்த்துருக்கான். அப்போ தான் அவள் பொம்பளைகள் அந்த காலத்துலேருந்தே பிரச்சனைனா தலைவலின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவளும் தலைநோய் வருத்தம் தன்மேலிட்டு குலமுதர் தேவி கோவில் கொண்டே அவள் இறங்கி போகிறா பாண்டி மாதிரி. அப்போ தானே அவசரமாக சமாதானம் பண்ண போகிறான், அப்போ தானே பொற்கொள்ளர் வராரு, அப்போ தானே சிலம்புங்கிறாரு. பொண்டாட்டியை சமாதானம் பண்ண போகிற வேகத்தில் தானே கொன்ற சிலம்பு கொணர்கள். அவனும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்திருக்கான். இந்த இந்த பிள்ளைகிட்ட நீர் வாருகன்னு இன்முன் வந்தால் யாரையோ மடக்கொடியோங்கிறான். என்ன அறிவு அந்த பொண்ணுக்கு, கணவன் இழந்திருக்குது, கணவன் இழந்த பொண்ணு, புகார்லேருந்து நடந்து வந்த பெண்ணு. அவக்கு அப்பந்தான் சோழ மன்னனோட பணக்காரன், யார் கோவனப்பா இவப்பாவோ அந்த மாதிரி பெரிய பணக்காரன். அந்த அங்கே பிறந்த பிள்ளை எடுத்த உடனே இன்னொரு நாட்டு மன்னட்ட மன்னராட்சி நேர்மையாக இருந்திருக்கு. அதுக்கு சொல்கிறேன், மன்னட்ட கேட்குது தேரா மன்னாங்குது, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு கேசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் பெற்ற மகனையாகி வாழ்தல் வேண்டி சூழ்நிலை திறப்ப நின்னகர் புகுந்து நின்பார் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி. நான் யார், எங்கே இந்த எள்ளறு சிறப்பின் இமையொரு வியப்ப புள்ளூர் புன்கன் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடமணி நடுநாடனுங்க ஆவிற் கடைக்கன் உகுநீர் தான் தன் நெஞ்சு சுட தன் அரும்பரர் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார். நான் புகார்லேருந்து வரண்டா, நான் மாசாத்துவானுக்கு மருமகா மாநாயகனுக்கு மகாங்கிறா. அது எதுக்கு சொல்கிறான்னா, இப்போ சொல்கிறாங்கள அமெரிக்காவிலேருந்து நம்மகிட்ட முதலீடு பண்ணி தொழில் தோங்க போகிறாங்க, ரஷ்யா தொழில் நம்ம அரசாங்கம் போய் கேதுக்கலா, பாண்டியனுக்கு சோழ நாட்டில் எவன் பெரிய வணிகன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஆட்சி நடத்த முடியும். இவங்க ரெண்டு பேரை சொன்னாலும் அவனுக்கு புரியும் நினச்சா அவன் திரும்ப என்ன சொல்கிறான் தெரியுமா, கல்வனை குரல் கொடுங்கோல் என்றான். பண்ண தப்பை நியாயப்படுத்த பார்க்குறான். அடுத்து அடிக்கிறான், நத்திரம்படரா கொற்கை வேந்தேங்க, அதுக்குள்ளே கொற்கையை கொண்டு வர்றான். நல்திறம்படரா கொரு, என்ன அர்த்தம், நீ முத்துக்கரசன்டா, சிலம்ப உடைச்சான் மாணிக்கப்பரல் திருச்சது இல்லை, அவன்லாங்க மன்னன், தீர்ப்பு அவன் தான் சொல்லணும், குற்றம் அவன் மேலே இல்லையா. யானோ அரசன் நான் கேட்டான், தீர்ப்பு சொல்லிட்டான், யானே கழுவன். அப்போ தண்டனை கெடுகையன் ஆயுள்னா செத்து போயிட்டான், இப்படி ஒரு முட்டாப்பே ஆட்சி நடத்துவானா, குற்றச்சாட்டு வந்தால் விசாரணை கமிஷன் போடணுமோ ஒழிய ஏன் செத்தான் அனு இப்போ புலவர்கள் கேட்கிறார்கள். இது ஒரு மன்னே என்ன சொல்கிறான் தெரியுமா, என்ன சொல்கிறான் தெரியுமா, வளையாத செங்கோல் என்னால் வளைந்ததேங்க, என் முதல் பிழைத்ததுங்க, என் முதல் பிழைத்தது. ரெண்டு விஷயத்தில் பாண்டிய மன்னர்கள் வரலாற்றிலே நீதி நெறி தவறியவன் நான், முத முதல்ல இது பிழைச்சது. இன்னொன்று, என்னுடைய முதலே அரசாட்சி தானே அது பிழைத்தது. நல்ல தலைவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் செத்து போயிடணும் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார் சிலப்பதிகாரத்தில். என்னது புரியல, எனக்கு புரியாமல் தாங்க. சபர்மதி ஆசிரமத்திற்கு நிதி பிரித்து வருகிற மகாத்மா காந்தியடிகள் திருச்சியில் ஐயர் வீட்டில் லால்குடியில் தங்குறாரு. அந்த லால்குடி ஐயர் வீட்டில் தங்கும்போது அவர் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணுங்க மார்பை மறைப்பதற்கு கூட சேலை இல்லை, சேலை கிழிந்திருக்கிறது, ஒரு அரையனாக கொண்டு காந்திகிட்ட கொடுக்குது. காந்தி அதை வாங்கும்போது கண்கலங்காத அந்த பெருமகன் கண்கலங்குகிறாரு. ஏதுடா அந்த அரையனான்னு கேட்குறாரு அந்த பொண்ணுகிட்ட.
பிள்ளைக்கு பால் வாங்க வச்சுருந்த ஐயா, நீங்கள் பெரியவங்க எல்லாத்தையும் காசு வாங்குறீங்க, தான் இருக்குன்னு அறை நான் வாங்கிக்கிட்டாரு. திருச்சி பொதுக்கூடத்தில் அன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்கிறாரு காந்தியடிகள், இந்த அறை நான் எல்லா நிதியும் ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருவேன், குமரப்பா குமரப்பா நம்ம தஞ்சாவூர் தமிழ் நான் தமிழர் அவன்கிட்ட ஒப்படைச்சிருவேன், மக்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்குறேன், இந்த அறையனா மட்டும் நான் எப்போதும் என் மடியில் முடிஞ்சு வச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணுங்கிறாரு. மக்கள் என்ன செய்வான், ஐவருமே அனுமதி கேட்குறான்னு நினைக்கிறான். அப்போ சொல்கிறாரு, இந்த அறையனாவை பார்க்கிற பொழுதெல்லாம் தன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க துன்பப்படுகிற ஏழை கூட என்னை முழுமையாக நம்பி இருக்கிறாள், இந்த நாட்டிற்கு நான் துரோகம் செய்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் எனக்கு வரும். தேசத்தம் $32,000 காமராஜ் சாகும்போது ₹5,000 பேங்க்ல கிடந்தது, அது கூட எம்பியா இருந்தனால. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், யாரனாவது கொண்டு கொடுத்துருக்கேன் அந்த கிழமன், அந்த கிழமை அழகாகவும் இல்லை, கிழட பார்க்கணும். கஸ்தூரி பாய் காந்தி மேலே நான் ரொம்ப அனுதாபப்பட்டிருக்கேன், இந்த கிழவனை போய் கட்டிட்டு அது சீரழிஞ்சிருக்கீவன். அந்த பொம்பளை என்ன பாடுபடுத்திருக்கான் அந்த ஆள், பெரியவங்க தென்னாப்பிரிக்காவை கூப்பிட்டு போயிட்டார், அது வணிக வயசியை விட்டு பிள்ளை சாதிகிதி பார்க்குற காலம் தானே தோழர் அந்த காலத்தில். அந்த அவர் வீட்டுக்கு ஒரு அரிஜன் வக்கீல் வராரு, மலஜலம்லாம் சட்டியில் தான் கழிக்கணும் கழிக்கிறாரு, இவர் கூட்டம் அதை கழுவுங்கிறார். அதுக்கு தான் வேறு ஆள் இருக்காங்களேன்னு அந்த அம்மா சொல்லுது, இல்லை இல்லை இங்கே நீ தான் கழுவணும், மாட்டேங்குது, இரவில் வெளியே தள்ளி கதவை சாத்திரம். அப்போலாம் நான் காந்தி மேலே கோவப்பட்டிருக்கேன், அப்புறம் தான் காந்தியை புரிஞ்சுக்கிட்டேன். காந்தி என்ன பண்ணுறாரு, நான் இந்த நாட்டிற்காக அந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட வருகிற பொழுது என் வாழ்க்கை துணையும் அந்த கொள்கையில் உடன்பாடு கொண்டவளாக உத்வேகம் கொண்டவளாக இருந்தால் தானே நான் தலைவனாக இருக்க முடியும். அவன் தப்பாயிட்டான்னா எத்தனை, இங்கே மனைவியோடு வந்தாருங்க, அங்கே துணைவியோடு வந்தாருங்க, அங்கே இணைவியோடு வந்தாருங்க. நமக்கு ஒரு பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ணவே ரொம்ப சங்கடமாக இருக்கு, எத்தனை மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஒரு தென்னாப்பிரிக்காவிலிருந்து கிளம்புறாரா, இந்த ஈரோட்டு மக்கள் மாதிரி பெருந்தரனான மக்கள் அவற்றை நகையாக அள்ளி அள்ளி கொண்டு கொடுக்குறாங்க காந்தியடிகிட்ட தங்கமாக. இது கஸ்தூரிபாய் காந்தி வாங்கி வாங்கி அதுக்கு சந்தோஷம், அவன் நிறைய நகை கிடைச்சிட்டு பொம்பளை தானே. கடைசியில் காந்தியில் சொல்லுது, நிறைய நகை வந்திருக்குன்னாரு, நல்லா பார்த்துட்டியா கஸ்தூரி, முழுதையும் பார்த்தியா, மேஜலை வச்சு வரிசையாக பார்த்தியா, நல்லா பாருங்கிறார். பார்த்து ஒரு துண்டில் கட்டி அந்த ஆசிரம தலைவன் கையில் கொடுத்துட்டார். உன்னை இது கேட்கு, ஓ என்னையா நீ எல்லாம் நமக்கு தானே கொடுத்தான். சிரிச்சிட்டே சொல்லாரு, இந்த மக்களுக்கு சேவை செய்ததற்காகத்தானே இதை நமக்கு தந்தார்கள், அப்படி என்றால் அது மக்களுக்கு தானே கொடுக்கணும் கொடுத்துட்டார். நகைக்கடையில் வாங்கிட்டு பணம் கொடுக்காம இருந்திருக்கான் உளே. மதுரையில் ஒரு நகை கடைக்கு முன்னால பாதாள சாக்கடை தோண்டி விட்டானுவோ ஜோசாலுக்கு. அப்புறம் தான் இவனுக்கு அவங்க தாவூத் இப்ராஹிம் ஆள்னு தெரிஞ்சிருக்கு, அவன் அங்கேருந்து வந்துட்டான், 20 கன்னோட வந்து இறங்கியிருக்கானுங்க, ரூபாயை கொடுன்ட்டுருக்கான், சத்தமே காட்டாமல் கொடுத்துட்டானுவோ, பூரா அஞ்சான் அஞ்சனுவோ. நம்ம என்ன செய்யறது, இந்த கிழமை அவ்வளோனையும் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா வரும்போது அழுதுகிட்டே வந்திருக்க, அப்போ இல்லை உங்கள் ஒப்ப வரும் விவரம் இல்லாமல் நிறைய புறம் கொடுத்துட்டான்டான்னு பிள்ளைகிட்ட. அதான் காந்தி. ஆனால் அதே காந்தி என்ன சொல்கிறார், எதிர்காலத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் என்னோடு கருத்து வேறுபாடு கொண்டிருந்த என் கஸ்தூரிபாய் இருக்கிறாளே, கடைசியில் அவளல்லவா போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினாள், நான் அவளுக்கு சீடனாக இருந்தேன்ங்கிறார். எப்படி நம்ம ஒரு பொது வாழ்க்கை தான் நம்ம மனைவி சரியாக இருக்குன்னு என்ன சொல்றியே. இப்போ நம்ம வீட்டில் எல்லா நேரம் எவனாவது வந்து ஐயா இருக்காங்களான்னு அந்த நாய் எங்கே போயிருக்குன்னு எவனுக்கு தெரியும்ட்டான்னா சோழி முடிஞ்சு போச்சு. இவர் போராடி மக்களுக்கு என்ன சேவை செய்ய, வீட்டுக்குள்ளே நாயுங்களை அப்படி இருக்கலாமா, எப்படி வாழ்ந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்தார்ல சபர்மதி ஆசிரமத்தில் நம்ம குமரப்பா இருக்கல, தஞ்சாவூர் தமிழன் தான் செயலாளர், அந்த ஆளும் பயங்கரமான காந்திவாதி. எரிமலை அவளுக்கு குமரப்பா ஜெயசி குமரப்பா, ரெண்டனா இவருக்கு மாதம் செலவழிக்கலாம் யார், காந்தி ஆசிரமத்தில் ஒரு மாதம் காலனா அதிகம் செலவழிச்சுட்டார். தினசரி செயலாளர்லாம் சந்திப்பேன், ஆனால் முறைப்படி கடிதம் எழுதணும் அலுவலகத்துக்கு. குமரப்பாவுக்கு எழுதுறாரு, குமரப்பா இந்த மாதம் எனக்கு அதிகம் விருந்தினர்கள் வந்துவதனால் ஒரு காலனா அதிகம் செலவாயிட்டு, நீ தயவு செய்து அடுத்த மாதம் கொடுக்குற ரெண்டு நாளும் அந்த காலனாவும் பிடிச்சிடாத, எனக்கு அந்த காலனாவும் அனுமதிங்கிறாரு. குமரப்பா வெறும் தினசரி பிரார்த்தனை கூட்டத்தில் சந்திப்பாங்க, அவர் முறைப்படியாக கடிதம் அனுப்புகிறாரு, காலனா நீங்கள் அதிகம் செலவழித்தது பொதுக்குழுவின் முடிவை மீறிய செயல், ஆகவே அடுத்த வருடம் பொதுக்குழுவை கூட்டி உங்களுக்கு பணம் கூட்டுவது குறித்து முயற்சி செய்வோம், ஆனால் அந்த காலனாவை நான் அடுத்த மாதம் கழித்துக் கொள்வேன்ட்டார். அங்கே தாங்க முத முதல்ல ஒரு புரட்சி நடந்தது இந்தியாவில். வினோபா பாவேன்னு ஒரு ஐயர் அவர்கிட்ட சீடனாக வந்தார். காலையில் வினோபா பாவே ஆசிரமத்தில் வந்துட்டு இருக்கிறார், இந்த மலத்தை அழுகிற அந்த பெரிய இவர் வரலன்னொடனே அவருடைய பேரன் சின்ன பையன் வந்து சட்டியை தூக்கிடுறாங்க, இந்த ஐயன் ஓடி போய் இந்த பேரனை தள்ளிட்டு இவன் மலச்சட்டியை தூக்கிட்டான் பிராமணன். காந்தியடிகளுக்கே அது வரை கொஞ்சம் ஜாதி அந்த சனாதன கொள்கையில் நம்பிக்கை உண்டு, எல்லாரும் ஓடி போய் சொல்கிறாங்க வினோபாஜி மலச்சட்டியை தூக்கிட்டு போகிறான்னு.
காந்தியடிகள் ஓடி வரார். என்ன வினோபாங்கிறாரு, நம்முடைய மலத்தை நம்மை தவிர வேறொரு மனிதனை தூக்கச் செல்வது பாவம் என்று உங்களுக்கு படவில்லை ஆடிகளைன்னு கேட்டான். அன்னைக்கு தான் காந்தி மாறினார். அப்போ காந்தி சொன்னார், எனக்கு சீடனாக வந்த குரு வினோபான்னர். எப்படி வாழ்ந்திருக்கானுங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம பிள்ளைகிட்ட இதெல்லாம் சொல்லலை. எத்தனை மனிதர்கள், எத்தனை தலைவர்கள், கண்ணீர் வந்துருமா? காமராஜ் ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாங்கிறான்னு சொல்லுவான் எல்லாரும். அதுதான் பெரிய அறிவு. அது ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம். ஆகட்டும் பார்க்கலாம்னு அவன் அனுப்பிச்சிடுவார், அப்புறம் விசாரிப்பார், சரியாக இருந்துன்னு வச்சுக்க செஞ்சிருன்றவார், அப்புறம் வந்து ரொம்ப நன்றிம்மா அதான் ஆகட்டும் பார்க்கலாம்னு நம்மள செஞ்சுட்டேன் பாரு, விசாரிச்சா தப்பா இருந்துன்னு வைங்க செய்யலன்னு அதான் ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னேன். உன்ட்ட பள்ளிக்கூடத்தில் எதுக்குமா படிக்கணும், நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேனா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், கெடுத்துருவானுவோன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆஹா, நம்மளை இவனும் கெடுத்துருவானுவோ, நம்ம எஸ்கேப் ஆயிடணும். அவரு எங்க ஹெட்மாஸ்டர் கேட்டிருக்காரு, யாரு மகாத்மா காந்தி யாருன்னு நம்மகிட்டே கேட்டிருக்காரு. ஆஹா, இவனுக்கே தெரியல நம்ம இவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்றது, எல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லி கொடுக்குறீங்களா, அதாவது சரியா பண்ணியிருக்கீங்களா? சாதி இரண்டொழிய வேறு இல்லை, சாற்றுங்கால் நீதி ஒழுவா நெறிமுறையில் மேந்தில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகிறத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதிகள் எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபும் நீதி உயர்ந்தபதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்லாம் என் பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அவன் பத்தாவது வகுப்புக்கு போயிட்டு என்ன வந்து என்ன பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு, என்னப்பா சாதி இல்லை என்ன சொல்லிட்டே சாப்பிட்றான். எதுக்கு இந்த பேர் சாதி இல்லை சாதி இல்லைன்னு சாப்பிட்றான். வீட்டுக்காரர் கேட்டேன், இல்லை அவங்க ஹெட்மாஸ்டர் சாதி சான்றிதழ் வாங்கி தர சொன்னாராம், அதுக்கு தான் நீ சாதி இரண்டொழிய வேறு இல்லைலாம் சொன்ன இல்லை சாதிகள் லேடி பாப்பான்னு இல்லை கேட்குறான். நான் ஹெட்மாஸ்டரை கூட்டி கேட்டேன் இந்தியன்னு போட்டு சேர்த்துக்கன்னு, பையன் படிக்கணுமா வேண்டாமாங்கிறவர். நான் சொன்னேன் நீங்கள் தானே சாதியை ஒழிக்கணும்னு, அதெல்லாம் ஒழிக்கிறது சர்க்காரில் முடியாதுங்க, நீங்களா தான். அப்புறம் தான் தாசில்தாரை கூட்டேன், தம்பி இவனுக்கு சாதி சான்றல் கேட்குறானடா என்னடா பண்ணான்னு. அவன் சொல்கிறான், நான் பேக்வேர்டே போட்டு கொடுக்குறேங்கிறான். நான் செய்வ பிள்ளை ஃபார்வேர்டு எப்படா போட முடியும்னா, துளுவ வேளாளர்னு போட்டால் பேக்வேர்டு தான் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு விஷயம் இருக்குது பிறந்து, அதை விட வேறு எதாவது போடலாமான், இசை வேளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்டுமா, அது எப்படா தம்பின்னா 500 ரூபா தான் வித்தியாசம்னா. இந்த சாதியில் பிறந்தனால இவனை காப்பாற்றணும்னு சர்க்கார் இடஒதுக்கீடு கொடுத்தா அதை திருடுறதுக்கு இந்த படித்தவனுக்கு சூது பண்ணுறானே. படித்தவன் தானே தாசில்தாரை வர முடியும், வட்டாட்சியரா என்ன அநியாயமாக இருக்குது, செய்யலாமா அதை? பாப்பானுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டிங்க, அவன் வடக்க போனான், வடக்க துரத்துனீங்க, அவன் பாட்டு அமெரிக்கா போயிட்டான். 12 பெருமாள் கோயிலுக்கு கட்டி 2 பெருமாள் கோயிலுக்கு ஒபாமாவை கூப்பிட்டு போயிட்டான். அவர் அந்த பட்டாச்சாரியார் இருந்து அவன் தலையில் ஜடாயத்தை வச்சு, அவர் பெருமாள் பாதத்தை வச்சு, மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரனுங்க ஒபாமா சொல்கிறான். எஸ் ஃபைன் சாங் அப்படின்னு எங்க அம்மாவை நான் மதிக்கிறவனா இருந்தா அடுத்த அம்மாவை நான் மதிச்சா தாண்டா எங்க அம்மாவை நான் மதிப்பேன். எனக்கு என் தாய் தமிழ் எனக்கு அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. இன்னொருத்த மொழி அவனுக்கு தாய் தானே, அதனாலதான் பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டுல வந்து அம்மா தாயம் தானமா பிச்சை எடுக்கான். அப்பா தந்தையன்னு எடுத்தானா தான் வீட்டுல குழப்பம் வந்துருமே. அப்பா தந்தையன்னா அவன் கேப்பா, ஏ என்ன பிச்சைக்காரன் அப்பா தந்தையங்க, இப்ப எங்க போயிட்டு வந்தே வெளியூருக்கு, நீ உன்ன சரியா அம்மா தந்தை. உலகத்திலேயே மற்ற நாட்டிலெலாம் குழந்தைகள் வந்தால் என்ன சொல்லலாம் தெரியுமா, கேர்ள் சைல்டுமா. இந்தியாவில் தான்மா 6 மாதம் குழந்தைய கூட தாயுமா, தாயேம்மா, தாய் நல்லா இருக்காளா சொல்லி கொடுங்க. கண்ணகி சிலையெல்லாம் நீங்கள் வந்து கடலை பார்க்க வச்சுருந்தீங்கன்னா தானாக போய் விழுந்திருக்கும் அப்போவே கடலில். இங்கே பார்க்க வச்சனால அவளுக்கு ஓட முடியல. இது ஜெயகாந்தன் அப்போ எழுதினார், தங்கள் பிருஷ்ட பாகங்களை கடலுக்கு காட்டிக் கொண்டு நிற்கிற இந்த சிலைகள் அனைத்தையும் ஒரு நாள் நாம் கடலிலே தூக்கி எறிகிற ஒரு சமூக புரட்சி வரும்னார் ஜெயகாந்தன். தங்கத்தை எழுக்கிறான், அதுக்கு 50 போலீஸ் பாதுகாப்பு. என்னன்னு கேட்டேன், மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு. சாமி சப்பரத்தை வீட்டுக்கு கொண்டு வர சொல்றாங்க. நம்ம அங்க போய் குனித்தபுருவும் போய் செவ்வாய் குமின் சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வணியிலும் நினைத்தமுடைய எடுத்தவர் பாதமும் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தில் ஒன்றியிருந்த நிலைமைகள் உந்தமக்கோருவனே கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியர்வு காய் சென்று தொழுவீங்கள் தில்லையுள் சிட்டம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என விளம்பு எம்பெருமான் திருக்குறிப்பேன் நம்ம கும்பிட்டு இருக்கோம். சாமி எங்கன்னு கேட்டேன், அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருக்கு, ஐயாவால் வர முடியலங்களா. ஆஹா, புத்தூர் நடராஜரை கொண்டு லண்டனில் வித்துட்டான் உள்ள 80 லட்சம். இவர் காலையில் ஓதுவார் பாடுவார்னு எதிர்பார்த்துருக்காரு.
யாரு? நடராஜர். ஓதுவார் வருமானான்ருக்காரு. அவன் ஜேம்ஸ் வாங்கினவன் 80 லட்சம். அவன் ஒயின ஊத்தி சேஸ் நடராஜன்ட்டான். அப்போ தான் நடராஜர் பார்த்துருக்காரு, இந்த நைவேத்தியம் எங்கள் நாட்டில் வைக்கவே இல்லையே, இவன் வச்சிருக்கானே. நல்ல வேளை பத்மநாபசாமி கோயில் கேரளாவில் இருக்கு. இவ்வளவு தங்கன்னா என்ன ஆனார் பத்மநாபசாமி? தூக்கி எரிஞ்சிருவானோ சாமியதை. எத்தனை தங்கம் இருக்கு, திறக்க திறக்க இருக்கு. நல்ல வேளை இந்த மாப்பூசி ஒரு கேடு பண்ண பார்த்தாரு, திருப்பதியை நம்ம கேட்டு சண்டை போட்டார். நல்ல வேளை வெங்கடாஜலபதி நேரோலி எஸ்கேப்டு. ஆந்திரா கேரளாமா சாமியை பயந்து கும்பிடுவானுங்க. கேரளாவில் பாருங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு, இந்த கம்யூனிஸ்ட்கள் மேலே என்ன, அவங்க கொள்கைக்கு மாறுபாடாக இருந்தால் கூட கடவுள் விஷயங்களை தலையிட மாட்டாங்க. எத்தனை முறை கேரளாவில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அது அச்சுதமேனோ அச்சுதானந்தனோ அந்த தப்பே. இப்போ கூட கேரளாவில் அந்த முதலமைச்சர் உம்மன்சாண்டிய நண்பன் அவன் என்ன சொல்லிட்டான், அதில் நாங்கள் அது கோயில்ட்டோம். புரியுதா உங்களுக்கு? நல்ல வேளை இங்கே இல்லை. நான் அன்னைக்கு தான் பத்மநாபசாமி இங்கேருந்தே கும்பிட்டேன், சாமி நீங்கள் ரொம்ப அறிவான சாமி, எங்கள் சாமி பூரா ஏமாளிப்பையிலாக இருக்கானோ, நீ அவ்வளோ தங்கத்தையும் நீரே வச்சுக்கிட்டே, ஒரு மறந்தும் கூட இந்த பக்கம் வந்துடாதையும். நாச்சியார் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அதில் ஒரு தேவர் காங்கிரஸ் கட்சியில் காமராஜோட ஜெயிலில் இருந்தவர். காமராஜ் வந்து கூப்பிட்றா, டே காமராஜே என் மகளுக்கு கல்யாணம் வாடாங்கிறார். இவர் உன் மக கல்யாணத்துக்கெல்லாம் கலந்துக்கிறதான் முதலமைச்சர் ஆகிக்கணும் போடான்ட்டார். அந்த ஆள் திட்டே போகிறான், முதலமைச்சரான இந்த பயலுக்கு திமிர் வந்துட்டு நாடா பயலுக்கு, அந்த பயலுக்கு இந்த பயிலுக்கு போகிறார். இவர் ஒன்றும் சொல்ல காமராஜ், கல்யாணத்தன்னைக்கு முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கும். உள்ளே போய் யாரோ சொல்கிறான் காமராஜ் வந்திருக்காருன்னு. அந்த பையன் வரமாட்டேன்னு சொன்னானேன்னு தேவர் வெளியே ஓடுகிறாரு. இவர் இறங்குறாரு, என்னடா அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன், நான் வரேன் சொல்வேன், நீ கடன் வாங்கி கல்யாண மண்டபம் பார்ப்ப, நிறைய செலவு பண்ணுவேன், உன கடனாக்குறதுக்காடா நான் முதலமைச்சராக இருக்கேன், முட்டாப்பையில் வா 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 வா. அப்பவுமே என்ன சொல்கிறாரு, வாடா சோறு போடுங்கிறார் இவர் காமராஜ். இவர் சொல்கிறாரு, பொண்ணு பிள்ளையில ஆசீர்வாதம் பண்ணு, லூசு பிள்ளையில நான் கல்யாணம் கல்யாணம் ஆகாதவன், உன் வீட்டு பொம்பளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணால் பிடிக்காது, முட்டாப்பையில் முட்டாப்பையில், உன் கூட எப்படிடா உன் பொண்டாட்டி வாழ்ந்தான் இருக்கார் இவர். விட்றாணி ஃபோட்டோ எடுத்துக்கோம்ன்ட்ருக்கார். ஃபோட்டோ நேர்மையை பாருங்கள், இந்த கல்யாணம் ஆதவன் போய் வாழ்த்தக்கூடாதுன்னு தெரி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. யோசிங்க, இப்படிலாம் வாழ்ந்தாங்களே நம்ம ஏன் இப்படி ஆகும்? இத்தனை உன்னதமான, இத்தனை உயர்ந்த, இத்தனை பெரிய ஜீவா பிறந்த மண் இது, பாலதண்டாயுதம் பிறந்த மண் இது, சிலம்பு செல்வர் சிவஞான கிராமணியார் பிறந்த மண் இது, காமராஜரும் கக்கரும் யாரெல்லாம் பிறந்த மண் இது? நம்ம பண்ணலாமா தப்பு? வள்ளுவன் பிறந்த மண், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்ததின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிற வள்ளுவர். பொய் சொன்னா யார் ஒன்ன கண்டிப்பா, ஏ வேற யாரும் தண்டிக்க மாட்டான்டா, உன் நெஞ்சு ஒன்ன கொன்றுங்கிறார். அதுக்காத்தானையா குடிக்கான், நெஞ்சு நினைச்சிடப்படாதான், ஒரு புல்ல உள்ள தள்ளுங்க. ஆனால் அந்த ஃபுல் என்ன பண்ணுமா, அதைத்தான் நினைக்க வைக்குமா, அதுவும் அது வள்ளுவருக்கு வேண்டியது போல தெரியுது. அதுக்கு அறிவு இருக்கு வள்ளுவர். எதுக்கு ராவணங்க என்ன, அவனா இவ்வளோ நேர்மையானவன், ராமனோட போர் புரியறான்ல, போர் புரியும் போது ராமனுடைய அந்த வீரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க ராவணன், அவன்தான் வீரன். போய் நீ தெரிவதென்னே பிறகு நாள் உலகம் போற்று வேயனை தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில் தீயன கொடிய வீர சேவக செய்கானி நாயன தகுது மண்டேங்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா, அப்படி ராவனை பார்த்துட்டு ராவனை நினைக்கிறானா, உப்பரிகளேந்து இந்த புள்ள மிதிலையில் இவனை பார்த்ததில்ல, வில்ல முறிக்கும் போது பார்த்ததில்ல, மாலை போட்டதில்ல, இவன் கூட அயோத்தியில் வாழ்ந்ததில்ல, பர்ணசாலையில் வாழ்ந்ததில்ல இந்த பொண்ணு. ஆனால் ராமன் போர் புரிஞ்சு சீதை பார்க்கவே இல்லையான்னு யார் நினைக்கான், ராவணன் நினைக்கானா. ஓ இவன் போர் புரிஞ்சு அவள் பார்க்கல இல்லையா, போர் புரியதை மட்டும் அவள் பார்த்துருந்தான்னு வச்சுக்க, மன்மதனையும் என்னையும் நாயின்லான்னு நினைப்பாங்கிறான். அதுதான்டா நேர்மையான தலைவனுக்குரிய இலக்கணம். தப்பு பண்ணிட்டான் உணர்றான் பார்த்தீங்களா. நான் இப்போ ராமன் அவன்ட ராவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா நீ தானே சீதை தூக்கிட்டு வந்த, அது எதுக்கு மன்மதனையும் நாயிங்கிறேன்னு, அந்த நாய் காமிச்சு தானே இந்த நாய் பார்த்ததுங்க. நமக்கு என்ன காப்பியங்கள் தந்தாங்க நம்ம புலவர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி அதான ராமன். சூது செய்து ஆட்சியை எவனாவது கைப்பற்றி கொண்டால் அதை ஒழிப்பதற்கு கடவுளே வருவான், தர்ம சம்சார்த்தாவனாய சம்பவாமி யுக யுக அதானே கிருஷ்ண. மன்னனும் நானே மக்களும் நானே மரஞ்செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இது வந்து உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார், போற்றலும் துற்றுவார் துற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, கண்ணனை காட்டினான் கண்ணனை சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீவம் எழுத நின் கைவன்மை எழுக. இது ஈழைய நம்ம செட்டியாரு 12 பேர்ல கொடுத்துருவார் கண்ணதாசன். யோசிங்க, ஆட்சியில் இருந்தா பயப்படணுங்க. ஆட்சியாளனுக்கு வேலை என்ன தெரியுமா, வான்மலை பொய்ப்பினும் பெரும்பேரச்சம்ங்கிறான் புறநானூற்றுல.
ஆட்சியாளர் தமிழ்ல. எனக்கு என்ன வருத்தம்னா தமிழ்ல அவ்வளவு இருக்கு, தமிழ சொன்னவன் தானே அவ்வளவு தப்பு பண்ணா. புறநானூற்று இருக்குது, அந்த மன்னன் சொல்றான், எது ரொம்ப பயம்ங்க, ஆட்சியில் இருக்கதாண்டா பயம், மழை இல்லைனாலும் திட்டுவான், மழை அதிகம் பெஞ்சாலும் திட்டுவான், வனவிலங்கு ஊருக்குள்ள வந்தா திட்டுவான், எல்லாம் திட்டுவான். அட்சய திருதியின்னு என்ன தெரியுமா, மணிமேகலை அட்சய பாத்திரத்திலிருந்து ஏழைகளுக்கு சோறு போட்ட நாள். அன்னைக்கு என்ன பண்ணும் தெரியுமா, நீங்க ஏழைகளுக்கு சோறு போடணும், தங்கம் வாங்குங்கானே. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, ஏனென்றால் அது தங்கமே இல்லை அப்படிங்கிறான் விவரம் சொல்றானே. நீங்கள் பாட்டு வாங்குங்கள். அது எங்கூர்ல ஒரு ஏழை பொண்டாட்டி ரொம்ப படிச்சிருக்கா அவனை, யோ எல்லா டிவிலையும் வாங்க வாங்குறாங்க, நீ ஏன் சும்மா இருக்கேன்னா. அவனை மறுநாள் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு என்னடான்னு கேட்டேன், வாங்க சொன்னாங்க முடியல எடுத்தேன் கூட்டு போறாங்க. வீட்டுக்காரி வாங்க, ஏன் வாங்க சொன்னா, எல்லா பெரிய மனுஷனும் சொல்றானேன்னு. அச்சய திரிதங்கிறது மணிமேகலை ஏழைகளுக்கு அச்சய சோறு போட்ட நாள். பொய்யா சொல்றானையா, வியாபாரி போய் சொல்றான், ஆச்சாரன் மாதிரி தானே வியாபாரி இருப்பான், சொல்லலாமா பொய் சொல்லலாமா. அந்த பையன் அந்த பொண்ணு பார்க்குது அவன் அழகா இல்லைன்னு வேண்டான்ட்டுது, அந்த பையன் உடனே ஒரு கிரீமை வாங்கி ஏழாவது நாள் அந்த பையிலே கட்டிக்கிறதுன்ட்டு அது சிவப்பாயிட்டானாமே. அப்போ நாங்கள்லாம் லூசு பயிலுக்கு பிறந்த பயிலால் நாங்கள் எப்பவுமே தேய்ச்சிருப்போம். ஐயா அந்த கம்பெனி மேலே இந்தியாவில் எதுவும் 2.5 லட்சம் வழக்கு நடந்திருக்கு, அவ்வளோ வழக்குலையும் அவன் ஃபைன் கட்டியிருக்கான், அவன் திரும்ப விற்கிறானா. நான் என்ன சொல்ல, ஆட்சியாளர்கள் அவனை தடுக்கல, அதான் அர்த்தம். காலாவதியாக போன மருந்துகள் உலகத்தில் எங்கேயோ விற்காத மருந்துகள்லாம் இந்தியாவில் விற்குது, எல்லா மாநிலத்திலையும் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்களா, எவனாவது கேட்கறானா. அப்புறம் இன்னொருத்தி வந்து அந்த சாம்புவை போட்டுட்டு இப்படிங்கள பொம்பளைட்டான்னு சொல்றம்மா, அவ ராத்திரி கலத்தி வச்சிருவா, நீங்க பாட்டுக்கு அதுக்கே அவளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கான், நீங்க பாட்டுக்கு அதை வாங்கி தேய்ச்சியா, நீங்க கலத்தவே வேண்டாம் தானாவே போயிடும். தோழ நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா, நம்முடைய மூதாதிரிகள்லாம் முட்டாள் முட்டாள்னு ஒரு கூட்டம் சொல்லி நம்மளை முட்டாளாக்கிட்டான், கெடுத்துட்டானோ. வேப்பங்குச்சி வச்சானா நம்ம பெரிய பெரிய கவுண்டர் பல் தேய்ச்சிருக்காரு, கரும்பு அவரெல்லாம் கடிச்சு இழுத்துருக்காரு, இப்போ உட்டு புளிஞ்சிலாம் குடிக்கான். ஏன் மாப்பிள்ள கடிச்சா, நான் கடிச்சா செட்டு கூடவே வந்துருங்கான், இதில் 30 வயசுலேயே சுகருங்க. நம்ம பெரிய கவுண்டர்லாம் அந்த ஊரில் கேட்டுருங்க, ஏறு பிடிச்சி உழுதுருக்காருங்க 10 ஏக்கர் 20 ஏக்கர். இவன் இழந்த பழக்கோடைய துப்புரா மடியிலே விழுந்துருது, கொஞ்சம் தூரமாக விழ மாட்டுது இவன் பலம், இழந்த பழம் கொஞ்சம் தூரமாக போய் விழுந்தா தான் இவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானுங்களே. சிவன் கோயிலில் போனால் வில்வையில் கொடுப்பான் தெரியுமா, வில்வையில் வில்வையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வீங்க பிளட் ப்ரெஷரும் சுகரும் வராது. பிள்ளையார் கோயில் அருகம்புல் கொடுக்கலாம், அப்படியே சவுச்சு சாப்பிட்றாங்க நம்ம கிழமைங்க, சுகரு வராது. பெருமாள் கோயிலில் இந்த துளசி கொடுப்பான், பச்சை கருப்பு துளசி சாப்பிட்டா நுரையீரல் நோயே வராது. அம்மன் கோயிலெலாம் வேப்பில் குழந்தை கொடுப்பாங்க, வயிற்றில் பூச்சி புழு ஒன்றுமே இருக்காது. எல்லாம் தெரிஞ்சால் தலைவர்கள் வீட்டில் பல வீட்டில் அதை சாப்பிட்ருப்பாங்க, பூச்சி புழு இல்லாமல் போட்டும். ஏன்னா பயமாக இருக்குல்ல, நிறைய பூச்சி புழு வந்துட்டுனா அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க. பிள்ளையார் முன்னால் தோப்பு கரணம் போட்டான்னு வைங்க, இந்த ரெண்டு காதையும் இழுத்து தானே போடுவான், ரெண்டு காது மடலையும் இழுத்து விட்டால் புத்தி கூர்மையாக வேலை செய்யணும்னு நம்ம கிழவனை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் இப்போ ஜெர்மன்காரன் அதை சொல்கிறான், உடனே நம்ம பேசலாம், ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆர் சேயிங் தட், உங்கள் கிழமன் தான் அப்போதே சொன்னான்லடா அவனை முட்டா போயிடனே. ஏன்ட்ட ஒருத்தன் கேட்டான், எதுக்குனாச்சு கடுக்கன்னு போட்டிருக்கேன், அதுக்கு தாண்டா புத்தி இன்னும் கொஞ்சம் கூர்மையாக வேலை செய்யட்டும்னு. எங்கள் அக்கா திடீர்னு வந்தாங்க, அப்பா கடுக்கன் இருக்கடா எனக்கு நீ போடணும்னு ஆசையாக இருக்குன்னு. அவளுக்கு நம்ம கருப்பாக இருக்கிறத வெளிப்படுத்தணும்னு ஒரு ஆசை இருக்குது, கூட பிறந்தவளுக்கு நம்ம அதை தடுக்க வேண்டான்னு. ஆனால் நான் ஒரு ரெண்டு காதையும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பல பேரும் ஒத்த காதில் போட்டாலே தானே. என்னெல்லாம்னு கேட்டால் ஒரு பக்கம் அறிவு வேலை செய்தால் போதும், இந்த நாட்டிற்கு அதை விட அதிகம் இருந்தால். இப்போ வெளிப்படையாக அவங்கள்ட்ட கேட்குறேம்மா, இப்போ அருகம்புல்ல பிள்ளையார் கோயிலில் கொடுத்தா அது முட்டாத்தனோன்னு, இப்போ பீச்சில் விற்கிற அருகம்புல் சார் காலையில், கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, காலை வாங்கி குடிக்கிறானே. 40 வயசில் சம்பாதிச்சிருக்கான், நோயும் சம்பாதிச்சிருக்கான். என்ன ஹலோ உங்களுக்கு எவ்வளோங்க, 400? எனக்கு 420. நான் சொன்னேன் 420 பண்ணி தானடா இவ்வளோ சம்பாதிச்சிங்க, அதான் 420 ஆயிடுச்சு. இல்லை நம்ம பாரு பேரை வருத்தப்படுறான், சுகர் இல்லையோ என்னாச்சு பிபி அப்படியா, ஒன்றும் கிடையாதுங்க, என்ன ஆரோக்கியமாக இருக்கே, என்ன சாப்பிட்டா செமிக்க என்னாச்சு, ஆமாம் எதுக்கும் பார்த்துக்கிட்டுனாச்சு, ஹார்ட் அட்டாக வந்துடும்னா. ஆஹா நான் என்ன சொல்ல வர்றேன், கோவிலோடு
கோவிலோடு உடற்பயிற்சியையும் கோவிலோடு மருந்துகளையும் நம்ம பெரியவனை உற்பத்தி பண்ணியிருந்தான். திருநெல்வேலி கோவில் 14 ஏக்கர்மா, 11 தடவை சுத்தினேன்னு வைங்க, வாக்கிங் முடிஞ்சு வச்சுல்ல, கோயிலுக்குள்ள 2 நீர்நிலை சுத்தமாக இருக்கும், அந்த காலத்தில் குளிச்ச ஆரோக்கியம். இந்த 18 பேருக்கு சித்திரானங்கள்லாம் செஞ்சுட்டு போய் இந்த படி இருக்குல்ல அது கல்லை கழுவிட்டு அதில் வச்சு சாப்பிட்ருக்கோம். எல்லாம் பொய்யின்ட்டான் உளே, எல்லாம் கெடுத்துட்டானே, குடியவே அறியாத தமிழ்நாட்டை குடிக்க வச்சுட்டான் உளே. சச்சின் டெண்டுல்கர் லார்ட்ஸில் செஞ்சுரி அடிச்சிருவா மாப்பிள்ள, என்ன பந்தயம்னா ஆஃபுங்க அந்த பையன். அவன் சொல்கிறான், எங்கள் குடும்பத்தில் ஆஃப் பந்தயம் கட்டுறதே கிடையாது, எதுனாலும் ஃபுல்லு தாங்கானே, குடும்பமாகவே ஃபுல்லாக தாண்டிப்பாங்களாம். இளைஞர்களெல்லாம் நாசமாகிட்டாங்கம்மா, சென்னைக்கு இல்லை ஈரோட்லேயும் வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கணும், இங்கே அந்த கலாச்சாரம் வந்திருக்கு. எனக்கு என்ன இந்த உங்கள் மேலெலாம் மரியாதை தெரியுமா, இந்த இவரும் இவருடைய நண்பர்களும் இளைஞர்களும் அருமையாக நடத்துகிறாங்க, ஒரு நல்லது நடப்பதற்கு உதவுகிற மக்களாக ஈரோடு மக்கள் நீங்கள் இருக்கிறீர்களே என்று நான் உங்களை பார்த்து வணங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது, லேசில் எதுவும் உதவ மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பான். குடி மோசம்னு வள்ளுவன் சொன்னானே, வள்ளுவனுக்கு எழுதுறீங்க, வள்ளுவனுக்கு செலவைக்கிறீங்க, திறக்கலாமா? வள்ளுவர் தானே சொன்னார், கள்ளுண்ணா பொழியில் கழித்தானே காணுங்கால் உள்ளான்கள். இவன் குடிக்காமல் இருக்கிற பொழுது இன்னொரு வேக குடிச்சிட்டு நடுரோட்டில் ஆடுறான்ல, அதை பார்த்ததுக்கப்புறம் எப்படா குடிக்கிறான்னு கேட்கார் வள்ளுவர். என்ன கேள்வி பாருங்க. ஆனால் குடிகாரன்ட்ட ஒரு சிறப்பு இருக்கியா, நடு ரோட்டில் நின்று பிரேக்கே இல்லாத அரசாங்க பஸ்ஸை நிறுத்திடுறானே, இன்னும் சக்தி அவனுக்கு அப்படிங்க. எங்கள் ஊரில் போலீஸ் சார்ஜன் சொல்கிறார், நான் சொன்னால் கூட நிறுத்த மாட்டேங்கானோ, அவன் சொன்னால் நிறுத்தானோ, ஒரு ஆஃபுக்கு இவ்வளோ சக்தி இருக்கேங்கிற அவர். அப்புறம் அவர் நினைக்கிறார், நம்ம ஒரு ஆஃப் அடிச்சுன்னு நிறுத்தினான்னா இது, அதுக்கு தான் வசூல் பண்ணுறாரு அவர். நீங்கள் அவர் மேலே வருத்தப்படக்கூடாது, சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு தான் அவர். நான் காரை விட்டு இறங்கினேன், அவன் பஸ்ஸை நிறுத்திட்டு இருந்தான், இறங்கினேன், மாப்பிள்ள வாடினேன், என்னான்னு ஒரு இடத்துக்கு போவோம்னு, எங்கள் மாமான் வாடான், ரயிலை நிறுத்துவோம்னா, ஏன் ரயில் அடிச்சிரும்னா, அப்படின்னா குடியார பிள்ளைக்கு தெரியுதுல்ல, ரயில் அடிக்கும்னு அந்த நாய்க்கு தெரியுது. என்ன ப்ராடு பாருங்க, சின்ன பையங்களெல்லாம் கெடுத்துட்டாங்கம்மா. நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க, பெரிய பணக்கார பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம்லாம் சேர்க்காதீங்க பிள்ளைகளை, வரும்போது போதை பழக்கத்தோடு உங்கள் குழந்தை வரக்கூடும். சின்ன குழந்தைம்மா, அது என்னம்மா பாவம் பண்ணிச்சு, உங்களுக்கு பிறந்ததை தவிர அது ஏதாவது பாவம் செஞ்சுதான். பள்ளிக்கூடத்தை பிள்ளைகள்லாம் பிள்ளைகள் பிரார்த்தனை நேரத்தில் என்ன சொல்ல தெரியுமா, இறைவனே அடுத்த ஜென்மத்திலாவது இவளை போன்ற ஒரு மோசமான தாய்க்கு பிறக்காமல் இருக்க அருள்வீராக. 3 வயசுலேயே பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிட்டாலே சண்டாளி. அமெரிக்காவில் 5 வயசு வரை பள்ளிக்கூடத்து போக முடியாது, ரஷ்யாவில் முடியாது, ரஷ்யாவில் அல்பாபெட்டே சொல்லி கொடு. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு விளம்பரம் போடுதானே, குழந்தையாக இருக்கிற பொழுதே இங்கிலீஷை போட்டுங்கல்லாம் ஒன்று வருது பார்த்தீங்களா, ஒரு விளம்பரம் வருது இல்லையா, 3 மாதத்திலே சொல்லிக் கொடு. அந்த விளம்பரம் போடுற பயிலெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு மிதிக்கணும் யா. அமெரிக்காவில் இன்னொரு சிறப்பு தெரியுங்களா, மரங்கள் இருக்கிற பகுதியை நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வீடு கட்ட முடியாது. எப்படி வீடு கட்டணும் தெரியுமா, மரம் இருக்கணும், வீடு கட்டிக்கோ, மரத்துக்கு இடையில வீடு கட்டணும். மலையை பூரா வெட்டிட்டான் உலமா, வீரப்பனை கொன்னது எவ்வளோ தப்பு, நிற்போம் அந்த ஆள் தான் பாதுகாப்பாகவே இருந்திருக்கான், ரேஞ்சர்களுக்கு எல்லாமே அவன் தான் பாதுகாப்பாக இருந்திருக்கான். நம்ம விவரம் இல்லாமல் அந்த மீசையை கொண்டுட்டு இப்போ நிறைய வீரப்பா இருக்கான். இல்லை தோழர், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகளை வேலை, ஆழியில் புக்குது முகந்து கூட ஆர்த்தேரி பாளிகம் சங்குடை பற்பனாவன் கையில் சொன்னால ஆண்டாள், மழை எப்படி வருதுன்னு சொன்னால, மலையும் மலையும் கடலும் இல்லையா, இருந்தால் தானே மழை வரும், கடல் நீர் ஆவியாகும், ஆவியாகி மேலே வரும், மலையில் இருக்கிற மரங்கள் குளிர்ச்சியான மரங்கள் தடுக்கும், தடுப்பதனால் மேகம் உண்டாகும், அப்புறம் தானே மழை வரும், எல்லாத்தையும் தான் ஒழிச்சாச்சே, மலையில் பூரா எல்லாத்தையும் வெட்டிட்டான். பிறகு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம், நீங்கள் ஏண்டா அங்கே போனீங்க, அது யானைட்ட ஒரு யானைட்ட நான் கேட்டேன், நீங்கள் ஏன் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னு, உங்கள் நாய்கள் பூரா மேலே வந்ததனால் நாங்கள் கீழே வந்து விட்டோம், உங்கால் யான் மேலே வந்தான், இல்லை யானைகள் அட்டகாசமாக, அதுக்கு இருக்கிற நீர்நிலை, அதுக்கு இருக்கிற மரம், அதுக்கு இருக்கிற உணவு நீ அழிச்சிட்ட, அது கீழே வரும், புலி கீழே வந்துட்டுங்க வரத்தானே செய்யும், புலி வந்து ஈரோட்டுக்குள்ளே வந்து ஏதாவது நான்வெஜிடேரியன் கடையில் வந்து சாப்பிட்டுதா, அப்பம் குற்றம் சொல்லு, அது அங்கனங்கன கிடைக்கத. மிருகங்கள்கிட்ட இருக்கிற ஒழுக்கம் மனுஷன் இல்லையே, தயவு செய்து மனுஷங்களை மிருகத்துக்கு ஒப்பிடாதீங்க, காட்டில் நம்மளை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கு மிருகங்கள்லாம். ஒரு பெண் மிருகம் கற்பமாக இருந்தால் எந்த ஆண் மிருகமும் அது பக்கத்தில் போகாது, எந்த மிருகமும். தலைமை ஆசிரியர் கற்பிணி பெண்ணை கற்பழித்தாருங்கானே, என்ன தோழர் விளங்குமா, நடக்குதா இல்லையா? நம்ம செய்தித்தாளுக்காரங்க அந்த செய்தியை ரசித்து போடுறான், என்னது பலவந்தமாக கற்பழிப்பு, ஸ்ட்ராங்காக எழுதுறான் அவன், இல்லை லூஸ், அது எவ்வளோ பெரிய அசிங்கண்டா,
நரி இருக்குல்ல, நரி மனுஷன் நரிங்காதீங்க. ஆண் நரி செத்து போனா பெண் நரி செத்து போவோம், பெண் நரி செத்து போனா ஆண் நரி. புறா அப்படி, ஆண் புறா செத்தா பெண் புறா செத்துரும், பெண் புறா செத்தா ஆண் புறா செத்துரும். மனுஷன் இருக்கானா? 15 வருஷம் கழிச்சு என்ன சொல்றிய அண்ணாச்சி? தெங்காசியில் தான் அண்ணாச்சி எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, என்னமோ இவ்வளோ கெட்டிட்டோம். வருஷம் 15 ஆச்சு, அந்த பிள்ளை இவனுக்கு 2 பிள்ளை பத்து கொடுத்துருக்கு, இந்த நாய்க்கு தோசை சுட்டுருக்கு, இந்த நாய்க்கு ரசம் வச்சு கொடுத்துருக்கு, இவனுக்கு சாப்பாடு போட்டிருக்கு, இவனை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டியிருக்கு, இவனுக்கு முதுகு தேய்ச்சிருக்கு. 15 வருஷம் கழிச்சு சொல்கிறியே. இப்போ அவளும் சொன்னான்னு வச்சுக்க, எனக்கு மதுரையில் தான் டாக்டர் மாப்பிள்ளை பார்த்தாங்க, என் தலையெழுத்து இந்த நாய்க்கு வாழ்க்கப்பட்டேன்னு சொன்னான்னா. பெண்களை போற்றாத எந்த நாடும் உருப்பிட்டது இல்லையா? பெண்களை போற்றணும், பெண்களை போற்றணும். அது இல்லைன்னா என்னது, எதுக்கு இத்தனை அம்மன் வச்சு கும்பிட்றிய? ஆனால் பொண்டாட்டி இவன் ரொம்ப தெளிவாக இருக்கான், நீ அம்பாள் மாறிங்க என்ன அர்த்தம், அப்படியே இருங்கான் வெளியே வெளியே வந்துடாது. அம்பாள் அதுக்கு தானே வச்சுருக்கான், அம்பாள் என்றைக்காவது வச்ச பிரசாதத்தை எடுத்துட்டான்னு வைங்க, வைக்க மாட்டான். அப்புறம் சிக்க கோயிலில் என்ன சிக்கல்னா, இந்த பிரசாதத்தை ஐயர் காட்டும்போது பார்த்துருக்கலாம், கிணங்கினு டக்குன்னு திறந்து மூடிடுவான். நான் தான் எங்கள் ஊரில் பட்டரட்டு கேட்டேன், ஏன்டா உடனே மூடுறீங்கன்னு கேட்டேன், டப்புனு எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது, அப்புறம் அவளுக்கு டேஸ்ட் வந்துடும். கேட்ட வரம் கொடுக்கும் கீர்த்தி உள்ள தெய்வங்கள் கூட்டோடு எங்கே குடி போனிருங்க. ரிட்டையர் ரிட்டையர் காலத்திலே சொல்றான், என்ன வரம் கொடுத்தாலும் கொடுத்துருந்தீங்களே, ஏன்டா கல்லானீங்க, மனிதர்களை பார்த்து நாங்கள் பயந்து விட்டோம்னு கடவுள் சொல்றதா ரிட்டப்பலைவர் பாடும். ரெண்டு விஷயம் தான் கேட்கிறேன், குழந்தைகளை சரியாக வளர்க்கிற சிந்திக்கணும். எல்லாத்துக்கும் குழந்தை கிடைச்சதாமா? ஆனால் நேற்று ஒரு 60 வருஷமா குழந்தை பெற்றிருக்கேன், பேப்பரில் வந்துடலாங்கம்மா, செயற்கை முறையில். அது ஒரு பேர் என்கிட்ட கேள்வி பண்ணேன், என்னடா கேள்வி, 60 வருஷத்தில் பெறக்கூடாதா? அந்த அம்மாவுக்கு அந்த அந்த வரம் கிடச்சிருக்கு, பெற்றிருக்கு. குழந்தைகளை கஷ்டப்படுத்தாங்க, படிப்பாங்க. ஏம்மா 3 வயசில் பள்ளிக்கூடம், ஒரு வீட்டில் கேட்கேன், வீட்டில் இருந்தால் ஒரே சேட்டை பண்ணுறான்னா, அப்போ ஏன் குழந்தை பெற்ற பொம்மை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அது பாட்டு வச்ச இடத்துல இருக்கும்ல, இது எதுக்கு பெற்றேன்னு. குழந்தைன்னா ஓடும் ஜாடும் விழும் அடிபடும், விளக்குக்கிட்ட போனால் எங்கள் அப்பா பேரங்களெல்லாம் சத்தம் பண்ணுவாங்க, விளக்குக்கிட்ட போகிறாம்மா சும்மருன்றவாங்க. அப்பா அம்மே சுட்டா தான் தீன்னு தெரியும், விடு மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. விழுந்துன்னா குழந்தை விழுந்துனா பார்க்க மாட்டாங்க, வேற எங்கேயோ பார்ப்பாங்க. குழந்தைகிட்ட ஒரு சைக்காலஜி உண்டு பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தேன்னு ஆளும், பார்க்கலன்னா அதான் எந்திரிச்சு தடவிட்டு. நம்ம தான்மா பிள்ளைகளை, நம்ம தான் மோசமான பிரஜைகளை உருவாக்குகிறோம். குழந்தைகள்கிட்ட அன்பாருங்க, சத்தம் போடக்கூடாது. எனக்கு வந்து பிறந்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன உங்களுக்கு பெட்டிஷன் போட்டதா? வருகிற மார்ச் 12 உங்கள் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருப்பதால் அதற்குரிய ஏற்பாடுகளை இப்பொழுதே துவக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். சேட்டை பண்ணணும், குழந்தை சேட்டை பண்ணலாம். எங்கள் தோழர் அப்போ மருத்துவர்கிட்ட தானே காட்டணும், துருதுருன்னு இருந்தால் தானே குழந்தை நல்லா இருக்குன்னு அர்த்தம். பெரிய மருத்துவமனைலாம் நல்லா இருக்கு தோழர். எங்கள் ஊர் அவனுக்கு விவரம் இல்லாமல் எங்கள் ஊர் தேவர் ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டான்வோ, 2 மாதமாக வச்சு பார்த்துட்டு 4 லட்சரூபா பில்லை போட்டுட்டு இனிமேல் கடவுள்கிட்ட சொல்லுன்ட்டான். எங்கள் ஊரால் இப்படி டக்குன்னு அறுவாள் எடுத்தான், டாக்டர்கிட்ட சொன்னான், இப்போ நீ கடவுள்கிட்ட சொல்லிக்கோ. இது 4 மாதமாக எங்கள் அப்பனை வச்சுருந்து போடாத ஊசியெல்லாம் போட்டு மருந்துலாம் போட்டு 4 லட்சரூபா பில்லையும் போட்டுட்டு இப்போ கடவுள்கிட்ட சொல்லிங்க, முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், அதனால் இப்போ நீ ப்ரே பண்ணு. சத்தம் காட்டாமல் 4 லட்சரூபாயும் கொடுத்து அப்பா பாடியும் கொடுத்துட்டான்வோ. அப்போ தான் பார்த்தேன், திருநெல்வேலி போலீஸினுடைய தீர்ப்பே சிறந்த தீர்ப்பு, அவங்கள தான் நாங்கள் போலீஸ் நினைக்கிறது. அங்கேயும் ஒரு வெளிப்படையாக கேட்குறேன், குழந்தை துருதுருப்பாக இருக்கணும். நான் 16 வயசில் பொம்பளை பிள்ளைகளை பார்க்குறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தகவல் போயிட்டு, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? ஒருத்தன் போய் சொல்கிறான், அவன் வந்து குற்றமாக சொல்ல போயிருக்கான், சின்ன முதலாளி அங்கே நிற்கிறாங்க, ஏ பொம்பளை பிள்ளைய பார்க்கானாடே, நீ பார்த்தியா, 100 ரூபா வச்சுக்க செலவுக்குன்ட்டாங்க இவங்க. அவனுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, நம்ம குறை சொல்ல வந்தால் பெரிய ஒரு முதலாளின்னு எப்படி சொல்கிறாருன்னு. எங்கள் அப்பா சொல்லியிருக்கா, இந்த போய் பொம்பளை பிள்ளைலாம் பார்க்கலன்னு வா, டாக்டர்கிட்ட காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா, செலவு மிச்சம், பார்க்கணா பார்க்கட்டும். தோழர் நான் சொல்கிறது உண்மை இருக்குங்கிறேன், அந்த வயசில் பார்ப்பாங்க, விட்டுணும். காதலிச்சு போகிறான், காதலிச்சா என்ன தப்பு? நம்ம கல்யாணம் வைக்க கல்யாணம் பண்ணி வைக்க தானே கல்யாணம் பண்ண போகிறான். அப்போ நம்ம அவன்கிட்ட சொல்லணும், அந்த பிள்ளை பேரை விட்டுக்கிட்டா முத பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் அவட்டியும் சொல்லிட்டோம், அவளை அவளுக்கு முத பிள்ளைக்கு ஓம் பேர் விடுறேன்னு சொல்லிட்டா. அதனால் சரிங்க, அவன் ஒன்றும் பிரச்சனையாகவே பண்ணலை. அவன் காதல் போய் சாதல் சாதலாக சொல்கிறானே. அதாவது அந்த செட்டியார் மேலே, அந்த கண்ணதாசன் மேலே எனக்கு என்ன பிரியம்னா, ஒரு முறை தான் காதல் வரும் தமிழர் பண்பாடுமா, அந்த ஒன்று என்ன என்பது தான் கேள்வி எப்போதும். மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறுன்னு கேட்டுட்டு சொல்வார், தன் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போது. எவன் காதலிக்கல? நான் காதலிக்கல,
ஆனால் என்ன திருநெல்வேலியோ ரொம்ப அழகான ஒன்று பெண்ணு காதலிச்சிட்டு ஊர் பயலுக்கெல்லாம் எம்எல்ஏ போகாமல், ஏன்னா நம்ம அப்போல்லாம் ரொம்ப அழகாக இருப்போன்னு வைங்களேன், ரொம்ப அந்த பழைய போட்டோவை நான் இவர்கிட்ட கூட காட்டலை, ஒருவேளை நம்ம மேலே இருக்க மரியாதை ஸ்டாலினுக்கு போயிடக்கூடாது, நாங்கள் அவ்வளோ பாவமாக இருப்போம், அவ்வளோ சாப்பிட்டு ஒன்றும் உடம்புல அவ்வளோ பொய் சொல்லலை. இப்போ இருக்கா அவள் ஒரு இடத்துல இருக்கா, ரொம்ப அழகு. எனக்கே ஒரு நாள் சந்தேகம் வந்துட்டு, எதுக்கிட்டு என்ன போட்டு துன்பப்படுத்துதான்னு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கடா, என்ன ஓ என்ன எங்கள் அம்மாவுக்கே பிடிக்கல உனக்கேண்டி பிடிச்சது என்ன, ஏன்னா அவளுக்கு எங்கள் அம்மா பேர். கோயிலில் சிலையெல்லாம் கருப்பாக தானே இருக்கு, நீ ஏன் வருத்தப்படுறேன்னா, அழகுன்னு அப்படியே அழகு. எங்கள் அப்பா நல்லவங்க வெட்டிக்க வந்துட்டாங்க, எங்கள் அம்மா ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களே, எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு கிராமத்தில் என்ன என்ன எங்கே கூட்டு போகிறீங்கன்னா மாப்பிள்ள அழைப்புங்கிறாங்க, அந்த ஊருக்கு போனப்பறம் தான் மேலெல்லாம் வாசிக்கணும், திருநெல்வேலியில் வாசிக்கலை, வாசிச்சு தான் நான் எஸ்கேப் ஆயிருப்பேன். அங்கே எனக்கு கூட்டு போகிறான், நான் பார்த்தேன் எதுக்கு மாலை போடுதானோ, எதுக்கு கூட்டு போகிறானோ, கல்யாணம் இல்லாங்க அங்கே ஒருத்தன் யாருக்கு என்ன உனக்கு கடை சண்டாளங்களா, இந்த மாதிரி அநியாயம் பண்ணதில் எங்கள் பெரியக்கா வந்து ஓடி போயிருந்தது. அப்போ தான் பார்த்தேன் அந்த என் மனைவியினுடைய இந்த குடும்பம் அந்த கிராமத்தில் மூணு தலைமுறையும் ஒற்றுமையாக இருக்கான், நிலத்தையெல்லாம் பிரிக்காமல் அந்த குடும்பம் நம்மளால் இதாயிரும்ல சரி. அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் ரொம்ப நல்லவன். அப்புறம் இவளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு வைங்களேன், அவளும் ஒன்றும் எனக்காக காத்திருக்கல, அவளும் தெளிவாக தான் இருந்திருக்கா, காதலிப்போம் எதாவது நடந்தால் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்புறமா. அப்புறம் கோயம்புத்தூரில் போய் நான் ஒரு பட்டிமன்றம் பேசும்போது முன்வரிசையில் வந்து உட்காந்துட்டா, கால் மேலே கால் போட்டு எனக்கு உயிரே போயிட்டு, மரபின் மைந்தன் முத்தியா இருக்கான்ல அண்ணே இவங்க தானா அண்ணா, தாஜ்மஹால் மாதிரி இருக்காங்களே எங்கள் அவன். ஆமாம் அவளே ஏன் தாஜ்மஹால், இல்லை அவர் வீட்டுக்காரர் வந்து இடிக்கப்பட்ட பாபர் மசூதி மாதிரி இருக்காரேங்க, அவரை பார்த்து ஒரு கருத்து சொல்கிறான். யார் காதலிக்கல, சிவாஜி கணேசனே காதலிச்சார், பத்மினியை கல்யாணம் பண்ண முடிஞ்சதா, அவன் அம்மா உடலையே 60 வயசில் பத்மினி அதை சொல்கிறது, என்ன பண்ணுறது, அவர் கள்ளரு நான் நாயரு, அது மனசுக்குள்ளே இருந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், குழந்தைய வளர்க்கீங்களா சந்தோஷமாக வளரும், பள்ளிக்கூடத்துக்கு போட்டு படிக்கும், படுத்தப்படாது, அதுக்கு ஷூவை மாட்டி டையை மாட்டி கழுதையை போட்டு ரிக்ஷாவில் தூக்கி போட்டு 30 பிள்ளை ஒரே ஆட்டோவில் போது தலைவா, அதுதான் ஓட்டுது, டிரைவர் சும்மெல்லாம் இருக்கான் அதே ஓட்டுது, அதே ஆணடிக்கு குழந்தைகளை 5 வயசுக்கு பள்ளிவர்த்தம், 5 வயசு வரை எதுக்கு டிராயர்லாம் போடுது, என்ன பாவம் பண்ணுச்சு. அதில் ஒரு பேர் அக்கீஸ்னு ஒன்று சொல்கிறான், 2 லிட்டரும் உள்ளேயே தங்கும், எத்தனை கனமான பொருளும் 3 நாள் உள்ளேயே இருக்கும், பிறகு குழந்தை வருகிற அறையில் நாற்றம் அடிக்கும். அது வெளிநாட்டுக்காரனுக்கு வேலைக்கு ஆள் கிடையாது, மழை அதுக்கு மாற்றுறது, நீ சும்மா ஒரு மல் துணியை வச்சு தொடச்சி தூர போட்டுட்டு நம்ம கிழவிலாம் அதானங்க பண்ணால் மல் அது அது அப்படியே குப்பைக்கு போயிடணும், அது இருக்காதுல்ல வீட்டில். எங்கூரில் ஒரு பெரிய பையன் வந்து எனக்கு கக்கா, மாமா அது பெரிய பையங்களுக்கு வருமானு கக்கானே, அவன் வந்து என்னன்னு சொன்னால், ஒரு 4 டேஸ் நான் பாட்டுக்கேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, எது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐயா, நான் சொல்றது உண்மையா இல்லையா ஐயா, குழந்தை அது அது வேற அந்த கேமரா அதுக்கு பின்னாலே வேற ஆட்டிக்கிட்டே போறான் அந்த பிள்ளை, போகுது உனக்கு பிறந்தது வேற, அது செஞ்ச பாவம், தாத்தாட அலையட்டுமே. நம்ம காலத்துலலாம் சின்ன பிள்ளைல டிராயர் போட்டா நம்ம தாத்தா கலத்தி விட்டுருவார்ல ஐயா, எதுக்கு இல்லை டிராயரு கலத்து காத்தாட போம்பர், இப்பவுமே அதுக்கு சட்டி அதுக்கு மேல டிராயர் விளங்காது, இப்படி பண்ணாதிய, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பூரா பேயாத்தான் பிறப்பிய பிள்ளைகளை இப்படி படுத்தணும், சாபம் விடுறேன் நான் அதுக்கு. போட்டு இன்னொரு பேடு பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் நடத்துறவங்க பூரா சும்மா பிஎஸ்சி எம்எஸ்சி படித்த பிள்ளைகள் டீச்சராக போடுறாங்க, ஒரு குழந்தையினுடைய மன நலமும் அதனுடைய உளநலமும் தெரிந்து படித்து கற்றவர்களாக கற்றுக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா, இல்லை சில பேர் பைலட்டு போய்க்காங்க, எனக்கு எப்படா பிறந்தேங்க, எங்கூரில் ஒரு விவரமான பையா, உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான்ட்டான், அப்போ ஜெத்தே போயிட்டான். எங்கள் ஊரில் என்ன சங்கடம்னா, எந்த சின்ன பையன் சேட்டை பண்ணாலும் என்ன தான் சந்தேகப்படுவானுவோ, அண்ணாச்சி ஏதோ சொல்லி கொடுத்துருக்காருல, உடனே எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணாச்சி நான் பரமசிவம் பேசேன், என்னல என்ன சின்ன பையன் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான் அப்படியே, இல்லை அவன் அவ்வளோ அறிவாக எப்படி இருக்கான் உனக்கு பிறந்த பையாங்க என்ன அவன், என்னாச்சி என்னெல்லாம் கேட்டேன், எனக்கு எப்படி நீ பிறந்தேன்னு கேட்டேன், என்னெல்லாம் சொன்னான், உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான்னு கேட்கான், இல்லை அந்த பையனுக்கு ஜெனட்டிக்கல் சயின்ஸ் தெரியுது பாருங்க, சின்ன பையனுக்கு ஜெனட்டிக்கல் சயின்ஸ் நம்ம சொல்கிறோம்ல ஐயா, மரபு மரபு சார்ந்த அணுக்கூறுகள்ங்கம்ல, எங்கள் ஊரில் ஒரு பேர் அன்றைக்கி ஒருத்தன் வந்தான், அண்ணாச்சி எங்கள் அப்பா நான் உங்களை குறை சொன்னால அண்ணாச்சி ரொம்ப நல்லவருட்டான், அவங்க அப்பா சொத்து கித்து வைக்கலான்னு வருத்தப்பட்டான், இந்த போய் டாக்டர்கிட்ட போயிருக்கான், டாக்டர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு, சுகர் இருக்குது பிபி இருக்குடா, உங்கள் அப்பாவுக்கு இருந்தான்னு கேட்டிருக்கா, ஆமாம் இவன் சொன்னான், அண்ணாச்சி எங்கள் அப்பா எனக்கு சுகர் பிபிலாம் வச்சுட்டு போயிருக்காரு அண்ணாச்சி, ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்சதை, கடைசியில் நமக்கு 5 ஏக்கர் தான் எழுதலைன்னா கூட இதை ஜெனட்டிக்கல் சயின்ஸ் சொல்லலாம் நான் தலைவரை,
நாயில நாயில ஜெனடிகல்ஸ் சொல்லலாம், பியூர் ஜெர்மன் ஷெப்பர்டானு கேட்கறான்ல, பியூர் லேபரடாரான்னு கேட்கறான்ல, பியூர் பொமரேனியனானு கேட்கறான்ல, பியூர் டாஃபர்மேனானு கேட்கறான்ல, டேஷோனானு கேட்கறான்ல சார். குழந்தைய படுத்தாதீங்க, படிக்கும். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே சொல்கிறான், ஐயா எப்படியாவது படித்து இன்ஜினியர் ஆகி அமெரிக்காவுக்கு போனா தானே அப்பா செத்தா நீ வரமாட்டேங்க. அந்த பையா தனக்கு கொள்ளி வைக்கக்கூடாதுன்னு இப்போமே திட்டம் போடுறான் பாருங்க, எவ்வளோ அயோக்கிய தகப்பையுமே. திருநெல்வேலி இந்த ஊரில் கேட்குறேன், தோழருக்கு தெரியும் எத்தனை சங்கத்தில் தலைவராக இருக்கார், இந்த ஊரில் எத்தனை ஏழை தொழிலாளி 4000 சம்பளத்தில் வாழ்றான் தோழர். நான் என்ன சொல்கிறேன், அவன் தான் நாட்டு பற்றாளன்கிறேன். ஏன் நாடு ஏன் நாட்டு காப்பாற்றுவேங்கிற செந்தமிழ் நாட்டு புறநர் கொடு தீக்கன் வரவர்கள் சேரந்தன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கு தாயின் சேவடிக்கை பணி செய்து துறவர் கன்னட ரொட்டியரோடு போரில் காலனு மஞ்சள் கலக்கு மராட்டர் மின்னகர் தேவர்களுப்ப இங்கு பொற்புடையார் இந்து சாணத்து மல்லர் பூதல முற்றிடும் வரையில் அற போர்வீரர் யாவும் மரப்புறம் வரையில் மாதர்கள் கற்புள்ள வரையில் போரில் மறைவர் கீர்த்திகோடு ரஜபுத்திர வீரர் என்று இத்தனை வீரர்கள் தங்களை அழித்து கொண்டு வாங்கி சுதந்திரம் வாங்கிய என் நாட்டிற்கு நான் உழைப்பேன் என்று கட்டவன் சொன்னால் தானே அவன் என் நாட்டிலே பிறந்தவன். எல்லா பயிலும் அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சு நல்ல டாக்டர் பூரா அங்கே இருக்கான். அவ்வளோதான் சொல்லுவோம் நாங்கள் இவனுங்கள்கிட்ட மாட்டிட்டு இவன் நம்மளை டெஸ்ட் பண்ணுறான். நாக்க நீட்டுங்க. கிருவானந்த வாரியார் சாமி சொல்லுவார், சோதனைக்கு போனால் அவன் என்ன பண்ணுவானா, ஸ்டெதோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு மூச்சை விடு மூச்சை விடுங்கானா, அந்தமாதிரி விட ஏற்பாடு பண்ணிடுவான் போல தெரியுத. அவ்வளவும் பார்த்து கடைசியில் கேட்பானா உனக்கு என்ன செய்தும்மாண்ணா, அப்போ ஏமலை பார்த்த இவ்வளோ நேரம். குழந்தைகளை சங்கடப்படுத்த படிப்பாங்க, எங்கம்மா போயிடுவாங்க, பிள்ளைகள் படிக்கும். ரெண்டாவது இன்னொன்று சொல்லுங்க, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, என்னத்தையோ ஒரு சோத்தையோ எதையோ கட்டி கொடுக்காதுட்ட, அது போய் தின்னுட்டு வரு, தின்னதோ தின்னு திங்கலையோ ஆயா தின்னாலோ, பல பள்ளிக்கூடத்தில் ஆயா நல்லா இருக்காளே. இல்லை நான் சொல்றது பூரா சிரிக்க சொல்றேன் விட சிந்திப்பதற்கான விஷயம், குழந்தைகளை உங்கள் சேலையில் தொட்டில் கட்டி போட்டு ஆட்டுங்கம்மா, சேலைக்குள்ளே பொதிஞ்சிருந்துன்னு வைங்க, உங்கள் வாடை அந்த குழந்தைக்கு படும், அம்மாவுடையே படுத்திருக்கதான்னு நினச்சிக்குவோம், ஆரோக்கியமாக வளரும். அதை விட்டுட்டு அந்த ஸ்ப்ரிங்கு தொட்டில் வச்சு இழுத்து விட்டுருதாளுவோம், அது குதிக்கிறது கடைசி வரை குதிக்கி, பால் கொடுக்க மாட்டேங்களா பாட்டில் வச்சு திணிச்சிருதா, அவன் கடைசி வரை அம்மா கொடுத்த பாட்டிலை அரசாங்கம் கொடுக்குற வரை விட மாட்டேன்கிறான், அம்மா கொடுத்த பாட்டில் இதை. பால்லாம் ஊராமெல்லாம் போகாதுமா, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உரிக்கி உள்ளி உரிக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே தேவாரம் சொல்லுது. எந்த தாய் தன் மகளுக்கு பிள்ளைக்கு பால் ஊட்டணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு பால் ஊறுங்குது தேவாரம். இன்னொன்னு சொல்லிதம்மா, அழகெல்லாம் குலைஞ்சு போகாது, 40 வயசுக்கு அப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கே வரமாட்டேக்கான புறம் என்ன வாழுது, மகிழ்ச்சியா சரியாம்மா என்ன சரி பாருங்க. ஆனால் வீட்டுக்காரி ஃபோனில் கூட்டா காருக்குள்ளே எந்திரிச்சின்னு பேசுதானுவோ இவனுள்ளா. குழந்தைகளை கஷ் படிப்பாங்க, எங்கே போவாங்கம்மா, பெரிய பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு சங்கடம், இங்கே யாராவது நடுத்தர வர்க்கத்து மக்கள் வந்திருந்தா அவங்ககிட்ட என்னுடைய வேண்டுகோள், மாநகராட்சியில் சேருங்க, அப்போ தான் அவனுக்கு கஷ்டம் இல்லை. பணக்கார பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன்னு வச்சுக்க, முதல் நாள் சம்பளம் கட்டலைன்னா பிள்ளைய வெளியே அனுப்பிச்சிருவான், பணக்கார பிள்ளைப்புறம் வரும்போது ஆர்லிஸ் பிஸ்கட் கொண்டு வரும், ஃப்ளாஸ்கில் ஆர்லிஸ் கொண்டு வரும், உன் பிள்ளை பழையதையும் ஊறுகாய வச்சு சாப்பிடும்போது உளவியல் ரீதியாலாம் உன் பிள்ளை பாதிக்கப்பட்டுரும். அது மாதிரி இன்னொன்று சொல்லுங்களுங்க, பிள்ளைகள் மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லவே சொல்லாதீங்க, நிறைய மதிப்பெண் பெற்றவன் ஒரு பயிலும் பெரிய இடத்துக்கு வரலையே, நம்மளை மாதிரி ஆள் தானே வந்திருக்கான் எல்லாரும். ஸோ உண்டாலே கடைசி தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி, 8ஆம் கிளாஸ் படித்தவன், எத்தனை கண்டுபிடிச்சிருக்கான், நீங்கள் சொன்னீங்களா தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி புஸ்தகம் வச்சுருக்கான்னு, எத்தனை கண்டுபிடிப்புமா. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது போட்டோம் பிள்ளை படுத்தப்படாது, சரி பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளை வரட்டுமே, அவருக்கு டீயோ காஃபியோ ஒரு ஆலிஸோ குடிச்சு போய் விளையாடுன்னு சொன்னேன், வீட்டுக்குள்ளே தான் வருது, மொத்த கழுவிட்டியா காஃபியை குடி புஸ்தகத்தை எடுத்து படி. பிள்ளை என்ன நினைக்கும், 9 மணிலேருந்து 5 மணி வரை வாத்தியாங்கன்னா, இப்போ பெத்ததாயே கொலை பண்ணுதா, இந்தியா விளங்கக்கூடாதுன்னா மொத்தமாக நாட்டுக்கே சாபம் விடுறான் உங்களால். நம்ம ஐயன் சொன்னால என்ன சொன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும். என் உடம்புலாம் ஆரோக்கியமாக இருக்கு, உடற்பயிற்சி சரியா, உடற்பயிற்சி யோகா எல்லாம் பண்ணிடுவேன். இந்த காலையில் எழுந்திரிச்சேன்னா விடுதியில் தானே தங்கியிருக்கிறேன், விடுதியில் காரிடார் இருக்கும்ல அதில் ஒரு மணி நேரம் நடந்துடுவேன், நடக்கும்போது பிரார்த்தனை போகிறேன் அப்போ முடிச்சிடுவேன்.
வெளியே நடக்க முடியாது ஐயா. நம்ம என் ஊரில் வெளியே போனேன்னு வைங்களேன், பின்னாலே வருவான். என்ன சவுரிமா இருக்கலா, திருநெல்வேலி தான் இருக்கலோ என்னாச்சு, மெட்ராஸில் இல்லையோ, பிள்ளைகள் ரெண்டும் மெட்ராஸில் தான் இருக்கானுல, அப்படியே என்னாச்சு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டான்னு கேட்பான். எவ்வளோ அயோக்கிய பார்த்தீங்களா, அதுக்கு தான் காலையில் பின்னாலேயே வரான் ஐயா. நம்ம உன என்ன பண்ண, எவ்வளோ ஆசையாக இருக்கான் என் பிள்ளைகளுக்கு எனக்கு உறவு இருக்கு அப்படின்னு. இன்னொன்று சொல்லிட்டுமாமா, பிறந்த உயிர் எந்த உயிருமே வீணாக போகாது, அன்பு செலுத்துங்க பிள்ளைகள்ட்ட, அன்பாருங்க. என் ராஜா என் தங்கமேன்னு சொல்லுங்களேன். அது என்ன தப்பாகி போச்சுன்னா, நீங்களும் வீட்டுக்காரன் அப்படி இருந்தால் தானே உங்களுக்கு அங்கே கொஞ்சம் தோணும். இந்த சண்டாளங்க சரியாகவே இல்லை. இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்க, பேண்ட் போடுறீங்க, சட்டை போடுறீங்க, இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்களா, வெளியே போகும்போது வீட்டுக்காரியை கூட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போகிறான், அதை பார்க்குறீங்க, கொடுங்க, வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் திருநெல்வேலியிலேருந்து வரணுமா? என்ன கழுத பல்ல நல்லா தேய்க்கணும், அது ஒன்று தான் அதில் பிரச்சனை. நீங்கள் நான் வெளி வெளிப்படையாக பேசுகிறேன், கணவனும் மனைவியும் கலந்து வாழ்கிற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருந்து பிறக்கிற குழந்தைகள் செல்வந்தர்கள், அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பான், இந்த அன்பு அதுகளையும் காட்டுவான். என் ராஜா என் செல்லண்ணன் பிள்ளைய பார்த்து, நான் ஒரு ஜாதியை சொல்கிறேன்னு யாருமே நினைக்காங்க, பிராமணர்கள் நான் எப்படி ரெஸ்ட் பண்ண தெரியுமா, ரொம்ப கஷ்டப்படுவான், ஹோட்டலில் வேலை பார்ப்பான் அந்த தொழிலாளி, பிராமண தொழிலாளி, அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா, ஓய் கலெக்டர் ஆயிடுவாண்டி, பிள்ளை கலெக்டர் ஆயிடுவாம்மா, பொம்பளை பிள்ளை பிறந்தா ஏய் டாக்டர் ஆயிடுவாம்பா, நம்ம தான் சொல்லுவான், ஏக்கா கூலி வேலை பார்த்தா உன்னை காப்பாற்றுவான், ஆசீர்வாதமே சூப்பர், அவன் நாலு வீட்டில் பத்து பாத்திரம் ஏதாச்சாவது உன்னை காப்பாற்றுவான், விளங்கும் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ தன்புணர் வேந்தனும் உங்களுக்கு ஆழ்க தீயதெல்லாம் வர, நாம எப்படி பாடினா நம்ம பெரியவங்க, வாழ்க வாழ்க தானே நம்ம பெரியவங்க பூரா பாடினா, ஒரு தலைமுறையே ஒளிகன்னு சொல்லி கொடுத்துட்டானே, எல்லாம் ஒளிக, அஞ்சு வயசு வரை படி அப்புறம் படி கொடுத்து அனுப்புங்க, அன்பாரு மார்க் வாங்கலைன்னு சத்தம் போடாங்க, குழந்தை சாப்பிடணும்னு நினைங்க ஊட்டாதீங்க. நான் சொன்னல என் வளர்ப்பு என்ன பண்ணால் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கான், நான் சொல்லிட்டேன் சாப்பிடத்தான் செய்யதான் உனக்கு அறிவு இல்லைன்னு, அப்போலோவில் தான் கட்டினேன் கூட்டி போயிட்டேன், அவன் அப்போல டாக்டர் அவனை பின்னா எவ்வளோ படிச்சுட்டு வந்திருப்பான், ரொம்ப சிரிச்சிட்டே கேட்டான், சாப்பிடே இல்லையாம்மா, அம்மா காலைல என்ன சாப்பிட்டானது, ஒரு கப் கேசரி சாப்பிட்டான், அவன் சிரிச்சான், என்ன அவன் தான் சாப்பிட்டுட்டானேன்னா, அவனுக்கு ஒரு கப் கேசரி தான் சாப்பாடு, இவன் என்ன கிடைக்கும் அந்த மூணு இட்லியே திணிச்சிடணும்னு நினைக்கா, அதுலையும் செலம்மா கொடுக்கலாம் பார்த்துங்க, கொடுத்துட்டு வழிப்பா பார்த்தீங்களா, இல்லை பாவியலா, அது என்ன பாவம் பண்ணுச்சு, இன்னொன்று கேட்குறேன் தாய்மார்கள்ட்ட, ருசியாக இருந்தால் பிள்ளை சாப்பிட்ருமா, அவன் சாப்பிடுவான், அவன் விதி, அவன் தான் 72 மாட்டிக்கிட்டானே, அவன் என்ன பண்ண என்ன வச்சாலும் திங்கானே, அவன் அம்மா சொல்லுதா என்கிட்டலாம் என்ன சண்டை போடுவான் ஐயா, மண்ணை வைக்கா திங்கான், அப்போ அதை விவரம் குழந்தை எதுக்கு திங்கணும், இவன் என்ன பண்ணுதான்னா இவளுக்கு ஒரு அறிவு இருக்கு, நம்ம இப்போ ட்ரைனிங் கொடுத்தா தானே அவன் வாழ்க்கை துன்பப்படாமல் இருக்கும், அவட்ட சண்டை போட மாட்டான்ல, அவளை இதே மண்ணத்தானே வைக்க போகிறான், இவ கணக்கு ருசியாக செஞ்சு கொடுங்க, இதைத்தான் சாப்பிடணும்னு குழந்தையை வற்புறுத்தாது. அமெரிக்காவில் 5 அரசாங்கத்திலேருந்து அதிகாரிகள் வந்து அந்த குழந்தையை விசாரித்து நேர்காணல் நடத்தி அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியும், அந்த ஊரில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது அதில் தான் சேர்க்க முடியும், வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது, 12 முடித்ததுக்கு பிறகும் பல்கலைக்கழகம் போவான்ல, அப்போ தான் அவனாக சூஸ் பண்ண முடியும், அதான் ரஷ்யாவில், ரஷ்யாவில் குழந்தைகளை மொத்தமாக பெரிய ஒரு இது அது ஒரு பெரிய இதுக்குள்ளே விட்டுருவான், அரங்கத்துக்குள்ளே வீடியோ கேமரா 40 எடுத்துகிட்டு இருக்கோம், விளையாட்டு பொருளாக போட்டிருப்பான், என்னென்ன குழந்தை என்ன பொருள் எடுத்து விளையாடுதுன்னு பார்த்து அவனை அதுக்கு தயார் பண்ணுவான். இங்கே தானே அவனை எப்படியாவது டாக்டர் ஆகுங்கானே எங்கள் ஊரில் ஒருத்தன் அவனை, ஏல ஐயா அப்பா கேட்குறோம்டா எப்படியா டாக்டர் ஆகணுங்க, அந்த போய் சொல்கிறான் கம்பவுண்டர் கூட ஆக வழி கிடையாது, அவன் பாட்டுக்கு டாக்டர் ஆகுங்கிறானே, எப்பா டாக்டர் ஆகணும்னா படிக்கணும் பாங்க, அவன் அவன் விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கான் அந்த பையன், அப்படின்னு தான் சொன்னேன், அவன் தான் படிக்கணுங்கானடா, ஆனால் டாக்டர் பட்டமும் விற்கிறாங்க தலைவா, விற்கிறாங்களா இல்லையா, நீங்கள் உங்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்குறமா, யாராவது டாக்டர்கிட்ட ரொம்ப நாள் கம்பவுண்டராக இருந்த போகிறான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, ஒரிஜினல் டாக்டரை விட அவன்கிட்ட தான் மருத்துவ பிரதிநிதி முதல்ல போகிறான், குவாக்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அவங்க, குவாக் சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ் சரியாக சொல்றேனா, ஏன் சரியாக சொல்கிறேன், நான் இங்கிலீஷ் படிக்கல, அதனால தான் நம்ம இங்கிலீஷே கரெக்டாக இங்கிலீஷ் படிச்சிருந்தா நான் தப்பாத்தம், எம்ஏ படித்த போயிட்ட தாய்மாமனுக்கு என்னடா இங்கிலீஷுங்க, மதர் அங்கிள்ட்டானே, அம்மாவுக்கு மதர் மாமாவுக்கு அங்கிள், மெட்டர்னல் அங்கிள் தெரியல, ஃப்ரெட்டர்னல் அங்கிள் தெரியல, ஏதாவது லீவ் லெட்டர் எழுதலன்னா ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எழுதிக்கிட்டு இருக்கான், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ்,
எது தங்கச்சி கல்யாணத்துக்கு போறானோ அதுக்கு லீவு கேட்கான். ஐ ஆம் சஃபரிங், ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார். இங்கிலீஷ்காரன் இவனும் தான் துரத்திருக்கான், இப்போ தான் எனக்கு தெரியுது. எது பள்ளிக்கூடத்து போனால் சத்தம் போட படிக்க சொல்லு. இந்த டியூஷன் ஒரு கொடுமை, அதெல்லாம் பண்ணப்படாது. படிப்பான், ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துடுவான், அவன் வராமல் போக மாட்டான். எதுக்கு படுத்துறிய? அது மாதிரி பொம்பளை பிள்ளையை ரொம்ப பத்திரப்படுத்துறிய. பொம்பளை பிள்ளை மட்டும் பார்த்தீங்க, தோழர் கூடவே கொண்டு அம்மாவாது அப்பாவாது அண்ணனாவது பஸ் ஏற்றி விட்றாங்க. அது இறங்கி எப்படி போகணும்னு கேட்டேன். அது பையங்க பார்த்துக்கிடுவாங்க அங்கேங்கிறானே, அப்பாவே சொல்கிறான். அங்கேருந்து பையங்க பத்திரமாக கொண்டு, அது ஒரு 10-20 பையங்க அதுக்குன்னே இருக்காங்க, அவங்க கொண்டு ஒப்படைச்சிருவாங்க காலேஜில். அதுக்கு எனக்கு புரியலை. நான் வெளிப்படையாக ஒரு செய்தி சொல்கிறேன்மா, பச்சையாக ஆண் பையன் இருக்கான் பத்திலா, அவனை தான் அப்படி பத்திரமாக கொண்டு விடணும். ஏன்னா அவன் தான் ஆபத்தானவன். நான் சொல்கிறது உங்களுக்கு கசக்கும், அது வேறு விஷயம். நான் சொல்லலை, எங்கள் அப்பன் வள்ளுவன்னு சொன்னான். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ன சொன்னான் தெரியுமா வள்ளுவன்? நான் பெற்ற மகன், அந்த தாய் நினைக்கலாம், நான் பெற்ற மகன் சான்றோனாக இருந்தால்தான் அந்த ஊரிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு கூட துன்பம் வராத வாழ்க்கையை அவன் நடத்துவான். நான் தாயானவள், ஆகவே என் பிள்ளை சான்றோன் ஆவான், பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாளுங்கிறான் வள்ளுவன். பாரதி சொல்றானே, நான் எல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மைக்கர் பழிந்திடாதோ, நானற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலனை வேண்டி என்றோ பெண்மக்கள் பாரதி சொன்னா இல்லை, ஆம்பளை பூரா கற்பழந்துட்டேன்னா பொம்பளை ஏண்டா திட்டுறேங்கிறார் பாரதி. அவர் கணக்கே சொல்றார், ஒரு ஊரில் 1000 ஆண்களும் 1000 பெண்களும் இருந்தார்கள், அதிலே ஒரு பெண் கற்பழந்து விட்டாள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெண் கற்பழந்தாள் என்றால் அங்கே ஒரு ஆணும் கற்பழந்திருக்கிறான் என்றுதானே அர்த்தம் காம் பாரதி. எல்லாம் படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில், தமிழ் இல்லை. தமிழ் இருக்குதா இல்லையே? கிராண்ட் பாங்கிறான் நம்ம பேரன், அவளை பார்த்து கிராண்ட் பா ஹவு டு யூ டூ, நல்லது நன்றி. அவன்கிட்ட வேற என்ன சொல்ல, எது ஹவு டு யூ டூங்க ஐயா, நன்றி நன்றி. ஓகே ஓகேண்ணா, என்ன யாராவது சொல்லுங்களேன், ஓகேண்ணா யார் யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், ஓகேன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா, அது என்னது? ஆ வெரி குட், நன்றி. என்னை விட அறிவாளி ஒருத்தர் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கார். நம்ம இனிமேல் எச்சரிக்கையாக பேசணும் என்பது கடவுள் நமக்கு. ஆல் கரெக்டுங்கிறது தான் ஓகே. யாழ்ப்பாணத்து தமிழன் என்ன தான் அழிஞ்சிருந்தாலும் அவன்கிட்ட என்ன பெரியம் தெரியுமாம்மா, உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் யாழ்ப்பாணத்து தமிழன் வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஐயா வந்திருக்கார் ஒரு திருமறை சொல்லுங்கிறான். அது உடனே நின்னாவார் பிறரையன்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவருக்கோர் அமுதுமானாய் மறைநான்குமானாய் அரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளேன்னு பாடுது. நம்ம வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுது? பாபா பிளாக் ஷீப் ஹேவி எனி உல் எஸ்ஆர் எஸ்ஆர். தஞ்சாவூரில் ஒரு பெரிய தேவர், எனக்கு அன்பானவர், அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். பெரிய தாம்பாளத்தினர் அவர், நம்மளை பார்த்தோன்னே திருநீர்லாம் கொடுத்து என்னென்ன மழை வேணும்னு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு பேரனை கூப்பிட்டு பாட்டு பாடினா அந்த பையனை சொல்லலாம், ரெயின் ரெயின் கோவாவே கம் அகேன்ஸ்ட் நெக்ஸ்ட் டேன்னா. நான் ஒன்றுமே சொல்லலை. எப்படி பாடுறான்னா நல்லா தான் பாடுவான், ஆனால் உமக்கு எதிர்ப்பா இருக்கான்னு. எனக்கு எதிர்ப்பா என்னென்ன பேர் மழையை வராதாங்க அவன் அடே யதா, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவர் என்ன பண்ணுவார்? ஏ லண்டனில் இருக்கிற பிள்ளைக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால் மழை இல்லாமல் தான் விளையாட முடியும். அது பாடின அதை இங்கே வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் வள்ளுவன் தானே நமக்கு சொல்லிக் கொடுத்தான். அமுதம் வானத்தில் இருக்குன்னு நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. வள்ளுவன் தான் வானத்தில் இல்லடா அமிர்தம், மழையாக வருகிறத பார்த்தியா தண்ணீர், இதுல என்ன ஒரு உயிரும் வாழ முடியாது. அப்போ இதுதான்டா அமுதம்னா, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாட்டேன். மழை இல்லைன்னா அப்ப சங்கடம் தானே, மழை இல்லை. இன்னொரு விஷயம், சேர்ந்து வாழ பழகணும். கூட்டு குடும்பம்லாம் போயிடுதுப்போம், உடனே தண்ணி கொடுத்து வந்துடுறாங்களே. தனி குடித்தனம் வர்றதுனால தானே நிறைய டைவர்ஸே வருது. ஒரே மூஞ்சி எவ்வளோ நாளுமா பார்த்துட்டு இருக்க முடியும்? ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த பேர் 6 மாதம் ஆனப்பறம் ஸ்கூட்டரே துடைக்காமல் வீட்டுக்குள்ளே வர மாட்டான். அவள் கேட்கா என்ன பார்க்க மாட்டேங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை மட்டும் துடைக்கேங்கா, அதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டுங்கானே. லூக்கிய பைய மோசமான பயலாக இருக்கானே இந்த பைய. கூட்டு குடும்பத்தில் இருந்தால் தாம்மா வாழ்க்கை, காதல் வாழ்க்கை சுகமாக இருக்கும். தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பார், மாமா இருப்பான், அப்பா இருப்பான், லேசில் வீட்டுக்காட்டிக்கிட்ட போயிட முடியாது. இப்படி நைஸாக அப்படி பார்த்தோன்னா நம்ம தாத்தா கேட்பார், ஏல என்ன கூப்பிடுதியோ அம்பார். நம்ம கேட்டால் நாங்கள் கூப்பிட்ருக்கோம்ல அம்பார், அவர் அவள் கூப்பிட்டுப்பாள ஒரு காலத்தில், அவள் கூட்டு குடும்பம் தானே. கூட்டு குடும்பத்தில் 10 பேர் சேர்ந்து பிஸ்மில்லா கான் இருந்தால ஷெனாய் மேதை காசியில்,
தோழர் ரஷ்யாவிலேருந்து வந்து கூப்பிட்டாங்க. ரஷ்யாவில் பெரிய வீடு தரோம், நீங்கள் வந்துடுண்ணா. அந்த என்ன சொன்னா தெரியுமா, நான் வந்துடுவேன், காசி விசால் ஆச்சு, என் சிவபெருமானையும் நீ அங்கே கொண்டு வருவியான்னு கேட்டான். அவன் முஸ்லீமா, மதத்தை தாண்டவன். அவன் சொன்னான், எங்கள் அம்மாவுக்கு நான் தினசரி வாசிக்கணும். எப்படி நாடுமா இது, சண்டாளப்பையில கெடுத்துட்டானே. அவன் குடும்பத்தில் 100 பேருமா, 100 பேருக்கும் ஒரே ஒலை, ஒரே அடுப்பு, 100 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க இந்த பழைய வீட்டில் காசியில். எல்லாத்தையும் கெடுத்துட்டான். உள்ள தனியாக 2 இருந்தால் என்னத்துக்கு ஆகும். இவன் சென்னையிலே நிற்கிறான். அவன் கேட்கா, ஏத்த வீட்டில் புதுசாக குடி வரும்போதே நினைச்சையா உன்னு ஜன்னல்லையே நிற்கிறியே. அந்த காலத்தில் திருச்சியில் ஓனானு சீராளிக்கு வந்தராஜனும் கோமதியின் காதலன் ஒரு படத்தில் 2 பேரும் பாட்டு பாடி சீராளிக்கு வந்தராஜன் பாட்டு மட்டும் வச்சுருந்தாங்க தெரியுமா, அந்த காலத்தில். வானம் மீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனும் ஜன்னலுக்குள்னு பாடுவான். கூட்டு குடும்பத்தில் இருங்க. அப்பானா சத்தம் போட தான் செய்வார், அப்பாவுக்கு வயசாகத்தான் செய்யும், விழுந்துடத்தான் செய்வார், தூக்கி உட்காத்தி வச்சிருக்கணும். என்ன நினைக்கானு தெரியுமா, ஒரு ஏஜ் வந்தால் சித்திர வேண்டிதானே. ஆஹா, சண்டாள பையில அந்த மனுஷன் எவ்வளோ உழைச்சி ஒன்று படிக்க வச்சான் ஆளாக்குனா. சாதாரணமாக சொல்லலாம், எங்கள் ஃபாதர் எதுலுமே லேட்டானா செய்யும். ஒன்று சொல்கிறேங்க, கேளுங்க. கணவன் மனைவி அதான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே. எங்கள் ஐயா எப்படி சொல்கிறான், எங்க அப்பனும் எங்க அம்மாவும் குலவி வாழ்ந்த நாடுங்கிறான். அதுக்கு என்ன சொல்றான், எந்தையும் தாயும் குலாவி மகிழ்ந்து இருந்தது மின்னாடே. அதுக்கு என்னடா அர்த்தம் பாரதினு கேட்டேன், அவங்க குலவி மகிழ்ந்து இருந்ததுனாலதான்டா பாரதி என்கிற அறிவுடைய கவிஞன் பிறந்தான். குலவனும் மகளனும் பொண்டாட்டி புருஷன், என்ன பண்ண முடியும், தமன்னா நமக்கு கிடைக்க மாட்டான். மாப்பிள்ள இப்ப லேட்டஸ்ட் யாரு, அவர் இனிமே சொல்ல மாட்டார், அப்பதே மாட்டி விட்டனா. இப்ப மோசினா கித்வாய், ஒரு பிள்ளை வந்துருக்கலப்பா, அப்புறம் இன்னொரு பிள்ளைய பாடுறானே, வெள்ளாவியில் வச்சு விழுத்தாங்களா வெயிலில் விடாமல். அந்த தனுஷ் பயலுக்கு நல்ல பிள்ளைகளாக கிடைக்க ஜோடி, நல்ல பயதான். பெரியாள் மருமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அவனை ஒன்றும். அந்த ஸ்ரேயா மாமா கூட நடிச்சு, அவங்க கூட நடிச்சு பேரன் கூடயும் நடிக்கும்பாங்க ஸ்ரேயாவை. ஸ்ரேயாவும் நல்ல பிள்ளை தான், உடுத்தாம தானே வருது எங்கே வந்தாலும். அது யோசிங்கிறேன், குழந்தைகளை திட்டாதீங்க. வயசு வந்தால் சின்ன பய பார்க்கத்தான் செய்வான், சத்தம் போடப்படாது. இப்போ மாறிட்டு பொம்பளை பிள்ளைகள் தான் பார்க்க, பொய் சொல்லு தப்பா. நம்ம நான் பார்த்து நான் வாழ்க்கை பூரா பார்க்கத்தானே செய்கிறேன். நான் மகிழுந்திலே பயணம் செய்யும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படி ஓரமாக நிறுத்த சொல்லுவேன், என் டிரைவரை பார்ப்பேன் என்ன நடக்குன்னு. அதுகளே இந்த செல்ஃபோன் நல்லது தான், நமக்கு தான் ஒருத்தையும் செய்தி அனுப்ப மாட்டேங்கிறான். ஏஜ் ஆகி போச்சுன்னு எவனோ சொல்லிட்டான், அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கு மெசேஜ், அதில் தப்பு தப்பான படம் அனுப்புகிறான் இல்லையா. அதுக்கு தானே அந்த சைபர் கிரைம்னு போலீஸ் வச்சு. அதை வேற உங்கள்கிட்ட வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்க, நான் மன்னிச்சுக்கோங்க, அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுக்காட்டானா கொஞ்சம் நாளைக்கு பெற்றோர்கிட்ட கேங்க. அது வயசு அல்லவா, 15 வயசு பேருக்கு டிவிஎஸ் ஊட்டி வாங்கி கொடுக்கலாமா, சின்ன பிள்ளை அவனுக்கு தெரியாது. இன்ஜின் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகும் தானே பிள்ளைக்கு தெரியும், நிறுத்த தெரியுமா. இதுக்கெல்லாம் தாய்மார்கள் தாங்க காரணம் பார்த்துனேன். இப்போ பெருமைக்கு வாங்கி கொடுக்குறா, என் பிள்ளையும் ஓட்டட்டுமே, ஓட்டட்டும், தினத்தஞ்சியில் பணம் வந்துடுமே. 16 வயது என்பது தெரிந்ததே, அவன் தெரிந்ததேன்னு அவன் ஜனாதிபதியாக இருந்தான் மைக். கொஞ்சம் பிள்ளைகளை கவனிக்கணும், எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன நட்பு கவனிக்கணும்ல. நம்ம பேக்கெட் மணி நம்ம காலத்துலலாம் உண்டா தோழர், சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். பேக்கெட் மணி தருவாங்களா வீட்டில், பேக்கெட்டே கிடையாது பரவாயில்ல, மணி சட்டையில் பேக்கெட் வச்சே தைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பண்டம் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க, பொருள் வாங்கி கொடுத்துருவாங்க, காசு தரமாட்டாங்க. குழந்தைகிட்டையும் காசு கொடுக்குறீங்க, பெற்றோர்கள்ட்ட ஆண்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து பிள்ளைகளை விட்டு சிகரெட் வாங்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. சின்ன பிள்ளை அவன் சிகரெட் வாங்க போனால் கடைக்காரன் நல்லவனாக இருக்கான், என்ன உங்கள் அப்பா இதே குடிக்கிறாரு, 555 குடிக்க சொல்லுங்க. அந்த பையன் என்ன சொல்ல, முதல்ல எனக்கு ஒன்று கொடுமாமா, நான் பற்ற வச்சு பார்க்க, அப்புறம் அப்பாட்ட சொல்கிறேன், கெடுத்து விடுவான் பையனை. சில பெற்றதப்பையன் பயலில் விட்டு பாட்டில் வாங்கிட்டு சொல்லலாமா, அவெல்லாம் தகப்பனான்னு கேட்குறேண்ணா, செத்து போங்கிறேண்ணா. பிள்ளைய போய் பாட்டில் வாங்கிட்டு சொல்லணும்னு எதுக்கு நான் தகப்பனா இருக்கேன், செத்து போடா நீ. ஐயோ கேப்பு, ஐயோ 16-17 வயசுல பிள்ளைகளை கவனிங்க, எங்கேயாவது பார்த்துன்னா உடனே சத்தம் போடப்படாது. என்ன நீ அந்த பையன்ட்ட பேசுதான் அப்படிலாம் கேட்க, தெரியுங்கிறத மட்டும் அவளுக்கு தெரியப்படுத்தணும். மிரட்ட மிரட்டினா தானே எதிர்ப்பு வருது, சிந்திக்கிறோமா. சினிமா பூரா என்னங்க, கவர்னர் மகளை ஒரு பொறுக்கி காதலிக்கான், கவர்னர் மாளிகைக்குள்ளே போயிட்டானே.
கவர்னர் மாடியில் கவர்னர் மகனே ராத்திரி வந்தால் சுட்டுருவான் சந்தேகப்பட்டு. சினிமா இவ்வளோ தப்பாக காட்டினான் என்ன சொல்றிய? எல்லா சினிமாலையும் வெற்ற பையா குத்துற பையில தான் உயிர் பெரிய வீட்டு பிள்ளை காதலிக்குன்னு காட்டுறானே, தப்பா இல்லையா? எதிர்த்திருக்கோமா நம்ம? எதற்கெல்லாம் போராடணுமோ தொலைக்காட்சியில் பூரா பெண்கள் அசிங்கமாக காட்டுறான். எத்தனை பெண்கள் போராடி இருக்கீங்க? 16 வயசு வரை பிள்ளைகளை கவனிக்க, படிப்பு மட்டும் இல்லை அவர்களையும் சிந்திக்கிறோமா? அதை பற்றி குழந்தை நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறோமா? அதுகளும் பாருங்கள் அவசரமாக இன்னும் 2 இட்லி தின்னுட்டு ஓடுது, 7 மணிக்கே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்கு தோழர். அப்படி படிக்காட்டா தான் என்ன, நாங்கள்லாம் கெட்டா போயிட்டோம். ரொம்ப படுத்தாதீங்க. ஒன்று, ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அதோடு கலந்து பழகுங்க. சாப்பிடும்போது பிள்ளையோட உட்காந்து சாப்பிடுங்களேன். எத்தனை வீட்டில் நடக்குது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா? கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்களா, மொத்தமாக இலைய போட்டு தட்டை போட்டு எல்லாம் உட்காந்து ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கிடும் சாப்பிடும். மாமா கேட்பார், இதெல்லாம் நேற்று நீ என்ன அங்கே நின்று கிளறது இல்லைம்பாரு. சித்தப்பா சொல்லுவான், ஏ உடியா. அது ரெண்டும் நடக்கும். மாமா சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட, சித்தப்பா சொல்லுவான், சும்மா இருங்க மச்சான், அவனை போய் சத்தம் போட்டுருக்கேன், அந்த பேர் நல்ல பையன். சமாளித்து சரி பண்ணுவாங்க குழந்தைகளை, விட்டுட்டேளை எல்லாத்தையும். கிழவனையும் கிழவியும் கொண்டு முதியோர் இல்லத்தில் ஒட்டிய ஒட்டியில் அன்பாக இருங்கன்னு அதுக்குதான் சொன்ன, முதல்லேருந்து அன்பாக இருங்க. பொண்டாட்டிகிட்டேலாம் வருத்தப்படக்கூடாது, கொஞ்சிறது தப்பே கிடையாது. நல்ல கொஞ்சனும் வீட்டுக்காரமாகிட்டும் சொல்கிறேன், ஆம்பளையை கொஞ்சிங்கங்க, என் தங்கம் ராசான்னு சொல்லுங்களேன். பொய் தான், என்ன பண்ண கிடைச்சி சொல்ல வேண்டியிருக்குல்ல, வாழ்ந்து தீர வேண்டியிருக்கு. 4 தடவை சொன்னால் அவனே நம்பிடுவான், ஏதோ இருக்குது. வீட்டுக்கு வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் அன்பா போய் என்னையா ஏன்யா இவ்வளோ அலையிற, ஏன்யா வெயிலில் சங்கடப்படுற அப்படின்னு சொல்லுங்களேன். முந்தானையை வச்சு தொடங்க, துண்டு வச்சு தொடங்கக்கூடாது, முந்தானையை வச்சு தொடங்கிங்களேன். நாயே வளர்க்க வேண்டாம். இதே சோப்பு வாங்கிட்டு வரும், பேப்பர் வாங்கிட்டு வரும், இல்லை இதெல்லாம் ஒரு டெக்னிக். இதுக்கு டெக்னிக் என்ன தெரியுமா, தமிழில் பாரதி சொல்கிறான், சூழ்ச்சிங்கிறான். படிக்கொரு சூழ்ச்சி செய்தாங்கிறான் காந்திட்ட. அன்பா இருங்கிற, அன்பா இருந்து பாருங்க. நான் எனக்கு என்ன வெற்றி தெரியுமா, நான் எல்லாத்தையும் அன்பா இருப்பேன். விமானத்தில் பயணம் பண்ணால் அந்த பனிப்பெண் பேரை தெரிஞ்சு வச்சிருப்பேன். இன்னொரு விமானத்தில் போகும்போது அந்த பிள்ளையை பார்த்துனேன், சிந்து அப்படி விடுவேன், டேட் குவைட் ஓகேன்னு. ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்கம்? இந்த நம்ம ஒரு அன்பு காட்டணும்னு அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பாசமா இருக்கு. இந்த பைலட்டை போய் சொல்லுவேன், ஃபைன் டேக் ஆஃப் மேன், தேங்க்யூ தேங்க்யூம்மா. அவன் சிங்கு 6-7 பேர் இருப்பான். நான் ஏன் அவன்கிட்ட போய் சொல்லணும்னா, அவன் ஒருத்தன் தான் நம்மளை நிமிர்ந்து பார்க்க வைக்கான், நம்மளை நிமிரை செய்த வீரன் அல்லவா. அது மாதிரி லேண்டிங்லேயும் சொல்ல, ஃபைனில் அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவன் தொழில நீங்கள் பாராட்டுங்க. நாய்க்குட்டி விளக்கம் இல்லாமல் வாய் இருந்தால் பேசிடும். அந்த உயிர் அன்பைத்தானே எதிர்பார்க்க, எல்லா உயிரும் சாய்ந்து கொள்ள ஒரு தோளை எதிர்பார்த்து தானே வாழுகிறது. என் பெருமக்களே, சாய்த்து கொள்ளுங்கள் தோழி, கணவனோ மனைவியோ சாய்த்துக்கிடுங்க. என்ன தப்பு, தப்பே கிடையாது. டைவர்ஸ் வாங்கி இன்னொரு நாய்கிட்ட போய் மாட்டிக்கிட முடியாது. இந்த நாயோடையே வாழ்ந்து தீருவோம் என்ற முடிவை நீங்கள் எடுத்தால் நீதிமன்றத்திற்கு வாழ்ந்துருங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லித்தான, வாழ்ந்துருங்க, மகிழ்ச்சியாக வாழ், நல்லதாக செஞ்சு கொடுங்க சாப்பாடு. மெட்ராஸ்லாம் படு மோசம், உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியாது. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை ஹோட்டலில் தானே சாப்பிடுதான் எல்லாரும். 10ஆம் தேதிக்கு மேலே அந்த மோதிரத்தை பூரா அடகு வச்சிருந்தான் ஹோட்டலில். நேற்று ஆத்தூரில் போய் ஒரு ஹோட்டலை மாட்டிக்கிட்டோம், ரொம்ப அருமையான ஹோட்டல். அப்படி என்ன சொல்ல, எல்லாமே நல்லா இல்லை. அப்படி என்ன சொல்ல, ஃபைன் அப்படின்ட்டான். என்ன ஃபைன்னு கேட்டார், இனிமேல் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் வரமாட்டோம்லாடா, முடிவு பண்ண வச்சதுக்கு உனக்கு நன்றி. ஒன்றும் நல்ல இல்லை அந்த தொழில். நான் என்ன சொல்ல, ஒவ்வொரு தொழிலையும் நேரம் அதையும் சிந்திக்கணும். உணவு கொடுக்குறேன், கூட 10 ரூபா வாங்க, நல்லது கொடுங்குறேன். என்னத்தோட அது வேற இருட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறான், ஒன்றும் தெரிய மாட்டேன். பெரிய ஹோட்டலில் போனால் இருட்டாக தானே இருக்குது, எதுக்குன்னே தெரியலையா என்ன வெங்கடேஷ், எது பருப்புன்னு தெரிய மாட்டேக்கு, எது பாயாசம் தெரிய மாட்டேன். நம்ம அவனை கூட்டு கேட்க வேண்டியிருக்கு, இதில் எதில் சாம்பார், எது வத்த குழம்பு சொல்லி தொலை. சிந்தி, அந்த வாழ்க்கையை சிந்தி, குழந்தைகளை கவனி. ஒன்று, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற போல கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பிள்ளைகளுக்கு அந்த பருவத்தில். இன்னொன்று சொல்ல சிந்திக்கிறதுக்கு, பருவத்தில் கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த பிள்ளைகளை அந்த காலத்தில் சொல்லுது, ஏப்பா குழந்தை பத்துக்கலையானு 3 வருஷம் தள்ளி போட்டிருக்கோம் தப்பு. அந்த அந்த 25 வயசில் பெற்றுக்கிட்டான்னு வைங்க, சிரமம் இல்லாமல் பெற்றுக்கலாம். ஒருத்தையும் பெற மாட்டுக்காளே, அது பெரிய துன்பமாக இருக்குது. என்ன பூபதி, டாக்டரே சொல்றார், டோன்ட் வரி, லெட் அஸ் கட் இட் அண்ட் டேக் இட் அவுட். அதுக்கு பேர் என்னதியா, சிசேரியன். அவன் சீசராக அப்படி தான் அடுத்து எடுத்திருக்காங்க அந்த காலத்தில், அதுக்கு தான் அந்த அறுவை சிகிச்சைக்கு பேர்.
நல்ல எங்கள் கிராமத்தில் உழவர் பெண்கள் இருக்குல்ல, எங்கள் வயலில் வேலை பார்க்குற பெண்கள் நிறைய மாதிரி கர்ப்பிணியாக இருக்கும்யா, வயலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், வரப்பில் போய் பிள்ளை பெற்று அங்கேயே குளிப்பாட்டி கொண்டு ஒரு தொட்டில் போட்டு வேலைக்கு வந்துடும், அவளுக்கு மட்டும் சிசேரிய நில்லையா ஏன் உழைக்கிறான், உங்களை உழைக்க விடாமலும் பண்ணிட்டானே. அந்த காலத்தில் உரல் சும்மா கிடக்கும், குழவி சுத்தும், இப்போ குழவி சும்மா கிடக்கும், உரல் சுற்றும், கிரைண்டர் மிக்சி பச்சா சொல்லட்டுமா, அம்மியில் ஒரு நாள் துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அந்த ருசியை, இந்த சத்து இயற்கை சத்து சேரணும்லாம் பண்ணி வச்சான். எந்த வேலையாவது பார்க்கிங்களா, இடுப்பை பலப்படுத்துகிற வேலையை பூரா பெண்களுக்கு கொடுத்துருந்தான் அந்த காலத்தில், இடுப்பு பலப்பட்டால் தானே அவங்களுக்கு தான் இடுக்கு, இந்த குறுக்கு விரிகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணான் குழந்தை பெறுறதுக்கு. அதில் இன்னொரு கேவலம் தெரியுமா, நல்ல நட்சத்திரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணணும், விளங்குமா, ஏய் இயற்கையாக பிறந்தா தான் நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும். மிருகஸ்ரீட நட்சத்திரத்தை ரத்தினா எல்லா பேரும் ராவணனா தான் பிறப்பான், சாபம் அதான் வேற. பெண்கள்கிட்ட சொல்ல நல்ல உழைங்க. இப்போ சொல்லாங்க பார்த்தீங்களா, கற்பிணிகளை நடக்க சொல்லாங்க பார்த்தீங்களாக்க, மாமியாராவது மாமனாராவது கூட நடந்து போகிறாங்க, இந்த பே போக மாட்டேங்கிறான், ஏன்னா இவனுக்கு பொறுப்பு வந்துடும் நினைக்கான், அதுக்கு பொறுப்பே இந்த நாய் தான், கூட போகிறானா இந்த புருஷனாவது, சாயங்காலம் பார்த்தா அந்த பிள்ளை கூட மாமனார் போகிறாரு இல்லைனா மாமியார், அது ஏன் அப்போ நடக்கிற எப்போவுமே நடங்கிற தினசரி நடந்துக்கிட்டு இருக்கு, தினசரி இதாக வேலை செய்ய ஆரோக்கியமாக. பெண்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கும் உடற்பயிற்சி தேவை, ஏன்னா எந்த வேலையும் அக்கான் இந்த வீட்டுக்குள்ளேயே மிஷின்லாம் வாங்கி போடாதீங்க, அது 1.75 லட்சம் ரூபாங்க, அது எங்கள் ஊரில் ஒரு வேலை கேட்டதுலேயே அவனுக்கு சுகரே போயிடுது, இனிமேல் சுகரே வராதுன்னா சரி, 1.75 லட்சம்னா அன்னைக்கே போயிட்டு நமக்கு சுகரு வீட்டுக்குள்ளேயே தலைவர் அலே, அது ஸ்பீடெலாம் கூட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பேர் விவரமெல்லாம் வாங்கி குப்புற விழுந்து மூக்கெல்லாம் உடஞ்சி அதுக்கே 3 லட்சம் ரூபா செலவு, நான் தான் முதலே சொன்னோம்ல விடுங்க, தெருவில் நடந்த நிலை வீம்புக்கு புது பணக்காரன், இந்த புது பணக்காரனோட அறிவியல் இப்படியே வாங்கிடுவான், என்னத்துக்கு கால்ட்டு நடங்கிறேன், பொம்பளைகிட்ட சொல்ல நல்லா குனிஞ்சு காலை தொடுங்க, யோகா படிங்க, யோகாலாம் எவ்வளோ நல்லது, பிரசவத்துக்கு ரொம்ப ஈஸி, ஹோமியோபதி மருந்து இருக்கலாமா, ஹோமியோபதி மருந்து கற்பப்பை கோளாறுகளுக்கு சிறந்த மருந்து, அதான் உலகம் புறம் கண்டு, ஏன்னா மகாத்மா காந்தி சொல்கிறாரு, சத்தியாகிரகம் எத்தனை நேர்மையானதோ அத்தனை உண்மையானது ஹோமியோபதி மருத்துவங்கிறார் காந்தி, கற்பப்பை கோளாறுகளுக்கு பிறகு அங்கே ஏதாவது ஹோமியோபதி டாக்டர் இருந்தால் அவர் போய் மருந்து வச்சு குணமாயிரும், கர்ப்பமான பெண்களுக்கு கடைசி பிரசவ காலம் இருக்கலாம் அந்த மாதம், அந்த மாதத்தில் 2 டோஸ் மாத்திரை கொடுப்பாங்க, நோ சிசேரியன் சுக பிரசவம், நான் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் ஊரில், ஆனால் எவனும் மாட்டேங்க அந்த மாத்திரையை, 100 மாத்திரை 10 ரூபான்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான், என்னென்ன 1 மாத்திரை 100 ரூபா கொடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கேனேங்கான், விளங்க வாயுவன் அலோபதி மருந்து, இவன் இவன் அந்த ஆனிமன் இருக்கான்ல ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவன், அவன் அலோபதி டாக்டர் தானே, இப்போ நான் ஒரு 6 வருஷமாக ஆரோக்கியமாக இருக்கேன்ல பூபதி, ஒன்றும் கிடையாது, அந்த ஹோமியோபதி படித்தேன், எனக்கு ஒரு துன்பம் கிடையாது, இரவு படுத்தா தூங்க முடியாது, என்னால் மூக்கு அடைச்சிக்கிறோம், பச்சைத்தண்ணில் குளிக்க முடியாது, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஊட்டிக்கு போனாலும் பச்சைத்தண்ணில் குளிச்சுறேன், அந்த மருந்து சொன்னால் நம்ப மாட்டேன்றான், பயில்ஸுக்கு பெஸ்ட்டு சிந்திங் கேங்கிறேன், எங்கே பார்த்தாலும் மருத்துவமனையாக இருக்கும், நிறைய மிஷின் வச்சுருக்கானுல, நமக்கு எதுவும் இருக்கோ இல்லையோ அவ்வளோ மிஷின்லையும் நம்மளை சோதிச்சிருக்கோம், டாக்டர்கிட்ட கேட்டேன் ஏன்டா எல்லா மிஷின்லையும் சோதிச்சேன்னு, மிஷின் போனால் பேங்கில் லோன் வாங்கி போட்டிருக்கேன் மாமா, நான் கட்டணுமா இல்லையாங்க, அவன் லோன் வாங்கினதுக்கு நம்மகிட்ட பணம் வசூல் பண்ணுறானே, புரியுதா இல்லையா, சரி இன்னொன்று சொல்லுங்கள், உணவு முறையை மாற்றிருக்கீங்களா, பிள்ளைகளுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடணும் சொல்லி கொடுக்காங்க, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க, பசிக்கும் போது சாப்பிட சொல்லுங்கள், கிளவி சொன்னால பசித்து பூசினால அவையார், பசித்து சாப்பிடட்டுமா நோயே கிடையாது, மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது, வள்ளுவர் சொல்கிறார்ல மருந்தே சாப்பிட வேண்டாண்டான்னு வள்ளுவர், என்ன சார் சாமின்னு கேட்டேன், சாப்பிட்டது ஜீரணமான சாப்பிட்றா மருந்து கிடையாது, வீட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்தவொடனே 4 பச்சியை உள்ள தள்ளுறானே, பிறகு சுகர் வருமா, வரும், பச்சி ஒரு அழகான பலகாரம், நம்மளை கூப்பிடும் பார்த்தீங்களா, நம்ம போகக்கூடாது, சக்கச்சவேன்னு பளபளன்னு இருக்கும், என்ன போகுது, நான் போகவே மாட்டேன், நோ பச்சி, நீ பல பேரை கொண்டிருக்கனா, கட்டுப்படுங்க நாக்க கட்டுப்படுத்தணும், சில பேர் அதே வேலையாக இருக்கான், இந்த மனுஷன் சாப்பிடவே மாட்டேக்காரு, சில பேர் இருக்க மத்தியில் எங்கே போனாலும் அவனுக்கு எங்கே எது கிடைக்கும் கதையே, அவன் டாக்டரேட் வாங்கிடுவான் போல இருக்கு, அண்ணாச்சி சேலத்தில் சிவசக்தி விநாயகன் தான் போனால் டிஃபன் நல்லாயிருக்கும், ஈரோடு வருஷா ஓட்டலாக தமிழ்நாடு போகிறான்னு சொல்லிட்டானே, நானும் ஊர் போகிறேன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேக்கே, அண்ணாச்சி அங்கே வந்து கொத்தமல்லி சட்டி மட்டும் தொடுங்க, தேங்காய் சட்டியை தொட்டுறாங்க நல்லா இருக்காதுங்க, நான் சொன்னேன் உனக்கு ரொம்ப நன்றிண்ணே, எதுக்குண்ணே இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு நீ சொன்னதுக்கு, உனக்கு தின்னுக்கிட்டே இருக்கான் ஐயா, திங்கலாம் இல்லையா, அதையும் கவனிங்க, குழந்தைகளுக்கு ஒபிசி வரக்கூடாது, பெண்களுக்கு கனமாக உடம்பு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது,
அதுக்காக குத்தாலத்துக்கு வரும்போது காற்றுல பறந்துற மாதிரியும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதுவும் ஒரு சங்கடம் இருக்குது. எங்கள் மாமா பொண்ணு ஒருத்தி போயிருக்கா குத்தாலத்துக்கு, ஆலங்குளத்துக்கு டிக்கெட் இல்லாமலே வந்துட்டான். என்னன்னு கேட்டான், பயங்கர காத்தடிச்சு இவ்வளோ கொண்டு ஆலங்குளத்தில் இறக்கி விட்டுட்டு. சரி, அப்போ உமா வீட்டுக்கு எப்படி போவேன், இன்னொரு காத்தடிச்சா டவுனுக்கு போயிடுவேன். அதில் இன்னொன்று சொல்கிறேன் பெண்களுக்கு, உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ ஒரு ஏழு தலைமுறைக்குள்ளே யாராவது குண்டாக இருந்தால் நீங்கள் குண்டாக இருப்பீங்க. அதை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க. குறைக்க மருந்து கொடுத்து முயற்சி பண்ணால் நோய் வந்துடும், அதை அப்படியே விட்டுரும். நம்ம தாத்தாட்டேருந்து வந்தது அது. சொல்லலாம், டாக்டரே சொல்லலாம், உங்கள் அப்பாவுக்கு இருந்தால் அது அதே தான். ஒருத்தர் குண்டாக இருந்தால் அந்த உடல் பாகம் வந்துடும். அது மாதிரி இன்னும் சில பெண்கிட்ட பலவீனம் இருக்குது. வீட்டுக்காரருக்கு ஊற்றி கொடுக்கீங்களே பற்றிலாம் பண்ணாதி. ஒரு நாள் நீங்களும் ஒரு மூணு நிமிஷம் விட்டு அடிச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் சரியாயிருக்கும். எதுக்கு ஊற்றி கொடுக்குறீங்க? சில பேர் என்கிட்ட பெருமையாக சொல்கிறாங்க, நானே அவருக்கு ஊற்றி கொடுத்துருவேன் மாமா, அவரை வெளியே போக விட மாட்டேன், அங்கே தான் அவனை கெடுக்க. குடிக்காதன்னு சொல்லேன் அவன்கிட்ட. குடி என்ன நன்மை செய்யும்? நன்மை செய்யுமா அது? இன்றாள் முகத்தையும் இன்னாதால் வள்ளுவன் சொல்லான, பெத்த தாய் வெறுக்கிற ஒரே பழக்கம் குடிங்கிறானே வள்ளுவன். குடிக்க விடலாமா? விடவே விட. ஆனால் இந்த பயிலுவ சொல்லிட்டான், குடித்தா தான் மாமா துன்பத்தையெல்லாம் மறக்க முடியுதுன்னா. ஆனால் குடிகாரன் கேட்டால் என்ன சொல்லான், எதை மறக்கணும்னு குடிக்கோமோ அதே தான் நினைவில் இருக்கும்னா. கேடு அது, தொட்டவே கூடாது. ஆனால் அதை ஒரு வேள்வி மாதிரி செய்கிறானுங்களே. பத்து பேர் சேர்ந்து உட்காந்து நடுவில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த பொட்டலமா கார பொட்டமாக வச்சுருக்கான். அதுக்கு அதான் சாப்பிட்ணுமா? நமக்கு என்ன எழுத தெரியும்? அப்புறம் முட்டை ஆம்லெட்லாம் வச்சுக்கிறாங்க, எட்டு கிளாஸ் வச்சு. அப்புறம் மும்மூணு செட்டு தொட்டு பூமாதேவிக்கு விடுறான். அப்போந்தான் நான் நினச்சேன், உலகம் குடியார பயிலுவளாக தான் சுற்றுது. உலகம் பூரா இருக்கிற குடியார பயில மும்மூணு சொட்டு விட்டால் உலகம் என்னத்துக்காகும்? நீங்கள்லாம் விஞ்ஞான ரீதியாக சுற்று. அப்புறம் ஒன்று போல இடிக்கிறான் பார்த்தியா வெங்கடேஷ். எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் கேட்டார், ஏன் தம்பி இடிக்கிறானுங்கன்னாரு. மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியாக இருக்கான்னு குடிக்கிறதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணுறான், ஒரு ரூபாய் மேலே ஒரு வேலுக்கு. அது குடிக்கவும் முடியலையா? அதையும் பார்த்துட்டேண்ணே, குடிக்க முடியுதா? ஏன் உள்ளே தள்ளுறான், நாத்தம் குடலை புடுங்குது. காரை தள்ளி போ. ஆனால் மூணாவது ரெண்டில் பிரியாணி எங்கே இருக்குன்னு தெரியல அவனுக்கு. இவன் அவன்கிட்ட கேங்க, பிரியாணி எங்கே அம்மா? பிரியாணி எங்கே? ஆ, நானும் தானே கேட்கேன். அவன் கடைசியில் விடிய காலம் அவ்வளோ பேருமே பிரியாணி மேலே தான் படுத்துருந்தான். ஒருத்தவங்க கூட தள்ளியே அசிங்கமாக இல்லை, அசிங்கம் இல்லை அது. அது பெருமையாக பண்ணுறான் உள்ளையா. இன்னொன்று சொல்லட்டுமாய்யா, எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை, பணக்காரன் குடிச்சிட்டு போனான் ஐயா, ஏழை தொழிலாளியா, முந்நூறுரூவா சம்பாதிச்சுட்டு நூற்றம்பது ரூபாய் குடிச்சிட்றான், அந்த பொட்டை பிள்ளை என்னையா செய்யும்? குடிச்சிட்டு போகிறவா சும்மா இருக்கானா ஐயா? அதுக்கு வருஷத்துக்கு ஒரு பிள்ளையும் வேறு கொடுத்து தொலை தான், அந்த பிள்ளை எங்கேயா போகும்? நூற்றம்பது ரூபாயை கொடுத்து ஒம்பது பிள்ளைக்கு சோறு போங்க, அது எங்கே போவோம்? அறிவு வேணாம். ஏழைகிட்ட சொல்ல நீ மாட்டிக்காது. அதில் பணக்காரன் குடிக்கிறான்னா வெள்ளைக்காரன்லாம் சொல்லாது. அவன் குடிக்கிறத பார்த்திங்களா, கிளாஸில் கீழே இவ்வளோ போல விட்டுருப்பான், அதை முப்பது தடவை நக்கி நக்கி குடிப்பான். இவன் மொத்தமாக தன அடித்து ஊர்காய செத்தான். அல்சர் வருமா வராதா? இல்லை நம்மளை வேற தயார் பண்ணுவான் நைசா குடிக்கிறதுக்கு. சளி இருக்கோன்னாச்சே சொன்னால் கேட்க மாட்டிய. அவன் மருந்து வச்சுருக்கான், என்னலே செய்யணும்னு. அண்ணாச்சே கோவப்படப்படாது, அவனுக்கு பயம் வந்துடும். இவன் சொல்லும்போதே வாசலில் நம்மால் கதவை தாப்பா போட்டுருவான் ரெண்டு பேர். என்ன அர்த்தம்? அடி உள்ள போகணும்னு அர்த்தம். என்ன செய்யணும் சொல்லுமே? கதவை தாப்பா போடுவான் பரமேஸ்வரன். அவன் சும்மா போடுதான் அவட சொல்லுங்க. என்னாச்சே சொல்லட்டுமா? என்னாச்சே சொல்லு, எதுக்கு இவ்வளோ பீடிய சொல்லு. என்னாச்சு? நல்ல சூடாக வெண்ணி எடுத்துக்கிடுங்க. சரி, ரெண்டு அவுன்ஸ் பிராந்தியை விடுங்க. கப்புன்னு அடிங்க என்னாச்சு, சளி இறங்கிரும். சளியால் இறங்கும் என் புகழ் என் பெருமை. நான் படித்த திருக்குறள், நான் படித்த கம்பராமாயணம் பாரதம் அவ்வளவு இறங்கிருமலே, இதை போய் குடிக்க சொல்லியே. அதில் இன்னொரு பேர சில பேர் நல்லாயிருக்கு. அண்ணாச்சே கோடை காலத்துக்கு நான் ஒரு மருந்து சொல்லட்டுமா? பீர் அடிங்க என்னாச்சு, ஒன்றுக்கு ஃப்ரீயாக போகும் காணே. அதுவரை நான் நம்ம துட்டு கொடுத்து ஒன்றுக்கு போன மாதிரி சண்டளப்பை பேயில் போவான். இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன். நம்மளை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டானோ சமூகத்தில். நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணுமா? எதிர்காலமே இந்த பிள்ளைகள் தானம்மா. இவன் தானே எதிர்காலத்தை காப்பாற்றணும். இதுலேருந்தானே விஞ்ஞானிகள் வரப்போகிறான், இதுலேருந்தானே மருத்துவர்கள் வரப்போகிறான், இதுலேருந்தானே மகான்கள் வரப்போகிறான். நல்லா கவனிங்கம்மா. உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனை மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இருக்க பூரா ஞானம் வேணும், அமைதி வேணும்னா இந்தியாவுக்கு போனால்தான் கிடைக்கும். நம்புறாள் எல்லோரும் அமர நிலை எய்தும் நன் முறையை இந்தியா உலகிற்கு கழிக்கும். ஆமாம், இந்தியா பாரதி சொன்னால எல்லாரும் நம்மளை தானே நம்புறான். ஆனால் நம்ம இவ்வளவு சீரழிஞ்சு கிடைக்கிறோமே. என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், தலைவரை நான் ரசித்து சொன்னான்,
அண்ணாச்சி நல்ல பேசிய கூட்டம் நல்லா கூடுது, நம்ம ஒரு ஆசிரமம் துவங்குவோமே. நான் சொன்னேன், இலை எதுக்கலாம் இந்த மாதிரி அண்ணாச்சி கவலை இல்லாம, வேலூர் ஜெயிலில் எனக்கு வேண்டிய ஆள் இருக்குங்க, எண்டு வரை சொல்றாங்க. எத்தனை சாமியாருமா அந்த நாட்டில், சிந்திக்க வேண்டாமா? கடவுள் கொடுக்காத குழந்தைய சாமியார் கொடுத்துருவானாமா? பிஎஸ் யூரப்பாக்கு சேலம் தானே, இங்கே போய் வந்தார் அவர். சாமியார்ட்டெல்லாம் போவாங்கம்மா, கோயிலுக்கே போகாதீங்கண்ணா, கோயிலுக்கே போகக்கூடாது. ஏன் கோயிலுக்கு போகாதுன்னு சொல்ல தெரியுமா? அப்பா மாட்ட பிள்ளைகள்லாம் பிரியமாருங்க, கணவன்ட்ட மனைவி பிரியமாருங்க, மனைவி கணவன்ட்ட பிரியமாருங்க. கடவுள் உங்கள் வீட்டுக்கு அவன் வந்துடுவாங்க. கடவுள் கடவுள் எப்படி தெரியுமா, எவன்லாம் நல்லவனோ அவன் வீட்டுக்கு வந்துடுவான். இந்த இந்த ராம்சாமி நாயக்கர் அதானே கேட்டார், பழனிக்கு போகிற, திருப்பதிக்கு போகிற, மொட்டை அடிக்கிற, முடி காணிக்கங்கிற, ஒரு காதை காணிக்கையாக கூடம்னார். இது ஒரு கிழமை பிறந்திருந்தார், விளங்காத கிழமை. ஏண்டா காது வளராது, எப்பேர் சித்திக்க வச்சாங்களா? அந்த ஆள் கடவுள் விஷயத்துலேருந்து சொல்லிட்டு நான் அதில் மாறுபடலாம், நான் கடவுள் கும்பிட்றவனாக இருக்கலாம். அவர் சொன்ன செய்திகள் என்னையா, கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, நான் எங்கே சொன்னேன்ட்டார். உங்களுக்கு நினைவிருக்கா தொடர்றது? கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சேர்ந்து கடவுள் இஸ்லாமிய கடவுள் இல்லை, இஸ்லாமியம் இல்லைன்னு சொன்னார்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்து மதம் இல்லை என்றார்கள். பிறகு இந்து மதமும் இஸ்லாமியம் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் இல்லை என்றார்கள். அவர்கள் தனித்தனியாக சொன்னதை நான் மொத்தமாக சொன்னால் என்னையே திட்டுகிறீர்கள். அவர்கள் அல்லவா சொன்னார்கள்? கோயிலுக்கு போகாது, அதையும் தமிழ் தான் சொல்லுது. வேண்டத்தக்க தருவோனி, வேண்ட முழுது தருவோனி, வேண்டுமைய நாள் கறிவோனி, வேண்டியம்மை பணி கொண்டாயின்னு தமிழ் சொல்லுது. கோயிலுக்கு போகாத கடவுள்கிட்ட ஒன்றும் கேட்காது. என்ன சொல்லி தருது தமிழே? உன்னை படைக்கிற பொழுதே கடவுள் உனக்கு இதுதான் வாழ்க்கை, என்னென்ன வாழ்க்கை, என்னென்ன இடத்துக்கு போகணும், மந்திரியானும் ஜெயிலுக்கு போகணும், அங்கே பெரிய மந்திரியானா பெரிய ஜெயிலுக்கு போகணும், எல்லாம் செட்டப் பண்ணி தானே அனுப்பிச்சிருக்கான். அனுப்பிச்ச மாதிரியே போகிறாங்களா இல்லையா? அதனால் நீ கடவுளை போய் தொந்தரவு, நான் போக மாட்டேன். பழனி வழியாக வருவேன், போக மாட்டேன். ஒரு வேலும் சாமியையும் உண்மையாக கும்பிட மாட்டேங்கானே. 499 ரூபாய்க்கு பேட்டா செருப்பை வெளியே வாங்கி கொடுத்துட்டு எப்படி இவன் பிள்ளையார கும்பிடுவான்? ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை மாப்பிள செருப்பு அத்தனை இருக்கும்ல, இப்போயிலும் எயிட்டனைங்கிறான். பிள்ளையார் சொல்றாரு, பேட்டாவை விட என்ன மோசமாக நினைக்கான இந்த பய, இவனை நான் எப்படி வழிபாட்டில் ஒழுக்கமாக இருக்குமா? சிந்திக்க சொல்றேன். தமிழ் தானே சொல்லிச்சு, படமாடும் கோயில் பரமர் கொண்டியில், நடமாடும் கோயில் நம்பர் கங்காவா, நடமாடும் கோயிலாம். திருமூலர் சொன்னால, கோயில் கட்டாத, கோயிலுக்கு செலவழிக்காத, புத்தக கண்காட்சி நடக்க அதுக்கு பணம் கொடு, புத்தகம் வாங்க முடியாம சங்கடப்படுறான்ல பையன், அவனுக்கு புத்தகம் வாங்கி கொடு, கடவுள் உன் கூட இருப்பான்னு திருமூலர் சொல்றான். தமிழ் சொல்லுது. தோழர் ஒரு செய்தி சொன்னார் என்கிட்ட, நேற்று ஒரு பிள்ளை என்ன பண்ணியிருக்கான், அவர் புத்தகத்தை எடுத்துட்டான் போல, அவன் திருடலை. அந்த புத்தகத்தை அப்பாட்ட ரொம்ப நாள் பள்ளிக்கூடத்துக்காக கோனார் நோட்ஸ் கேட்டிருக்கான், வப்பன் வாங்கி கொடுக்கல, துட்டு இல்லை, பிள்ளை இங்கே பார்த்துருக்கான், எடுத்திருக்கான், பதிப்பாளர்கள் பிடிச்சிருக்காங்க. தோழர் கூப்பிட்டு போய் காரணம் என்னன்னு கேட்ட உடனே, இவர் அந்த புத்தகம் நீ வச்சுக்க சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு என்னெல்லாம் புத்தகம் வேணுமோ சிந்தனை பேரவையில் வந்து சொல்லு, நாங்கள் வாங்கித்தரோம் கூட்டி, நீ எடுக்காத. அவன் திருடலை, படிக்கிறதுக்கெல்லாம் அந்த பிள்ளை எடுத்திருக்கான், அவன் எப்படி திருடன்? எதுக்கு இல்லாமல் எடுத்துட்டான்னு கூட. ஒவ்வொன்றையும் சிந்திச்சு செயல்படுங்க. எதிர்கால இந்தியாவை காப்பாற்றணும், நம்ம முதல்ல ரெண்டாவது சுதந்திர போராட்டம்லாம் நடத்த வேண்டாம். நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு எவன் போகணும்னு முடிவு பண்ணணும், தெளிவா. நல்லவன் யோக்கிய சம்பளம் வேண்டான்னு எவன்லாம் சொல்றானோ அவனை எம்பி ஆக்கிடுவான். ஒத்த வேட்டி சட்டோட இருக்கட்டும் பங்கையா, ஒத்த வேட்டியோட தானே இருந்தான் காந்தி, ரெண்டு வேட்டியோட தானே ஜீவானந்தம் இருந்தான், நாலு வேட்டியோட தானே காமராஜ் இருந்தார், கிழிஞ்ச வேட்டியோட தானே கக்கன் வாழ்ந்தான், அவங்க எல்லாம் வாழல. ஒரு செய்தி சொன்னார் இவர், சிவத்தம்பி காலமானார்னா, அப்புறம் இயற்கை காலமானார் தான் சரி தோழர், யாரை தெரியுமா காலமானாரங்கணும், எவர் யாரெல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை தங்கள் காலமாக ஆக்கினார்களோ அவர்களை மட்டும்தான் காலமானார்னு சொல்லணும். காந்தி அவன் வாழ்ந்த காலத்தை அவர் காலமாக்கினார், பாரதி நம்ம அப்பாலாம் செத்து போனால் செத்து போனார்னு வாழ் போஷடிக்கணும். காலமாகிறதுக்கு அந்த இந்த கலாச்சாரத்தை முதல்ல விடுங்க. இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மதுரையில் மீனாட்சம்மனே பதறிட்டாள, என்னன்னு எங்கே பார்த்தாலும் ப்ளஸ். அவள் கல்யாணத்தை கூட விட்டாங்க. என்ன தலைவா கல்யாணம் விட்டு ஃப்ளக்ஸ் வச்சு தான் பார்த்தீங்களா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து காது குத்துக்கு மதுரையில் ஃப்ளக்ஸ் வச்சுருவான். திடீர்னு ஒரு வாழ்ப்பு சொல்லியிருக்கான், சுப்பிரமணியன் தாய் கருப்பாயம்மாள் மரணத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம்னா, சுப்பிரமணியன் யார், கருப்பாயம்மா யார், அவள் ஏன் செத்தா, இதுதான் கிடையாது. இந்த வால்போஸ் கலாச்சாரம் மாற்றணும்.
எல்லா அரசியல்வாதியும் நம்பாதீங்க, நேர்மையாக இருக்கவன கும்பிடுங்க. இன்னொன்று சொல்கிறேன், நல்லவங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சில பேர் கேட்குறான், எல்லாரும் தப்பு பண்ணுறான் என்னையா ஏன் நல்லவனாக இருக்க சொல்லிங்கிறான். உனக்கு சொல்லட்டுமா, நல்லவனாக இருந்து பார்த்தா தான் உனக்கு அந்த சுகம் தெரியும். தாய்நாட்டுக்காக தானே செத்தார், எதுக்கு ஜீவா சாகணும்? ஜீவா அறிவுக்கு, ஜீவா பேச்சுக்கு, ஜீவா சிந்தனைக்கு. பாலு குளைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடான்னார் பட்டுக்கோட்டை சினிமா பாட்டா. அது அவன் எழுதுனெல்லாம் தூங்காதே தம்பி தூங்காதே, என்னமா எழுதுனான், நல்ல தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டார். பிறர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று நேரு தூங்குறாருன்னு பட்டுக்கோட்டை குற்றம் சொன்னார். நேரு நேரு தான் செய்யும். அவங்களெல்லாம் யோசிங்கம்மா, அவ்விய நெஞ்சத்தானாக்கமும் செவ்வியான் வள்ளுவர் சொல்றார் பத்தியில், அவ்விய நெஞ்சத்தானாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். வள்ளுவர் எதுக்கு சொல்றாரு தெரியுமா? இந்த அயோக்கிய பையனுக்கால கள்ளச்சார வியாபாரி கந்து வெட்டிக்காரன், அவன் பெரிய சங்கிலி போட்டு மோதிரம் முரம் சைஸுக்கு மோதிரம் போட்டிருக்கான் தலைவர். என்னடான்னு கேட்டேன், இப்பெல்லாம் அறுவாள் கிடையாது, நினச்சி மோதிரத்தை வச்சு அடிச்சு கொண்டு வரேன். முரட்டு இருக்காது, ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். எது போட்டிருக்கானா இல்லையா? சங்கிலி நீளமாக போட்டிருக்கான், அது எங்கேயும் எக்குத்தப்பா மாட்டிடுமோன்னு நமக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ நீளமாக போட்டிருக்கான். 15 பவுன் 20 பவுனுக்கு அவன் வந்தால் ஊரே கும்பிடுது தலைவர். பார்த்துருக்கல அவனை, அண்ணாச்சி சொரிமா இருக்கலா, எப்படி இருக்கிய, ரொம்ப நாளாச்சு பார்த்துங்க, மறந்துடாதீங்க, கும்பிட்றான். அவன் அந்த பக்கம் போனேன்னு சொல்கிறான், இந்த பயலுக்கு ஒரு சாவு வர மாட்டேக்கையா சண்டாள, அதை தான் வள்ளுவன் சொல்கிறான். எது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். செவ்வியா ஒரு நல்லவன் தோழர மாதிரி, என்ன மாதிரி காந்திய வழியில் நடக்கிறவன் இருக்கான்ல, அவன்கிட்டனா இவன்கிட்ட பின்னால் பேசுவாங்களாம். அந்த நல்லவன்கிட்ட மக்கள் மட்டும் மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், வாங்கினாச்சி நல்லா இருக்கீளா, காந்தி மாதிரி வாழ்றிய, இந்த கடவுள் உங்களை பார்க்க மாட்டேங்கிறான் அண்ணாச்சி, அண்ணாச்சி நாங்கள் எல்லாரும் சாமியும் விட்டுருக்கோம், நல்லது வரும் உங்கள் கையில். அதான் நல்லவனுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல, நல்லவனாக இருந்தால் கும்பிடுவான் யா ஊரில், தீயவனையும் கும்பிடுவான், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கோயிலில் பூரா சாராய வியாபாரி தானே அம்பாள் கோயிலில் முதல்ல நிற்கும் பார்த்தீங்களா, கேட்டால் அவன் தானே 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. எது ஆனால் அம்பாள் என்ன சொல்கிறா, பாலபிஷேகம் நடத்தினா கூட சாராய வடை நடிக்கங்க ஆவா, அவளுக்கு விவரம் தெரியுது அம்பாளுக்கு. எங்கள் ஊரில் ஒரு ஐயத்தை கேட்டேன், ஏழை இவனை கொண்டு முன்னால் விடுதேன்னு, அவன் ரொம்ப பிஸ்தாலி, ஏமா அயோக்கியன்னு அம்பாள் காட்ட வேண்டாமாங்க அவன், அந்த பூஜை பண்ணுறப்ப. நல்லவர்களை ஆதரியுங்கள், முதல்ல அதை செய்யுங்க. சொர்க்கம் நரகம்லாம் இருக்குன்னே நம்பாதீங்க, சொர்க்கம் நரகம்லாம் அந்த மனித வாழ்க்கையிலே இருக்குது, இங்கேயே அனுபவிச்சுருங்க. பெண்கள்கிட்ட சொல்கிறேன், பட்டுச்சேலைக்கு 5000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை வாங்குறீங்கள, ஜோரா 50 நல்ல கலரில் பல்ல கலரில் சேலை வாங்கி கொட்டிக்கிடுங்க. தினசரி கெட்டு போனால் தெருவில் பார்த்தா என்ன எத்தனை சேலை வச்சுக்கான்னு, பட்டுச்சேலை வாங்கி கட்டி தொலைதாவிடா, அது எங்கே போனாலும் அழுக்கில்லாத இடமா பார்த்து உட்கார வேண்டியிருக்கு, அழுக்கில்லாத இடமே இல்லை. நம்ம என்ன பண்ண, இந்த கல்யாண வீட்டுக்கு மட்டும்தானே கட்டுறாங்க, அப்புறம் பாருங்கள் துவைக்க வர மாட்டேங்கிறாங்க, புரியுதா? அப்புறம் அடுத்த கல்யாண வீட்டுக்கு வரும்போது அந்த வாடையிலே நமக்கு தெரியுது அந்த அக்கா தான் வந்திருக்காங்க, கரெக்டாக தான் இருக்குது, சேம் வாடகைங்க பயில் இது எதுக்குமா அதுலாம். அது எல்லா பயிலும் கல்யாணத்துக்கு 7 வண்ண சேலை 8 வண்ண. எங்கள் ஊரில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் என்கிட்ட சொல்லுவார், தம்பி இங்கே வாடா அண்ணா, பேண்ட்டுக்கு எதுக்கு 1000 ரூபா செலவழிக்கிறேன், 1000 ரூபாய்க்கு 2 பேண்ட் ஷர்ட் வாங்கடா, கலர் வித்தியாசமாக. பெண்கள்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப அந்த பொருள்லாம் ஆசைப்படாதீங்க, சின்ன டிவிலே படம் தெரியுதே, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிவி வச்சுருக்கான் பெண். இன்னும் ஒரு கேள்வி மறந்துட்டேன்னா, படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருக்குல்ல அந்த டிவியை உடைச்சிருங்க. அவள் எப்படி கைதெடுத்தா பார்த்தீங்களா பாப்பா, அவள் அனுபவிச்சிருக்கான் அந்த துன்பத்தை. நடுவு வீட்டில் டிவியை வச்சுக்கிட்டு பிள்ளைய படி, படிக்கும் படிக்குமோ அது கொழுப்புலாம் உங்களுக்கு. பிராமணர்கள் அதுலேயும் பின்பற்றுங்க, எந்த பிராமணர்கள் வீட்லேயும் கேபிள் கனெக்ஷன் கிடையாது, பொதிகை மட்டும் வச்சுருப்பான், பொதிகையை சத்தியமாக பிள்ளை பார்க்காதுல்ல, நீங்கள் கவலையப்பட வேண்டாம்ல. என்னத்தோட அவன் காலையிலே சித்தார் ரவிசங்கருங்க பிள்ளை பார்க்கும், ரவிசங்கர் அது தான் யாரு தெரியலையே, தனுஷ் மாதிரி கூட இல்லையேங்க அது. எது பிராமணர்களை சும்மா குறை சொல்லப்படாத ஜாஜா படிங்க, அவன்கிட்ட கேபிள் கனெக்ஷனே கிடையாது அவன் வீட்டில் பார்த்தீங்களா. அவன் வீட்டு பிள்ளைகளை ரொம்ப சாப்பிட 3 இட்லி கொடுப்பான், பள்ளி கொடுத்து போயிடுவான் பையன், ஒழுங்காக படிப்பான், ஒன்னே ஒன்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்துப்பான், படித்தா தான் வாழ முடியும்னு சொல்லிடுவான். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வெளியூருக்கு போனால் என்ன சொல்லி அனுப்பான்னு தெரியுமா, தம்பி திரும்பி வந்துடாதடா, அப்பாவால் உன்னை காப்பாற்ற முடியாது, இந்த வேலை கிடைக்காட்டாலும் எப்படியாவது பம்பாயில் வாழ்ந்துருமா, நம்ம வீட்டில் தான் சோத்துக்கே வெளியிருக்காது. அம்மா சொல்லுவா, போ பிடிக்கலன்னா வந்துரு,
உனக்கு மட்டும் தனி ஒலையாக வைக்க போகிறேன், அப்பவுமே ஒலை வச்சுட்டு வந்துடுவான். போகும்போதே சொல்லிடணும், போன்றணும். நீங்கள் நான் பார்த்துருக்கேன் தோழர், பிராமண பையனை வெளியேனப்பா அவள் அப்பனை அம்மா வந்து வெளியனுச்சு போயிடுவாங்க. நம்ம பையனுக்கு 30 பேர் வந்து நிற்பாங்க. அவள் ஏதோ இராணுவத்தில் யுத்தத்துக்கு போகிற மாதிரி அதில் ஒரு 10 பொம்பளை அழுவாங்க. ஐயா நீ இங்கிறக்குள்ளேயே வேலை பார்த்தா நீ அங்கே போகிற விளங்காமல் போகிறதுக்கு. அவன் பாம்பே ஒன்றுங்க, அவங்க வீட்டில் பார்த்துருப்பேன், கல்யாணம் ஆகி பொண்ணை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுருவாங்க தனியாக மறுநாள். இவன் சித்தோடுக்கு அனுப்புறதுக்கு 30 பேர் இருந்தாள்றானே, பார்த்து போயிட்டு வா. அங்கே பிடிக்கலைன்னா உடனே வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிச்சை எடுத்தாது உன்னை காப்பாற்றுறேன். லயன் என்ன சொல்லி கொடுக்கா பாருங்க, பிச்சை எடுத்தேன்னா நல்ல கவசூல் இருக்கும். அது ஒன்றும் சொல்லாதீங்க, சொல்லிருந்தோம். படிப்பாக பழைக்கலாம், நான் சோறு போட்டுருவேன் என்னால் முடிஞ்ச அளவு. படித்து வேலை பாரு, பிள்ளை தெளிவாக சொல்லுங்க. அப்படி என்னை காப்பாற்ற வேண்டாம், உன்னை காப்பாற்றிக்க. உனக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை வந்தா? தோழர் நான் வந்து படிக்கலை, அப்படிலாம் ஆகிட்டேன், அரசியல் கூட்டங்களுக்கு போயிட்டுருப்பேன். அரசியல் கூட்டங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு 3000 ரூபா கொடுப்பான், 71. என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பையன் பிறந்துட்டான். எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் விளையாட்டாக கமெண்ட் அடிச்சிட்டாரு, உனக்கு என்ன சௌரியமாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன்ட்டார். ரோஷம் வந்துட்டு 25 கூட்டம் போவேன் மாதம், 2000 ரூபான்னு என்னாச்சு? எங்கள் அம்மாவுக்கு வருத்தம், ஏய் லூஸ் போயில, அவன் சொன்னால் நீ ஏண்டா போயிட்டுருக்க, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு 50 ரூபா வச்சுக்கோமா, 50000 ரூபா. வெறி வேணும் பையங்களுக்கு, என்ன வெறி ஏற்படுத்தணும், பிழை மேலே போ, ஜெயிச்சு வா. கனவு காணலாம் சொல்லக்கூடாது, கனவு காணு சொன்னால் வேறு கனவு கண்டுருவான், தமன்னா கனவு அந்த கனவு. தமன்னா பெரிய டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கான் நமக்கு. நம்ம சரி அதை விட்டுருவோம், நம்ம எதுக்கு அதை நினைக்கும், கலந்து நடக்காத கதையை நம்ம நினைக்கவே என்ன கவுண்டர் அப்படித்தான். இதெல்லாம் உண்மை பேசுகிறோமாண்ணா, எல்லா பேரும் எல்லாம் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டே நடிக்கணும். சரி அசிங்கம் அண்ணாச்சி, அந்த படத்தை பார்க்காங்க, நீ ஏன் பார்த்தேன்னே, உங்களுக்காக தான் பார்த்தேங்க, நமக்காக அவன் பார்த்து சொல்கிறான். நம்ம இது மகிழ்ச்சியாக இருக்கு, கடைசியில் ஒரு செய்தி சொல்லட்டுமா, மகிழ்ச்சியாக இருங்க போதுமென்ற மனமே. தமிழ் தானமாக சொல்லிச்சு, எது செல்வம்னு தமிழில் கேட்டால் நோயற்ற வாழ்வே. 1000 கோடி வச்சுருக்கான், இட்லி சாப்பிடக்கூடான்ட்டானே டாக்டர், இட்லி தொட்டுறாங்க, தோசை ஆகிட்டு டாக்டர் போட்டது சத்தத்தில் இவன் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்ட்டானோ. மாத்திரை கொடுக்க சாப்பிடு, என்ன மாத்திரை, எல்லா மாத்திரையும் கொடுக்கேன். ஏன் டாக்டர் எல்லா மாத்திரையும் கொடுக்க? அப்போ நான் மெடிக்கல் ஸ்டோர் என் மகனுக்கு வச்சு கொடுத்துருக்கேன்ல, அவருக்கு அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார், மெடி சாப்பிடு இருக்க வர இது எதையும் சாப்பிடாதங்க. பெரிய ஹோட்டல்னா அவன் ஒரு அட்டை கொடுக்கான், நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னல என்ன சின்ன பிள்ளையில படிக்காது எவ்வளோ தப்புன்னு இப்போ தானே தெரியுது. ஹோட்டலில் வந்தால் படிக்க சொல்கிறானுவோ அயோக்கிய பயிலுவோம். இது என்னது மாமான்னா, இட்லின்னு எழுதியிருக்காண்டா, இந்த இளவு தான் சொல்லி தொலை வேண்டியானே. இந்த கிராமத்துக்காரன் தெளிவாக இருப்பான், பத்தியில் அட்டையே வாங்க மாட்டான், முதல்ல இட்லி இருக்கா, கோசை இருக்காது. அவன் அரியலூர் பையன்தான், அவனை சும்மா இந்த இதெல்லாம் மாட்டி விட்டுருக்கானுவ, அவனே பூட்ஸை மாட்டிட்டு யார் மேலே விழலான்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கான். இவன் அது தெரியாமல் அவன்கிட்ட போய் பேரர் பேரர் நாயே என்ன பேரர் எல்லாம் சுப்பியா இட்லி கொண்டான்னு சொன்னேன். எப்படிலாம் நம்ம கெட்டு போயிட்டோம்யா, நம்மளை கெடுத்து விட்டான் அந்த வெள்ளக்காரே. அது அட்டை எதுக்குமா, அது எங்கள் அண்ணன் ஒருத்தனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அவன் டக்குன்னு சொன்னான், எல வெஜிடபிள் சோப்பு இல்லாமல் இருக்குல்ல, சோப்பு இல்லவே சூப்பு வேறு, நீ வேற சோப்புனு. ஓன் துன்பம் பெரிய துன்பமாக இருக்க. நம்ம கிழவங்க கேட்டுருவோம் தெரியுமா, இட்லி இம்மா இட்லி எம்புட்டுன்னு கேட்டுருவான் நம்ம கிழவன் அந்த காலத்தில். இந்த பையில விவரம் இல்லாமல் துட்டுலாம் போய் சாப்பிட்றதானுவா, அப்புறம் பில்லை கொண்டு தேங்க்யூ அப்படிங்கிறான். மாப்பிள்ள மொட்டை ஏதாவது துட்டுருக்கா, நீ கூப்பிட்டன்லாம் நான் வந்தேங்க. அவன் அவன் அண்டர்வேருக்குள்ள 500 ரூபா வச்சுருக்கான், காமிச்சா அந்த பையன் பிடிக்கிறான்னு அவனுக்கு விவரம் தெரியும். அவன் அண்டர்வேர் போடுவாங்க இந்த பையிலுக்கு தெரியல, நட்பாக இருந்திருக்கான். நடக்கா இல்லையா, எங்கள் ஊரில் விஞ்சய விலாசம் ஒரு கிழவன் கைலாசம் பிள்ளைன்னு, அவரமாக அறிவானவன் எங்கள் ஊரில், சின்ன கடை தான், இட்லி நல்லா கொடுப்பாரு. ஒரே ஒரு சங்கடம், அவர் கடையில் எந்த பையிலும் கடனுக்கு சாப்பிட மாட்டான். பயிலுக்கு போகும்போதே எண்ணி பாத்திரம், எல்லாம் துட்டுருக்கா, ஒன்ட்டு இருக்கா, ஒன்ட்டு இருக்கா, எல்லாம் கழட்டு பயிலுவோம் எழுதி போட்டுருவோம்ல. அவர் எப்படி தெரியுமா தோழர், இவன் போய் சாப்பிட்டுட்டு எட்டனா பாக்கி வச்சுட்டான்னு வைங்க, பெரிய சிலேட்டு தொங்க விட்டுருப்பார். அதில் என்ன பண்ணுவார், புறமட திரு சுப்பியா பிள்ளை மகன் ராமன் நம் கடையில் இட்லி சாப்பிட்ட வகையில் 8 அணா பாக்கி, 20 நாளாக ஆளை காணவில்லைன்னு எழுதிடுவார். என் மகன் அதை எழுதியிருந்தான் மூங்கில் மூச்சில், தாடி இவ்வளோ தூரம் வச்சுருப்பாரு. நன்னாரியை கொண்டு பாலில் ஊற்றேன்னா தெரிஞ்சிடும், ஆனால் அவர் நன்னாரி பால் கொடுப்பார், எல்லாம் நல்லாயிருக்கும். எவ்வளோ தெளிவானவர் பார்த்தீங்களா, அந்த பயில முதலே பார்த்துருவான், எல துட்டுருக்கா, ஆமாம் கிழமை உட்காந்துருக்காம்ல சிலேட்டில் எழுதிடுவான், என்ன ரசனை. எங்கள் இருட்டு கடை அல்வா, எங்கள் ஊரே ஒரு சுகம் தான், அந்த தண்ணிக்கு தான் அந்த அல்வா நல்லாயிருக்கு. அவனே போய் மெட்ராஸில் செஞ்சால் சரியாக இருக்காது, ஆனால் மெட்ராஸ் இல்லையா சோழாச்சரட்டில் தங்கினாலே
அந்த தண்ணியில் வாடை வருது, சாக்கடை வாடை வருதா இல்லையா? சாயங்காலம்லாம் எங்கேயா நடந்துருக்க பார்ப்போம். ஆனால் வாழ்கிறானே, எல்லாரும் அங்கே தான் இருக்கணுங்க. என்கிட்ட வேறு என்னாச்சு மெட்ராஸ்க்கு வரலையான்னு கூப்பிட்றாத. எனக்கு எங்கள் ஊரில் இருக்கு, எங்கள் ஊர் தான் நல்ல ஊர். என்னாச்சு சௌரியமாக இருக்குல்ல? ரைட் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரைட், அந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் வேறு விபத்து நடக்கலையே, எவ்வளோ அன்பாக கேட்காம பாருங்க. இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிச்சு அப்புறம் ஆகவே இல்லை, என்னாச்சு? அப்பா அப்பா பத்திரமா போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுலேயே கால் முடிய வேண்டியது இல்லை, அங்கே கால் முடியலைன்னு வருத்தப்படுறானே. அல்ல, கால் முடியலை இல்லைனாச்சு? முடியலடா, நடக்கமில்ல, இருக்கட்டாச்சு, இருக்கு, பார்த்து போங்க. நல்ல டிரைவர் வச்சுருக்கீங்களா? சரி, வேகமாக போக வேண்டாம். எதுக்கு எச்சரிக்காருங்க? இவ்வளோ விவரம் சொல்லுவோம். நம்ம வீட்டு வாசல் நம்மளை நிற்க விட மாட்டோம். சரிமா இருக்கீங்களா? ரைட், சாப்பிட இல்லைன்னா நல்ல அண்ணாச்சி மாத்திரம் சாப்பிட இல்லை, இல்லைடா நல்லா சாப்பிடுங்க. இல்லையா? சரி, எல்லாம் சாப்பிடுங்கண்ணாச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தான் ஒரு வார்த்தை சொல்லலாம், செத்து தானே போகிறோம், கழிஞ்சு தின்ற வேண்டியதானே. ஆஹா, அதுக்கு தான் நான் இப்போ இவற்றையெல்லாம் சொல்லுவேன். எங்கள் ஊருக்கு வருவார், எவ்வளோ அன்பானவர். எங்கள் ஊருக்கு வாங்க, அது ஒரு ஊர், சினிமா பார்க்கலே அவ்வளோ சேட்டை பண்ணணும். சிவாஜி கணேசன் தங்க பதக்கத்தில் மேலே இருந்த பனியனோட வருவார்ல, வந்து விக்கிரம்சன் மேலே சாய்வார், அம்மானு கேரவியா செத்த உடனே. ஒருத்தன் எந்திரிச்சான், எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியே வாங்கினாங்க, எதுக்குன்னு? கொடுத்த துட்டு தான் செத்துட்டுல, அவன் தான் நடிச்சுட்டாம்ல, வேற துட்டு கொடுத்து நாளைக்கு தான் பார்க்கணுங்களா, மொத்த தேட்டரையும் வெளியே வாங்குங்க. அப்படி ரசிப்பானோ கேபி சுந்தராமல், காலத்தில் அழியாத காவியம் தரவந்த மாபெரும் கவி மன்னனே, மகாகவி காளிதாசில் பாடுவாளே. மகிழ்ச்சி அடைங்கம்மா, உங்கள் மாவட்டத்தில் அவர் பெருமை இல்லை, கொடுமுடி கேபிஎஸ். அந்த அம்மாவெல்லாம் ஐநா சபையில் பாட விட்ருக்கணும். என்ன எம்எஸ் பள்ளிச்சுமே, கேபிஎஸ் பாடினா எப்படி இருக்கும்? எங்கள் ஊரில் ஒரு பையன் திருச்செந்தூருக்கு போயிருக்கான், திடீர்னு வந்து தூங்கிட்டு இருக்கேன், எழுப்பு தான், வாங்க வாங்க போய் முருகனை கும்பிடுவோம்னா, ஏ ஐயர் வரட்டும்டா, ஆறு மணி ஏ போய் கும்பிடுவோம்டா, கொஞ்ச நேரம் கழித்து முருகன் போயிடுவாங்க. திருச்செந்தூர்லேருந்து முருகன் எப்படி போவார்? கேபி சுந்தராமல் வந்திருக்காளே, அவவே முருகா வேலைவா கண்டாண்ணா விம்பாடு வேலை போட்டு அவ கூட போயிட போகிறாமல, விளங்காத போயில வாங்கல எப்பவுமே போயிடுவாங்க. அவன் கேபிஎஸ் எப்படி ரசிச்சிருக்கான்? திருவிழாடல அத்தனை பேர் பண்ணுவோம், அவன் வந்து முருகா வேலைவா ரசிங்க. நம்ம நாட்டில் எத்தனை பேர் பிறந்தான், கண்ணதாசன், சிவாஜி, எம்ஜிஆர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதில். தியாகராஜ பகதூர் 15 படத்தில் தான் நடிச்சிருக்கான், இன்னும் அவன் பாட்டு நிற்க. 15 படம்யா, பழைய படம் பாருங்க, அந்த ஆள் என்ன அழகு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ரயிலில் வருவானா வெயில் பட்டு கிளார் அடிக்குமா, ஆனால் இப்போ கதாநாயகபுரம் என்ன அழகாக இருக்கான். நானே நடிச்சிருக்கலாம் போல தெரியும், நம்ம ஏதோ விட்டுட்டோம் அந்த சான்ஸ். மைனால் ஒருத்தன் வாரா, இங்கே ஒருத்தன், உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், இவர் ஒத்துக்கிறாரு இல்லையோ. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த தோழனுக்காக, இந்த தோழனோடு இருக்கிற அந்த இளைஞர்களுக்காக, இந்த தோழனுக்கு ஒத்துழைப்பு தருகிற அத்தனை பதிப்பகத்தாரர்களுக்காக, இத்தனை பெரிய மைதானத்தையும் தந்து இந்த தோழனோடு ஒத்துழைத்து இவனை மிக மிக உற்சாகத்திற்குள்ளாக்குற நீங்கள் அனைவரும் சேர்ந்து இவன் தொடர்ந்து இந்த நல்ல காரியங்களிலே வெற்றி பெற்றால்தான் எதிர்காலத்தில் எங்கள் மண்ணுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஸ்டாலின் குணசேகரன் கிடைக்க வேண்டுமென்று இறைவனை நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டு